ஒலிபீடியா வெளியிடும் ஒலி புத்தகம் கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி வழங்கிய பொன்னியின் செல்வன் சுருக்கப்பட்ட பதிப்பு. கதை சுருக்க உதவி தேமொழி. பகுதி மூன்று. குரல் ஸ்ரீதேவி செந்தில்குமார் மற்றும் பாண்டி விக்னேஸ்வரி கணேசன். இம்மின்னூல் வெளியிட உதவிய ஃப்ரீ தமிழ் ebooks.com தளத்திற்கு நன்றி. மின்னூல் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ். எல்லாரும் படிக்கலாம், பகிரலாம். ஆனால் உள்ளடக்கத்தை மாற்றுவதற்கு உரிமை கிடையாது. பகிரும்போது படைப்பாளியின் பெயரை குறிப்பிட்டே பகிர வேண்டும். ஒளிப்புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ். எல்லாரும் கேட்கலாம், பகிரலாம். பகிரும்போது படைப்பாளியின் பெயரை குறிப்பிட்டே பகிர வேண்டும். மந்திராலோசனை. இளவரசர் சேனாதிபதி பூதி விக்ரம கேசரியை பார்த்து, ஐயா, பரம்பரையாக எங்கள் குடும்பத்துக்கு சிநேகிதமான குலத்தின் தலைவர் தாங்கள். என் தந்தையின் உற்ற நண்பர். தங்களை நான் என் தந்தைக்கு இணையாகவே மதித்து வந்திருக்கிறேன். தாங்களும் என்னை தங்கள் சொந்த புதல்வனாகவே கருதி பாராட்டி வந்திருக்கிறீர்கள். ஆகையால் இச்சமயம் என்னுடைய கடமையை செய்வதற்கு தாங்கள் உதவி செய்ய வேண்டும். அதற்கு குறுக்கே நிற்கக்கூடாது என்றார். சேனாதிபதி மறுமொழி சொல்வதற்குள் பார்த்திபேந்திரனையும் திரும்பி பார்த்து, ஐயா, தங்களையும் கேட்டுக்கொள்கிறேன். தாங்கள் என் அருமை தமையனாரின் உற்ற நண்பர். என் தமையனாரின் வாக்கை தெய்வத்தின் வாக்காக மதித்து நான் போற்றுகிறவன். ஆகையால் தங்களுடைய வார்த்தைகளையும் மதித்து போற்ற கடமைப்பட்டவன். தங்களை பெரிதும் வேண்டிக் கொள்கிறேன். என் கடமையை நான் நிறைவேற்றுவதற்கு தடை எதுவும் சொல்லக்கூடாது என்றார். சேனாதிபதியும் பார்த்திபேந்திரனும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள். அந்த பார்வையின் மூலம் ஒருவருடைய பயத்தை இன்னொருவருக்கு தெரிவித்துக் கொண்டார்கள். சேனாதிபதி இளவரசரை பார்த்து, இளவரசே, தாங்கள் கூறுவது ஒன்றும் எனக்கு விளங்கவில்லை. தங்களுடைய கடமையை செய்ய போவதாக சொல்கிறீர்கள். அப்படியென்றால் என்ன? எந்த கடமையை என்ன மாதிரி செய்ய போவதாக உத்தேசித்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். இச்சமயம் என்னுடைய கடமை ஒன்றே ஒன்றுதான். என் தந்தையின் கட்டளையை நிறைவேற்றி வைக்க வேண்டியதுதான். என்னை சிறைப்படுத்திக் கொண்டு வரும்படியான கட்டளையுடன் என் தந்தை ஆட்களை அனுப்பி வைத்திருக்கிறார். என்னை அவர்கள் தேடி அலையும்படியாக ஏன் வைத்துக் கொள்ள வேண்டும்? நானே அவர்கள் இருக்கும் இடம் சென்று என்னை ஒப்பு கொடுத்து விடுவேன். அதுவே இப்போது நான் செய்ய வேண்டிய கடமை. முடியவே முடியாத காரியம். என் உடம்பில் உயிருள்ள வரையில் அதை நான் அனுமதிக்க மாட்டேன். தடுத்தே தீருவேன் என்றான் பார்த்திபேந்திரன். சேனாதிபதி அவனை பார்த்து, பதற வேண்டாம், பொறுங்கள் என்றார். பின்னர் இளவரசரை நோக்கி கூறினார், ஐயா, தங்களுடைய கடமையை பற்றி சொன்னீர்கள். எனக்கும் ஒரு கடமை இருக்கிறது. அருள் புரிந்து அதை கேட்க வேண்டும். அரண்மனை மாடங்களில் அருமையாக வளர்க்கப்பட்டு வந்த தங்களை சென்ற ஆண்டில் தென்திசை படைகளின் மாதண்ட நாயகராக சக்கரவர்த்தி நியமித்தார். அப்போது என்னை தனியாக அழைத்து சொன்னார், இளவரசன் என்னை விட்டு பிரிவது என் உயிரே உடலிலிருந்து பிரிவது போலிருக்கிறது. ஆயினும் என்னுடைய ஆசைக்காக அவனை நான் அரண்மனைக்குள்ளேயே வைத்து வளர்க்க கூடாது. அவன் வெளியேறி போக வேண்டியதுதான். அண்ணனை போல் வீரன் என்று பெயரெடுக்க வேண்டியதுதான். ஆனால் அவன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் அதே கணத்தில் என் உயிரும் போய்விடும். அவனுக்கு எவ்வித அபாயமும் நேராமல் பாதுகாக்க வேண்டியது உன் பொறுப்பு. இவ்வாறு சக்கரவர்த்தி எனக்கு கட்டளையிட்டார். சென்ற ஆண்டில் அவ்வாறு கூறிய சக்கரவர்த்தி இப்போது தங்களை சிறைப்படுத்திக் கொண்டு வரும்படி கட்டளையிடுவாரா?
அவ்வாறு கட்டளையிடும்படியாக தாங்கள் என்ன செய்து விட்டீர்கள்? இலங்கை சிம்மாசனத்தை கைப்பற்றுவதற்கு தாங்கள் சூழ்ச்சி செய்ததாக சொல்வது எவ்வளவு அபத்தம்! இந்த அபாவத்தை யாராவது நம்ப முடியுமா? சேனாதிபதி, அப்படியானால் என் தந்தையிடம் போவதற்கு நான் ஏன் தயங்க வேண்டும்? அவரிடம் நடந்தது நடந்தபடி சொல்கிறேன். பிறகு சக்கரவர்த்தி என்ன கட்டளையிடுகிறாரோ அதன்படி நடந்து கொள்வது என் கடமை. பார்த்திபேந்திரன் இப்போது அனல் கக்கும் குரலில் கூறினார். சேனாதிபதி, ஏதேதோ வெறும் பேச்சு பேசிக் கொண்டிருக்கிறோம். இனியும் மூடி மறைப்பதில் பயன் ஒன்றுமில்லை. இளவரசரிடம் உண்மையை சொல்லியே தீர வேண்டும். தாங்கள் சொல்கிறீர்களா அல்லது நான் சொல்லட்டுமா? நானே சொல்கிறேன், பொறுங்கள் என்றார் சேனாதிபதி. அக்கம் பக்கம் பார்த்துவிட்டு கூறினார், இளவரசே, தங்களுடைய கலங்கமற்ற உள்ளத்தை மாசுபடுத்த வேண்டாம் என்று எண்ணியது பயன்படவில்லை. ஒரு விஷமான விஷத்தை பற்றி தங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. பெரிய பழுவேட்டரைய இந்த முதிய பிரயாணத்தில் நந்தினி என்னும் பெண்ணை மனம் புரிந்து கொண்டிருப்பது தங்களுக்கு தெரிந்த விஷயமே. அவள் பெரிய பழுவேட்டரையரை அவள் தன் காலடியில் போட்டு வைத்துக் கொண்டிருக்கிறாள். அவள் தன் காலால் இட்ட பணியை இவர் தலையில் ஏத்தி நிறைவேற்றி வைக்கிறார். பழங்குடியில் பிறந்து பல வீர செயல்கள் புரிந்த அந்த பெரியவருக்கு விதி வசத்தால் இந்த மாதிரி துர்க்கதி சம்பவித்தது. சேனாதிபதி, இது நான் கேள்விப்படாதது அல்லவோ? சோழ தேசத்தில் நாடு நகரமெல்லாம் பேசிக்கொள்ளும் விஷயந்தானே என்றார் இளவரசர். இளவரசே, சக்கரவர்த்தியின் சுதந்திரத்துக்கு மட்டுமின்றி அவருடைய உயிருக்கே அபாயம் வந்துவிடுமோ என்றுதான் அஞ்சுகிறோம். நந்தினியை பற்றிய முழு உண்மையை நேற்று வரை நானே அறிந்து கொள்ளவில்லை. நேற்றிரவுதான் பார்த்திபேந்திரன் மூலமாக தெரிந்து கொண்டேன். அந்த பயங்கரமான விஷயத்தை தங்களும் தெரிந்து கொள்வது அவசியம். 3 வருஷத்துக்கு முன்னால் மதுரைக்கு அருகில் வீரபாண்டியனோடு இறுதி யுத்தம் நடந்ததல்லவா? அப்போது தங்கள் தமையனார் கரிகாலரும் இதோ உள்ள பார்த்திபேந்திரனும் நானும் கலந்தாலோசித்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்து வந்தோம். பாண்டியனுடைய சைனியங்கள் அடியோடு நிர்மூலமாகின. வீரபாண்டியன் முன்னொரு தடவை பாலைவனத்தில் ஓடி ஒளிந்தது போல் இப்போதும் ஓடி தப்பிக்க முயன்றான். அதற்கு இடம் கொடுக்க கூடாதென்று நாங்கள் மூவரும் அவனை எப்படியாவது கைப்பற்ற தீர்மானித்து பெருமுயற்சி செய்தோம். இந்த தடவை வீரபாண்டியனுடைய தலையை கொண்டு போகாமல் தஞ்சாவூருக்கு திரும்புவதில்லை என்று நாங்கள் மூவரும் சபதம் செய்திருந்தோம். ஆகையால் வேறு யாரையும் நம்புவதில்லை என்று நாங்களே அவனை தொடர்ந்து சென்றோம். கடைசியாக ஒரு கோயிலுக்கு பக்கத்தில் இருந்த குடிசையில் அவன் ஒளிந்திருப்பதை கண்டுபிடித்தோம். குடிசைக்கு வெளியில் எங்களை காவலுக்கு நிறுத்தி வைத்துவிட்டு தங்கள் அண்ணன் கரிகாலன்தான் உள்ளே நுழைந்தார். வீரபாண்டியனை கொன்று அவன் தலையை எடுத்து வந்தார். நாங்களும் எங்கள் காரியம் முடிந்துவிட்டதென்று குதூகலமாக திரும்பிச் சென்றோம். ஆனால் அந்த குடிசைக்குள்ளே ஒரு சிறிய நாடகம் நடந்ததென்பது எங்களுக்கு தெரியாது. வீரபாண்டியனுக்கு அடைக்கலம் கொடுத்திருந்த பெண் ஒருத்தி குறுக்கே நின்று தடுத்து உயிர்ப்பிச்சை கேட்டாள். கரிகால அவளை உதைத்து தள்ளிவிட்டு வீரபாண்டியனுடைய தலையை கொய்து வெளியே எடுத்து வந்தார். இளவரசே, அவ்விதம் சோழ குலத்தின் ஜென்ம சத்ருவான வீரபாண்டியனை காப்பாற்ற முயன்றவள்தான் நந்தினி. அவள்தான் பிற்பாடு 70 வயது கிழவரை மணந்து தஞ்சாவூருக்கு வந்து பழுவூர் இளையராணியாக விளங்குகிறார். அவள் எதற்காக என்ன நோக்கத்துடன் வந்திருப்பாள் என்பதை நாம் ஊகிக்கலாம் அல்லவா? வீரபாண்டியனுக்காக பழிக்கு பழி வாங்கத்தான் வந்திருக்கிறாள். சோழ குலத்தை அடியோடு நிர்மூலமாக்கி விடுவதற்காக வந்திருக்கிறார். சோழ குலத்தை பூண்டோடு அழித்துவிட பயங்கர சபதம் எடுத்திருக்கும் கூட்டத்தை பற்றி அதோ நிற்கும் வைஷ்ணவன் சாட்சி சொல்வான்.
அவர்களுக்கு அவசியமான பணத்தை எல்லாம் நந்தினி தான் கொடுக்கிறாள். இளவரசே, துர்திஷ்டவசமாக நம் சக்கரவர்த்தி பெருமானும் அந்த பாதகியின் வலையில் விழுந்து விட்டதாக காண்கிறது. மதுராந்தக தேவனுக்கு பட்டம் கட்டுவது பற்றி சக்கரவர்த்தியே யோசித்து வருவதாக தெரிகிறது. ஆகையால் சக்கரவர்த்தியின் கட்டளை என்று கருதி தாங்கள் தஞ்சைக்கு போவதற்கு இது தருணமல்ல. சேனாதிபதி, தாங்கள் கூறிய செய்திகள் எனக்கு மிக்க வியப்பை உண்டு பண்ணுகின்றன. ஆயினும் அச்செய்திகளில் நான் செய்த முடிவுதான் உறுதிப்படுகிறது. என் தந்தையை அவ்வளவு பயங்கரமான அபாயங்கள் சூழ்ந்திருக்கும் போது நான் இருக்க வேண்டிய இடம் அவர் அருகில்தான். இலங்கை அரசு எனக்கு என்னத்திற்கு, அல்லது இந்த உயிர்தான் என்னத்திற்கு? இனி யோசனை ஒன்றுமே தேவையில்லை. என்னை தடை செய்வதற்கு யாரும் முயல வேண்டாம் என்று இளவரசர் கம்பீரமாக கூறினார். பிறகு சற்று தூரத்தில் தூணில் சாய்ந்து கொண்டு தம்மை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்த பூங்குழலியின் மீது அவர் கண்கள் சென்றன. பெண்ணே, சற்று இப்படி அருகில் வா என்றார். பூங்குழலி நெருங்கி வந்தாள். பெண்ணே, நீ கொண்டு வந்த செய்தியின் மூலம் எனக்கு பெரிய உதவி செய்தாய். இன்னும் ஓர் உபகாரம் எனக்கு நீ செய்ய வேண்டும், செய்வாயா என்று கேட்டார். இளவரசே, தாங்கள் இட்ட கட்டளையை நிறைவேற்ற காத்திருக்கிறேன் என்றாள் பூங்குழலி. பெண்ணே, என்னை தேடிக்கொண்டு இரண்டு மரக்களங்கள் தொண்டைமான் ஆற்று முகத்வாரத்தின் அருகில் காத்திருக்கின்றன என்று சொன்னாயல்லவா? அந்த இடத்துக்கு நான் அதிசீக்கிரமாக போய் சேர வேண்டும். எனக்கு வழிகாட்டி அழைத்துக் கொண்டு போவாயா? எந்த அபாயத்திலிருந்து இளவரசரை தப்புவிக்கலாம் என்ற ஆசையுடன் பூங்குழலி அவசர அவசரமாக ஓடி வந்தாலோ, அந்த அபாயத்தின் வாயிலேயே கொண்டு சேர்க்கும்படி இளவரசர் இப்போது கேட்டுக்கொள்கிறார். பூங்குழலி, ஏன் தயங்குகிறாய்? எனக்கு இந்த உதவி நீ செய்ய மாட்டாயா? நானே வழி கண்டுபிடித்துக் கொண்டு போக வேண்டியதுதானா என்று இளவரசர் கூறியது அவளுடைய மனம் திடமடைய காரணமாயிற்று. இளவரசே, வழிகாட்ட நான் வருகிறேன் என்றாள். சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி அப்போது தம் தொண்டையை கனைத்து கொண்ட சப்தம் பூகம்பம் ஏற்படுவதற்கு முன்னால் பூமியின் கர்ப்பத்திலிருந்து எழுகின்ற பயங்கர தோணியை நிகர்த்திருந்தது. அவர் ஓரடி முன்னால் வந்து கூறினார். இளவரசே, தாங்கள் விருப்பத்துக்கு குறுக்கே நான் நிற்க மாட்டேன். ஆனாலும் என் வேண்டுகோள் ஒன்றுக்கு செவிசாய்க்க வேண்டும். தங்களை சிறைப்படுத்த வந்திருப்பவர்களிடம் தங்களை ஒப்படைக்கும் வரையில் தங்களை பாதுகாப்பது என் பொறுப்பு. என் மனதில் உள்ளதை சொல்வதற்காக மன்னியுங்கள். இந்த பெண்ணின் பேரிலேயே எனக்கு கொஞ்சம் சந்தேகம் உண்டு. கொலைகாரர்களுக்கு இவளும் ஒருவேளை உடந்தையா இருக்கலாம் அல்லவா? மர களங்களில் தங்களை சிறைப்படுத்தி அழைத்து போக வந்திருக்கிறார்கள் என்பதே இவளுடைய கற்பனையா இருக்கலாம் அல்லவா? ஏன் இருக்கக்கூடாது? இந்த பெண் தாராளமாக வழிகாட்டி கொண்டு வரட்டும். நம்முடைய யானை மேல் ஏறிக்கொண்டு முன்னால் செல்லட்டும். ஆனால் தங்களுடன் நானும் தொண்டைமான் ஆற்றில் உள்ள கப்பல்களை காணும் வரையில் வந்தே தீருவேன். அது என்னுடைய கடமை. சேனாதிபதி இந்த பேச்சை புன்னகை பூத்த முகத்துடன் கேட்டுக்கொண்டு நின்ற இளவரசர், அப்படியே ஆகட்டும். தங்களுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு நானும் குறுக்கே நிற்கவில்லை என்றார். சுழற் காற்று. சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி பார்த்திபேந்திரனை தனியாக அழைத்து சென்று சிறிது நேரம் அந்தரங்கமாக பேசினார். பின்னர் தம்முடன் வந்த படை வீரர்களுக்கு தனித்தனியே சில கட்டளைகளை பிறப்பித்தார். பார்த்திபேந்திரன் இளவரசரிடம் விடை பெற்று கொண்டான். ஐயா, நான் வந்த காரியம் நிறைவேறாமல் வெறுங்கையோடு திரும்புகிறேன். இதற்காக கரிகாலர் என்னை மிகவும் கோபித்துக் கொள்ளப் போகிறார். ஆயினும் என்ன செய்வது? தாங்கள் பிடிவாதமாக இருக்கிறீர்கள். என் பேரில் குற்றமில்லை.
இதற்கு இங்குள்ளவர்கள் எல்லாரும் சாட்சி என்றான். இளவரசர் அவ்வளவு அவசரமாக போக வேண்டுமா? தாங்களும் சேனாதிபதியோடு தொண்டைமானாறு வரை வந்து போகக்கூடாதா என்று கேட்டார். அந்த பாதகத்துக்கு நான் உடந்தையாயிருக்க மாட்டேன். நான் வந்த கப்பல் திரிகோண மலையில் நிற்கிறது. அங்கே போய் கப்பல் ஏறி கூடிய சீக்கிரம் நான் காஞ்சிக்கு போக வேண்டும். கரிகாலரிடம் நடந்ததை சொல்ல வேண்டும் என்றான் பார்த்திபேந்திரன். பின்னர் வந்தியத்தேவனை பார்த்து, வள்ளத்தரையனே, என்னுடன் நீ காஞ்சிக்கு வரவில்லையா என்று கேட்டான். வந்தியத்தேவன் சிறிது திடுக்கிட்டு நின்றுவிட்டு, இல்லை, இளவரசருடன் போக விரும்புகிறேன் என்றான். பார்த்திபேந்திரன் புறப்பட்டான். சேனாதிபதியின் கட்டளையின்படி அவனுடன் இன்னும் சில வீரர்களும் கிளம்பி சென்றார்கள். இதற்குள் சேனாதிபதியின் காரியங்கள் முடிந்துவிட்டன. அவருடன் வந்திருந்த படை வீரர்களின் 4 பேரை தவிர மற்றவர்கள் எல்லோரும் வெவ்வேறு திசையில் புறப்பட்டு சென்றார்கள். இளவரசரின் கோஷ்டியும் புறப்பட்டது. இளவரசர், சேனாதிபதி, வந்தியத்தேவன், ஆழ்வார்க்கடியான் இவர்களுடனே 4 வீரர்களும் உயர்ந்த சாதி குதிரைகள் மீதேறி வடதிசை நோக்கி புறப்பட்டார்கள். இவர்களை பின்தொடர்ந்து பூங்குழலி ஏறி இருந்த யானை ஜாம் ஜாம் என்று கம்பீரமாக நடந்து வந்தது. தொண்டைமான் நதியின் முகத்வாரத்தில் இளவரசர் அருள்மொழிவர்மர் கப்பலுக்கு போய் சேரும் வரையில் கரையில் நின்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். கப்பலில் இளவரசர் ஏறிக்கொண்ட உடனே அவரை ஏற்றி சென்ற படகு திரும்பியது. நாமும் நம் படைகளுடன் தஞ்சையை நோக்கி புறப்பட வேண்டியதுதான் என்று தமக்குத்தாமே சொல்கிறவர் போல் கொடும்பாலூர் வேளார் உரத்து சொல்லிக் கொண்டார். பக்கத்தில் இருந்த ஆழ்வார்க்கடியானை பார்த்து, வைஷ்ணவனே, நீ என்ன செய்ய போகிறாய்? மாதோட்டத்துக்கு என்னுடன் வரப்போகிறாயா என்று கேட்டார். இல்லை ஐயா, அந்த பெண்ணை இங்கே கூப்பிடு. ஆழ்வார்க்கடியான் சென்று பூங்குழலியிடம் சேனாதிபதி அழைப்பதாக கூறினான். இதோ பார் பெண்ணே, நீ வெகு புத்திசாலி. நல்ல சமயத்தில் வந்து முக்கியமான செய்தி சொன்னாய். சோழ குலத்துக்கு பெரிய உதவி செய்தாய். இதை நான் என்றும் மறக்க மாட்டேன். தக்க சமயத்தில் தகுந்த பரிசில் கொடுப்பேன் என்றார். பூங்குழலி, வந்தனம் ஐயா, எனக்கு பரிசில் எதுவும் தேவையில்லை என்று பணிவுடன் சொன்னாள். தேவையில்லை என்றால் யார் விடுகிறார்கள்? இந்த குழப்பமெல்லாம் கொஞ்சம் அடங்கட்டும். பிறகு சோழ நாட்டு சைன்யத்தின் வீராதி வீரனாக பார்த்து உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன். உனக்கு வாய்க்கின்ற கணவன் அற்ப சொற்பமானவனாய் இருந்தால் போதாது. பீமசேனனாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவனை கண்ணிலே விரலை கொடுத்து ஆட்டி வைத்து விட மாட்டாயா என்று சேனாதிபதி கூறி புன்னகை புரிந்தார். பூங்குழலி தரையை பார்த்தபடி நின்றாள். அவள் உள்ளத்தில் கோபம் பொங்கியது. ஆனால் அதை அச்சமயம் காட்டிக்கொள்ள விரும்பவில்லை. இந்த முரட்டு கிழவனிடம் சண்டை பிடிப்பதில் என்ன பயன்? கோபத்தை அடக்கிக் கொள்ள முயன்றாள். குனிந்த தலை நிமிராமல் பூங்குழலி திரும்பினாள். கடற்கரைக்கு எதிர்ப்பக்கம் நோக்கி நடந்தாள். நடை மெதுவாக ஆரம்பமாயிற்று. வரவர வேகம் அதிகரித்தது. சிறிது தூரம் காட்டில் புகுந்து சென்ற பிறகு அவளுடைய படகை விட்டிருந்த இடத்தை குறிவைத்து நடந்தாள். பிறகு விட்டிருந்த இடத்தில் கட்டி போட்டபடியே இருந்தது. பூங்குழலி படகில் ஏறிக்கொண்டாள். கடலை நோக்கி படகை செலுத்தினாள். நதியின் ஓட்டத்தோடு சென்றபடியால் சீக்கிரத்திலேயே தொண்டைமானாற்றின் முகத்வாரத்தை அடைந்து விட்டாள். பின்னர் கடலில் படகை செலுத்தினாள். சிறிது நேரத்திற்கெல்லாம் சூறை காற்று அடிக்கப் போகிறது என்று அவளுக்கு தெரிந்து போயிற்று. சுழிக் காற்றின் முன் அறிகுறிகளை அவள் நன்கு அறிந்திருந்தாள். முதல் நாள் இரவு சந்திரனை சுற்றி சாம்பல் நிற வட்டம் காணப்பட்டது. இன்றைக்கு பகலெல்லாம் ஒரே புழுக்கமாயிருந்தது. மரங்களில் இலை அசையவில்லை. அதோ தென்மேற்கு மூலையில் கரிய மேகத்திட்டுக்கள் கிளம்பிவிட்டன. சீக்கிரத்தில் சுழிக் காற்று அடிக்கப் போவது நிச்சயம். கடலின் கொந்தளிப்பு அற்புத காட்சியாயிருக்கும்.
கடலில் அகப்பட்டு கொள்ள கூடாது. பூதத்தீவுக்கு போய் தங்கியிருப்பது நல்லது. காற்று அடித்துவிட்டு போன பிறகு கடலின் கொந்தளிப்பும் சிறிது அடங்கிய பிறகு படகை கடலில் செலுத்திக் கொண்டு கோடிக்கரைக்கு போகலாம். இப்போது என்ன அவசரம்? கோடிக்கரைக்கு இப்போது அந்த மரக்கலங்கள் அநேகமாக போயிருக்கும். நல்ல வேளை, சுழி காற்றில் அது அகப்பட்டு கொண்டிராது. இளவரசர் இத்தனை நேரம் பத்திரமாக போய் அங்கே இறங்கியிருப்பார். சுழி காற்றில் அகப்பட்டு கொண்டிருக்க மாட்டார். அந்த வரைக்கும் திருப்தியடையலாம். ஆனால் சுழி காற்று தொடங்குவதற்கு முன்னால் அடியோடு காற்று நின்று போயிருந்தபடியால் மரக்கலங்கள் பாய் விரிந்திருந்தும் கடலில் போக முடியவில்லை என்பது பூங்குழலிக்கு தெரியாது. ஆகையால் இத்தனை நேரம் அக்கரை போய் சேர்ந்திருக்கும் என்றே நினைத்தாள். தொண்டை மாநாற்றின் முகத்வாரத்திலிருந்து பூதத்தீவு அதிக தூரத்தில் இல்லை. ஆகையால் புறப்பட்ட ஒரு நாழிகை நேரத்திற்குள் அங்கே போய் சேர்ந்து விட்டாள். பூங்குழலி பூதத்தீவை சேர்ந்ததற்கு சுழிக்காற்று அடிக்க தொடங்கியதற்கும் சரியாயிருந்தது. படகை கரையில் ஏற்றி குப்புற கவிழ்த்து பத்திரமாய் கட்டி போட்டுவிட்டு பூங்குழலி அத்தீவில் இருந்த ஒரு சிறிய புத்த ஸ்தூபத்தை அடைந்தார். பூதத்தீவில் ஓங்கி வளர்ந்திருந்த நூற்றுக்கணக்கான தென்னை மரங்கள் தலைவிரி கோலமாக ஆடின. கடல் அலைகள் அத்தென்னை மரங்களின் உயரம் சில சமயம் எழும்பி இமயமலையின் பனி சிகரங்கள் போல் ஒரு வினாடி காட்சியளித்தது. மறு வினாடி 100 கோடி நுரை துளிகளாக சிதறி விழுந்தன. சுழன்று சுழன்று அடித்த காற்றின் சப்தமும் அலைகளின் பேரொளியும் இடையிடையே கேட்ட இடி முழக்கமும் சேர்ந்து திக்கு திக்கு திகாந்தங்கள் எல்லாம் இடிந்து தகர்ந்து விழுகின்றன என்று எண்ணச் செய்தன. வானத்தை வெட்டி பிளப்பது போல் அவ்வப்போது தோன்றிய கப்பும் கிளையும் விட்டு படர்ந்து ஓடி மறைந்த மின்னல்கள் ஒரு வினாடி நேரம் கொந்தளித்த அலை கடலையும் பேயாட்டம் ஆடிய மரங்களையும் வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டு மறுவினாடி கண்ணங்கரிய காரிருளில் ஆளச் செய்தன. இரவு வெகுநேரம் சுழிக்காற்றின் கோலாகலத்தை அனுபவித்துவிட்டு பூங்குழலி ஸ்தூபத்தின் அடிவார குகைக்குள் சென்று கண் அயர்ந்தாள். பொழுது விடிந்து அவள் நன்றாக விழித்தெழுந்த போது சுழிக்காற்றின் கோலாகலம் ஒருவாறு அடங்கிவிட்டது. முன்னாள் இரவு சுழிக்காற்று அத்தீவை என்ன பாடுபடுத்தி விட்டது என்பதற்கு அறிகுறியான காட்சிகள் நாலா பக்கமும் காணப்பட்டன. பூங்குழலி அக்காட்சிகளையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த போது கடலின் சற்று தூரத்தில் ஒரு கட்டுமரம் மிதப்பது போல் தெரிந்தது. அது கடற்கரையோரத்து அலைகளினால் பல தடவை அப்படியும் இப்படியும் அலைபுண்ட பிறகு கடைசியாக கரையில் வந்து ஒதுங்கியது. அப்போதுதான் அதிலே ஒரு மனிதர் இருப்பதை பூங்குழலி கவனித்தாள். ஓடிப்போய் பார்த்தாள். கட்டுமரத்தில் கட்டப்பட்டிருந்த அந்த மனிதன் குற்றுயிராய் இருந்தான். அவனை கட்டவிழ்த்து விட்டு ஆஸ்வாசப்படுத்தினாள். அவள் ஈழத்து கடற்கரை கிராமம் ஒன்றைச் சேர்ந்த வளைஞன். மீன் பிடிக்க போன இடத்தில் சுழிக்காற்றில் அகப்பட்டு கொண்டதாக கூறினான். தன்னுடன் இருந்த தோழனை கடல் இரையாக்கி கொண்டதாகவும் தான் பிழைத்தது பூர்ண ஜென்ம புண்ணியம் என்றும் தெரிவித்தான். இன்னும் முக்கியமான ஒரு செய்தியையும் அவன் கூறினான். முன்னிரவு நேரத்தில் கடுமையான சுழிக்காற்று அடித்து கொஞ்சம் நின்றது போல் இருந்தது. எங்களை சுற்றிலும் காரிலும் சூழ்ந்திருந்தது. திடீரென்று ஒரு பேரிடி இடித்தது. அப்போது தோன்றிய மின்னல் வெளிச்சத்தில் 2 மரக்கலங்கள் தெரிந்தன. ஒரு மரக்கலம் தீப்பிடித்து எரிய தொடங்கியது. அந்த பயங்கரமான காட்சியை சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தோம். அதில் மனிதர்கள் அவசர நடமாட்டமும் தெரிந்தது. பிறகு தீப்பிடித்த கப்பல் கடலில் மூழ்கிவிட்டது. மற்றொரு மரக்கலம் இருட்டில் மறைந்து விட்டது என்று அம்மனிதன் தட்டுத்தடுமாறி கூறினான். இதை கேட்டவுடன் பூங்குழலிக்கு இளவரசரை ஏற்றிச் சென்ற கப்பல் அவற்றில் ஒன்றாய் இருக்குமோ என்ற ஐயம் உதித்தது. அப்படி இருக்க முடியாது என்று நிச்சயம் அடைந்தார். கடலில் எத்தனையோ கப்பல்கள் வந்து கொண்டும் போய்கொண்டும் இருக்கும். அதை பற்றி நமக்கென்ன கவலை? ஆனாலும் தீப்பிடித்த கப்பலில் இருந்தவர்களில் சிலர்
கடலில் விழுந்திருக்க கூடும். இந்த கட்டு மரத்துக்கு வளைஞனை போல் அவர்களை யாராவது கையில் அகப்பட்டதை பிடித்து கொண்டு தத்தளிக்க கூடும். அவர்களுக்கு ஏன் நாம் உதவி செய்யக்கூடாது? படகில் ஏறி சென்று அப்படி தத்தளிக்கிறவர்களை ஏற்றி கொண்டு வந்து ஏன் கரை சேர்க்க கூடாது? அவ்வளவுதான். இந்த எண்ணம் தோன்றியதோடு இல்லையோ பூங்குழலி படகை கட்டவிழ்த்து நிமிர்த்தி கடலில் தள்ளிவிட்டாள். தானும் ஏறி கொண்டாள். அவளுடைய இரும்பு கரங்களின் பலம் முழுவதையும் உபயோகித்து துடுப்பு வலிந்தாள். பாய்மர கட்டையை பிடித்து கொண்ட இளவரசரும் வந்தியத்தேவனும் அலைக்கடலில் மொத்துண்டு மொத்துண்டு மிதந்து கொண்டிருந்தார்கள். அன்று ஓரிரவுதான் அவர்கள் அவ்வாறு கடலில் மிதந்தார்கள். ஆனால் வந்தியத்தேவனுக்கு அது எத்தனையோ யுகங்கள் என தோன்றியது. இளவரசர் அவனை அன்புடன் நோக்கி, தோழா, சமீபத்தில் எங்கேயோ கரை இருக்க வேண்டும். தென்னை மரம் ஒன்றின் உச்சியை சற்று முன் பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் பொறுமையாயிரு என்று சொன்னார். ஆஹா, அது என்ன? யாரோ பாடுகிற குரல் போல் தோணுகிறதே என்றார் இளவரசர். ஆம், அப்போது அவர்களுடைய காதில் பூங்குழலி படகிலிருந்து பாடிய பாட்டு அவர்களுடைய காதில் அபய கீதமாக தோணித்தது. உடற் சோர்வும் மனசோர்வும் உற்று முக்கால் பிராணனை இழந்திருந்த வந்தியத்தேவனுக்கு கூட அந்த கீதம் புத்துயிர் அளித்து உற்சாகமூட்டியது. இளவரசே, பூங்குழலியின் குரல்தான் அது. படகு ஓட்டிக்கொண்டு வருகிறாள். நாம் பிழைத்து போனோம் என்று சொன்னான். சிறிது நேரத்திற்கெல்லாம் படகு அவர்கள் கண்ணுக்கு தென்பட்டது. நெருங்கி நெருங்கி அருகில் வந்தது. பூங்குழலி, இது உண்மையில் நடப்பதுதானா என்று சந்தேகித்து செயலிழந்து நின்றார். இளவரசர் வந்தியத்தேவனை கட்டவிழ்த்து விட்டார். முதலில் தாம் படகிலே தாவி ஏறிக்கொண்டார். பின்னர் வந்தியத்தேவனையும் ஏற்றிவிட்டார். பூங்குழலி கையில் பிடித்த துடுப்புடனே சித்திரபாவையைப் போல் செயலற்று நின்றார். கோடிக்கரையில் சுழிக்காற்று அடித்த இரண்டு நாளைக்கு பிறகு கோடிக்கரைக்கு பெரிய பழுவேட்டரையரும் அவருடைய பரிவாரங்களும் வந்து சேர்ந்தார்கள். பல்லக்கும் பின்தொடர்ந்து வந்தது. ஆனால் இம்முறை அந்த பல்லக்கில் அமர்ந்து இளையராணி நந்தினி தேவியே பிரயாணம் செய்தார். சுழிக்காற்றுக்கு முன்னால் அவர்கள் நாகைப்பட்டினத்துக்கு வந்திருந்தார்கள். சில நாளைக்கு முன் நாகைப்பட்டினத்தின் புகழ் பெற்றிருந்த சூடாமணி புத்த விகாரத்தை சேர்ந்த பிஷுக்கள் இருவர் தஞ்சைக்கு சக்கரவர்த்தியை பார்க்க வந்திருந்தார்கள். புத்த சங்கத்தின் சார்பாக சுந்தர சோழர் விரைவில் நோய் நீங்கி குணம் அடைய வேண்டும் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். அப்போது அவர்கள் இளவரசர் அருள்மொழிவர்மர் இலங்கையில் புத்த தர்மருக்கு செய்து வரும் தொண்டுகளை குறித்து தங்கள் பாராட்டுதலை தெரிவித்தார்கள். இடிந்து போன புத்த விகாரங்களை புதுப்பித்து கொடுக்கும்படியாக இளவரசர்கள் கட்டளையிட்டு நிறைவேற்றியும் வருவது இலங்கையில் உள்ள புத்த பிஷுக்களின் மகா சங்கத்துக்கு அளவற்ற மகிழ்ச்சியை அளித்து வருவதாகவும் அவர்கள் கூறினார்கள். சக்கரவர்த்தி பெருமானே, இன்னும் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியும் நாங்கள் கேள்விப்படுகிறோம். இலங்கையின் பழமையான சிம்மாசனத்தை தங்களுடைய இளைய திருக்குமாரனுக்கே அளித்து இலங்கை அரசராக முடிசூட்டி விடலாம் என்று பிஷுக்களில் ஒரு பெரும் பகுதியார் கருதுகிறார்களா? இவ்விதம் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருக்கிறார்களா? இதை காட்டிலும் நம் இளவரசரின் பெருமைக்கு வேறு என்ன சான்று வேண்டும் என்றார்கள். இதை கேட்டு கொண்டிருந்த பெரிய பழுவேட்டையரின் உள்ளத்தில் ஓர் அபூர்வமான யோசனை உதயமாயிற்று. பிஷுக்கள் சென்ற பிறகு அதை சுந்தர சோழ சக்கரவர்த்தியிடமும் தெரிவித்தார். ஈழ நாட்டிலிருந்து தங்கள் இளம் புதல்வரை தருவிக்கும்படியாக தாங்கள் பன்முறை சொல்லிவிட்டீர்கள்.
நானும் ஆள் அனுப்பி அழுத்தி விட்டேன். நமது ஆட்கள் இளவரசரை சந்திக்காதபடியும் நம் ஓலை இளவரசரை சேராதபடியும் அந்த கொடும்பாளூர் பெரிய வேளான் செய்து கொண்டு வருகிறான். இல்லாவிடில் தங்கள் அருமை புதல்வர் தங்கள் விருப்பம் தெரிந்த பிறகும் இத்தனை காலம் வராமல் தாமதித்திருப்பாரா? இலங்கை சிம்மாசனத்தை கவர்ந்து முடிசூட்டிக் கொள்ள சதி செய்தாக குற்றம் சாட்டி இளவரசரை சிறைப்படுத்திக் கொண்டு வரும்படி கட்டளை பிறப்பித்து அனுப்புவோம். அத்தகைய கட்டளையை பூதி விக்ரமகேசரி தடை செய்ய முடியாது. அன்றியும் இளவரசரிடம் நேரில் எப்படியேனும் கட்டளையை சேர்ப்பிக்க செய்துவிட்டால் இளவரசர் கட்டாயம் வந்தே தீருவார். இதை கேட்ட சுந்தர சோழ புன்னகை புரிந்தார். விசித்திரமான யோசனைதான். ஆயினும் ஏன் கையாண்டு பார்க்க கூடாது? பொன்னியின் செல்வனை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் சக்கரவர்த்தியின் மனதில் பொங்கிக் கொண்டிருந்தது. தம்முடைய அந்நிய காலம் நெருங்கிக் கொண்டிருப்பதாக அவர் உணர்ந்தார். ஆகையால் தம் அந்தரங்க அன்பு கூறிய இளங்கோவிடம் ராஜ்யம் பற்றி தம் மனோரத்தை வெளியிட விரும்பினார். மதுராந்தகனுக்கோ தஞ்சாவூர் ராஜ்யத்தை அளிக்க வேண்டும் என்ற தம் விருப்பத்தை அறிந்தால் அருள்மொழிவர்மர் மறுவார்த்தையே பேசாமல் அதை ஒப்புக்கொள்வான். பின்னர் அவன் மூலமாக ஆதித்த கரிகாலனுடைய மனதை மாற்றுவதும் எளிதாயிருக்கும். இவ்வாறு சிந்தித்து தானாதிகாரி யோசனையை சக்கரவர்த்தி ஆமோதித்தார். அதன் பேரில்தான் அருள்மொழிவர்மரை சிறைப்படுத்தி வரும்படி கட்டளை அனுப்பப்பட்டது. அருள்மொழிவர்மரை சிறைப்படுத்தி வரும்படி கட்டளையுடன் இரு மரக்கலங்கள் ஈழநாட்டுக்கு சென்ற பிறகு பெரிய பழுவேட்டரையர் சிறிது மனக்கவலை கொண்டார். இளவரசருக்கு ஏதேனும் நேர்ந்துவிட்டால் தனக்கு பெரும் பழி ஏற்படும் என்பதை உணர்ந்தார். ஆகையால் தாமே நாகப்பட்டின துறைமுகத்துக்கு நேரே சென்றிருந்து இளவரசரை தக்கபடி வரவேற்று தமது சொந்த பொறுப்பில் அவரை தஞ்சாவூருக்கு அழைத்து கொண்டு வரும்படி விரும்பினார். இப்படியெல்லாம் யோசித்து பெரிய பழுவேட்டரையர் நாகை பட்டினத்துக்கு போய் காத்திருக்க தீர்மானித்தார். அவருக்கு இருந்த காரணங்களை காட்டிலும் அதிகமாகவே நந்தினி தேவிக்கு இருந்தன. மந்திரவாதி ரவிதாசன் போன காரியம் எவ்வளவு தூரம் வெற்றி அடைந்தது என்று அறியவும் ஆர்வம் கொண்டிருந்தார். ஆகையால் நாகை பட்டினத்துக்கு தானும் வருவதாக கூறினார். பழுவேட்டரையரும் நந்தினியும் நாகை பட்டினத்தில் இருந்தபோதுதான் சுழற் காற்று அடித்தது. சுழற் காற்று அல்லோகலப்படுத்திவிட்டது. பிறகு கடலிலே கப்பல்களுக்கும் படகுகளுக்கும் சேதம் உண்டா என்பதை பற்றி பழுவேட்டரையர் விசாரித்து அறிந்தார். கரையோரத்தில் அனைவரும் சுழி காற்று வரப்போவதை அறிந்து ஜாக்கிரதையாயிருந்தபடியால் அதிகம் சேதம் ஏற்படவில்லை என்று தெரிந்தது. ஆனால் நடுக்கடலில் ஈழத்துக்கும் கோடிக்கரைக்கும் நடுவில் இரு கப்பல்கள் தத்தளித்ததாகவும் அவற்றில் ஒன்று தீப்பற்றி எரிந்து மூழ்கியதாகவும் கட்டு மரங்களில் மீன் பிடிக்க சென்றிருந்த வளைஞர் சில கூறினார்கள். இது பழுவேட்டரையருக்கு மிக கவலையை உண்டாக்கிற்று. இந்த இரண்டு மரக்கலங்களும் இளவரசரை சிறைப்பிடித்து வந்த கப்பலா இருக்கலாம் அல்லவா? அப்படியானால் இளவரசரின் கதி அதோ கதியாக்குமே. இளவரசருக்கு ஏதேனும் நேர்ந்திருந்தால் தனக்கு பெரும் பழி ஏற்படுமே. சோழ நாட்டு மக்களின் எல்லையற்ற அன்பை கவர்ந்தவராயிற்றே அருள்மொழிவர்மர். மக்களுக்கு அவரை பற்றி என்ன சொல்வது? சக்கரவர்த்திக்குத்தான் என்ன சமாதானத்தை சொல்வது? நிச்சயமான செய்தி தெரிந்து கொள்ள வேண்டும் என்னும் பேராவல் அவருக்கு உண்டாயிற்று. கோடிக்கரைக்கு போனால் ஒருவேளை விவரம் தெரியலாம். மூழ்கிய கப்பலை நன்றாக பார்த்தவர்கள் அங்கே இருக்கக்கூடும். மூழ்கிய கப்பலிலிருந்து தப்பியவர்கள் யாரேனும் கரை சேர்ந்திருக்கவும் கூடும். ஆம், உடனே
கோடிக்கரைக்கு போக வேண்டியதுதான். நாகை பட்டினத்திலிருந்து கோடிக்கரைக்கு இரண்டு வழிகள் உண்டு. கடற்கரையோரமாக சென்ற கால்வாய் வழியாக படகில் ஏறி போகலாம், அல்லது சாலை வழியாகவும் போகலாம். பழுவேட்டரின் பரிவாரங்கள் அதிகமாய் இருந்தபடியால் சாலை வழியாகவே போனார்கள். மேலும் சாலை வழியாக சென்றால் கடற்கரையோரத்தில் வந்து ஒதுங்கும் கட்டுமரக்காரர்களையும் படகோட்டிகளையும் விசாரித்துக் கொண்டு போகலாம் அல்லவா? கோடிக்கரை கடற்கரை நெடுகிலும் ஒரு காது தூரத்துக்கு தம் ஆட்கள் பரவலாக நிறுத்தி வைத்தார்கள். பழுவேட்டரையரும் அமைதியின்றி கடற்கரை ஓரமாக அலைந்து திரிந்தார். குளிர் காய்ச்சல். நடுக்கடலில் படகு தொட்டில் ஆடுவது போல் உல்லாசமாக ஆடிக்கொண்டு சென்றது. இரண்டு நாளைக்கு முன்னால் அங்கே தென்னை மர உயரம் அலைகள் எழும்பி விழுந்தன என்று கற்பனை செய்வதே கடினமான காரியம். படகில் இளவரசர் பொன்னியின் செல்வரும் வந்தியத்தேவனும் பூங்குழலியும் இருந்தனர். பூங்குழலியின் கையில் துடுப்பு இருந்தது, ஆனால் அதை அவள் விசையாக போடவில்லை. வந்தியத்தேவனுக்கும் இளவரசருக்கும் நடந்த சம்பவத்தை உற்று கேட்டு கொண்டிருந்தாள். படகு கோடிக்கரை சேர்ந்த பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றித்தான் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். இளவரசர் தஞ்சாவூருக்கு போகக்கூடாது என்றும் பழையாறைக்கு வரவேண்டும் என்றும் வந்தியத்தேவன் வாதிட்டு கொண்டிருந்தான். தங்கள் சகோதரி தங்களை மிக அவசர காரியமாக பார்க்க விரும்புகிறார். தங்களை கையோடு அழைத்து கொண்டு வருவதாக வாக்களித்து வந்திருக்கிறேன். அதை நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று மன்றாடினான். உன் வாக்கை நிறைவேற்றுவதற்காக என் தந்தையின் கட்டளையை மீறச் சொல்கிறாயா என்று இளவரசர் கோபமாக கேட்டார். அது தங்கள் தந்தையின் கட்டளை இல்லை, பழுவேட்டரையரின் கட்டளை அல்லவா என்றான் வந்தியத்தேவன். அதோடு இன்னொன்றும் சொன்னான். சக்கரவர்த்தியை தாங்கள் பார்க்க போவதாயிருந்தாலும் சுதந்திரமாக பார்க்க போவது நல்லதா, பழுவேட்டையர்களின் சிறையாளியாக பார்க்க போவது நல்லதா? நான் சொல்கிறேன் கேளுங்கள். தங்களை பழுவேட்டரையர்கள் சிறைப்படுத்தி இருக்கிறார்கள் என்ற செய்தி பரவ வேண்டியதுதான். சோழ நாட்டு மக்கள் எல்லோரும் திரண்டு எழுந்து வந்து விடுவார்கள். தங்களுடைய அருமை தாய் நாடு ஒரு பயங்கர ரணகளமாகிவிடும். அது நல்லதா என்று எண்ணி பாருங்கள். அப்படிப்பட்ட கேடு சோழ நாட்டுக்கு ஏற்படக்கூடாது என்றுதான் கடவுளே இந்த சுழற் காற்றை ஏவி விட்டிருக்க வேண்டும். கடவுளின் விருப்பத்துக்கு விரோதமாக தாங்கள் சோழ நாட்டில் கலவரத்தை உண்டாக்க விரும்புகிறீர்களா என்று கேட்டான் வந்தியத்தேவன். அவ்வளவு நேரமும் அவன் சொல்லி வந்த வாதங்களுள் இது இளவரசரின் மனதை ஓரளவு மாற்றியது. தம்மை பழுவேட்டரையர்கள் சிறைப்படுத்தி இருக்கிறார்கள் என்று தெரிந்தால் சோழ நாட்டில் கலவரம் உண்டாவது சாத்தியம்தான். மக்களுக்கு தம்மிடம் உள்ள அபிமானம் எவ்வளவு மகத்தானது என்பது அவருக்கு ஒருவாறு தெரிந்துதான் இருந்தது. ஆகையால் இளவரசர் சிந்தனையில் ஆழ்ந்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு, அப்படியே உன் விருப்பத்தை நிறைவேற்ற நான் முடிவு செய்தாலும் அது எப்படி சாத்தியம்? கோடிக்கரையில் பழுவேட்டையர்களின் ஆட்கள் எனக்காக காத்து கொண்டிருக்க மாட்டார்களா என்று கேட்டார். அதற்கு உதவி செய்ய இந்த ஓடக்கார பெண் இருக்கிறார். கரையில் எத்தனை பேர் காத்திருந்தாலும் அவர்கள் கண்களில் படாமல் கோடிக்கரையை காட்டுக்குள் நம்மை கொண்டு போய் சேர்த்து விடுவாள். பூங்குழலி, நான் கூறியது காதில் விழுந்ததா? அவ்விதம் செய்ய முடியுமா என்று வந்தியத்தேவன் கேட்டான். கோடிக்கரைக்கு கொஞ்சம் மேற்கே தள்ளி படகை கொண்டு போனால் இருபுறமும் காடு, அடர்ந்த கால்வாய் ஒன்று இருக்கிறது. அதன் வழியாக படகை விட்டு கொண்டு போகலாம். இருபுறமும் அங்கே சதுப்பு நிலம்,
சுலபமாக யாரும் வர முடியாது என்று பூங்குழலி சொன்னாள். எங்களை அங்கே விட்டுவிட்டு நீ கோடிக்கரை போய் தகவல் விசாரித்து கொண்டு வர முடியும் அல்லவா? முடியும். படகை ஒருவரும் பார்க்க முடியாதபடி நிறுத்துவதற்கு எத்தனையோ இடம் இருக்கிறது. இளவரசரே, கேட்டீர்களா என்றான் வந்தியத்தேவன். கேட்டேன். என்னுடைய தாய் நாட்டில் என்னை திருடனைப் போல் பிரவேசிக்க சொல்லுகிறாய், திருடனைப் போல் ஒளிந்திருக்க சொல்லுகிறாய் என்றார். படகில் சற்று நேரம் மௌனம் குடிக்கொண்டிருந்தது. நண்பனே, உன்னுடைய சூழ்ச்சிகள் எல்லாம் வீண்தான். நான் பழையாறைக்கு போக போகிறதில்லை, தஞ்சாவூரையும் பார்க்க போகிறதில்லை. கடவுள் என்னை கைலாசத்துக்கே அழைத்து கொண்டு போய்விடுவார் போலிருக்கிறது என்றார். வந்தியத்தேவனும் பூங்குழலியும் பீதியடைந்து இளவரசரை உற்று பார்த்தார்கள். அவர் உடம்பு நடுங்க தொடங்கி இருப்பதை கண்டார்கள். வந்தியத்தேவன் அவர் அருகில் சென்று, ஐயா, இது என்ன? தங்கள் உடம்பு ஏன் நடுங்குகிறது என்று கேட்டார். இது குளிர் காய்ச்சல். அப்பனே, இலங்கையில் இந்த காய்ச்சல் அதிகம் பரவி இருக்கிறது. இந்த கரம் வந்தவர்கள் பிழைப்பது அரிது என்று சொன்னார் இளவரசர். இளவரசரின் உடல் நடுக்கம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. சிறிது நேரத்திற்கெல்லாம் தூக்கி தூக்கி போட ஆரம்பித்தது. ஐயா, நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்கள். ஒன்றும் புரியவில்லையே. படகை எங்கே கொண்டு போகட்டும்? பூங்குழலி, கோடிக்கரையில் வைத்தியர் இருக்கிறார் அல்லவா என்று வந்தியத்தேவன் பதறினான். என்னை என் தமக்க இடம்? இளவரசர் திடீர் என்று குதித்து எழுந்தார். நடுங்கிக் கொண்டிருந்த அவர் உடம்பு இப்பொழுது நிற்க முடியாமல் தள்ளாடியது. என்னை என் தமக்க இடம் கொண்டு போங்கள், என்னை உடனே இளைய பிராட்டியிடம் கொண்டு போங்கள் என்ற வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து குளறலாக வெளிவந்தன. நடுக்கத்துடன் ஆடிக்கொண்டு நின்ற இளவரசர் அடுத்த கணத்தில், அக்கா, இதோ வருகிறேன், உன்னை பார்க்க இதோ வருகிறேன், யார் தடுத்தாலும் இனி கேட்க மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே படகிலிருந்து கடலில் பாய போனார். நல்ல வேளையாக வந்தியத்தேவன் அப்போது நிலைமை இன்னதென்பதை உணர்ந்தான். இளவரசர் கரத்தில் வேகத்தினால் சுய உணர்வு இழந்து விட்டார் என்பதை அறிந்து கொண்டான். கடலில் பாய போனவரை சட்டென்று பிடித்து நிறுத்தினான். ஏற்கனவே மிக்க பலசாலியான இளவரசர் இப்போது ஜுரத்தின் வேகத்தினால் பன்மடங்கு அதிக வளம் பெற்றிருந்தார். வந்தியத்தேவனுடைய பிடியிலிருந்து திமிரிக் கொள்ள முயன்றார். தன்னால் மட்டும் அவரை தடுக்க முடியாது என்பதை வந்தியத்தேவன் கண்டு, பூங்குழலி, பூங்குழலி, சீக்கிரம் ஓடி வா என்று அலறினான். வந்தியத்தேவனும் பூங்குழலியும் இளவரசரை மெதுவாக படகில் படுக்க வைத்தார்கள். அதன் பிறகு பொன்னியின் செல்வர் சும்மா படுத்திருந்தார். அவருடைய கண்கள் எங்கேயோ வெறித்து பார்த்து கொண்டிருந்தன. அவருடைய வாயிலிருந்து ஏதேதோ வார்த்தைகள் குளறி குளறி வந்து கொண்டிருந்தன. சிலவற்றுக்கு பொருள் விளங்கின, பெரும்பாலும் சம்பந்தமற்ற வார்த்தைகளாகவே தோன்றின. பூங்குழலி படகை இனிமேல் வேகமாக செலுத்திக் கொண்டு போக வேண்டியதுதானே என்றான் வந்தியத்தேவன். படகு துரிதமாக சென்றது. வந்தியத்தேவன் இளவரசனின் அருகிலேயே உட்கார்ந்திருந்தான். மறுபடியும் அவர் ஜுர வேகத்தில் கடலில் குதித்து விட்டால் என்ன செய்வது என்பதை நினைத்த போதே அவன் கதி கலங்கியது. ஆகையால் சர்வ ஜாக்கிரதையாக அவரை பார்த்து கொண்டே இருந்தான். அதே சமயத்தில் மேலே செய்ய வேண்டியது என்னவென்பதை பற்றியும் அவன் உள்ள தீவிரமாக சிந்தனை செய்தது. நீ முன்னம் சொன்னாயே, கோடிக்கரைக்கு மேற்கே கால்வாய் ஒன்று இருக்கிறதென்று, அங்கேயே படகை விடலாமே. அப்படித்தான் செய்ய வேண்டும். இருட்டுகின்ற சமயத்துக்கு அங்கே போய் சேரலாம் ஐயா. நீங்கள் ஒரு நாள் இருண்ட மண்டபத்தில் ஒளிந்திருந்தீர்களே, அதற்கு வெகு சமீபம் வரையில் அந்த கால்வாய் வருகிறது. இளவரசருடன் தாங்கள் சற்று நேரம் அங்கே தாமதித்தால்
நான் போய் எல்லாவற்றையும் விசாரித்துக் கொண்டு விரைவில் வந்து சேருகிறேன். கால்வாய் அங்கேயே நின்று விடுகிறதா? பூங்குழலி மேலும் எங்கேயாவது போகிறதா? கோடிக்கரையிலிருந்து நாகப்பட்டினம் வரையில் அந்த கால்வாய் போகிறது என்றார் பூங்குழலி. இப்போது படகு திசை திரும்பி தென்மேற்கு பக்கமாக சென்று கொண்டிருந்தது. இருட்டுகின்ற நேரத்தில் கடலிலிருந்து பூமிக்குள் குடைந்து சென்ற கால்வாயின் உள்ளே பிரவேசித்தது. பூங்குழலி கூறியது போலவே அங்கே இருபுறமும் கரைகள் உயர்ந்த மேடாக இருந்தன. அந்த மேட்டு கரைகளின் மரங்கள் அடர்த்தியாகவும் உயரமாகவும் வளர்ந்திருந்தன. படகை கரையோரமாக நிறுத்திவிட்டு பூங்குழலி மெல்லிய குரலில், ஐயா சற்று படகை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு கரையில் இறங்கினார். கரையில் வளர்ந்திருந்த உயரமான ஒரு மரத்தின் மேல் ஏறி சுற்றும் முற்றும் பார்த்தாள். பிறகு அவசரமாக இறங்கி வந்தாள். நல்ல வேளை இங்கே வந்தோம். கடற்கரையோரமாக சுமார் ஒரு காத தூரத்துக்கு ஆட்கள் நின்று காவல் புரிகிறார்கள். கலங்கரை விளக்கின் அருகில் ஒரே கூட்டமும் கோஷமுமாக இருக்கிறது என்றார். யாராயிருக்கும் என்று ஏதாவது தெரிகிறதா என்று வந்தியத்தேவன் ஆவலுடன் கேட்டான். நன்றாய் தெரியவில்லை, ஆனால் பழுவேட்டையரின் ஆட்களாகத்தான் இருக்க வேண்டும். வேறு யாராய் இருக்க முடியும்? எப்படி இருந்தாலும் நான் சொன்ன இடத்துக்கு முதலில் போய் சேருவோம். இரவு இரண்டாம் ஜாமத்துக்குள் நான் என் வீட்டுக்கு போய் எல்லாவற்றையும் நிச்சயமாய் தெரிந்து கொண்டு வருகிறேன் என்றார். படகு கால்வாய்க்குள் மெல்ல மெல்ல சென்றது. சப்தம் சிறிதும் வெளியில் கேளாதபடி மிக மெதுவாக பூங்குழலி துடுப்பு வலிந்தார். கால்வாயின் இருபுறமும் இருள் சூழ்ந்தது. கரை ஓரமாக உயர்ந்து வளர்ந்திருந்த மரங்களின் கரிய நிழல்கள் கால்வாயில் விழுந்து அதன் கரிய நீரை மேலும் கரியதாக்கியது. சூடாமணி விகாரம். ஒரு நாழிகை நேரம் படகு கால்வாயில் சென்ற பிறகு பூங்குழலி படகை கரையோரமாக நிறுத்தினார். கால்வாயின் கரை மீதேறி காட்டு வழியில் புகுந்து சென்றாள். அது என்ன? ஐயோ, ஏதோ காலடி சத்தம் போலிருக்கிறதே! யாரோ நம்மை தொடர்ந்து வருவது போலிருக்கிறதே! யாராயிருக்கும்? இதற்காக இருக்கும்? பூங்குழலி கோபத்துடன் திரும்பி நின்ற அதே சமயத்தில் கலகலவென்று சிரித்தார். அத்தான், நீதானா? ஆமாம் பூங்குழலி, இப்படி வா, இதோ வந்துவிட்டேன் என்று சொல்லிக்கொண்டே சேத்தன் அமுதன் அவள் முன்னால் வந்தான். நன்றாக என்னை பயமுறுத்தி விட்டாய். எதற்காக இப்படி என்னை தொடர்ந்து வந்தாய்? பூங்குழலி, உன்னை பார்ப்பதற்காக தஞ்சையிலிருந்து பல நாள் பிரயாணம் செய்து வந்தேன். இங்கே வந்த பிறகும் உன்னை காணாமல் இத்தனை நாள் காத்து கொண்டிருந்தேன். தற்செயலாக உன்னை பார்த்து விட்டு தொடர்ந்து ஓடி வந்தேன். அமுதா, நான் வந்தது உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார். பூங்குழலி, கலங்கரை விளக்கின் உச்சியிலிருந்து படகு வருவதை பார்த்தேன். நீயாக இருக்கலாம் என்று உத்தேசமாக எண்ணி இங்கே உன்னை தேடி வந்தேன். அதே சமயத்தில் பழுவூர் ஆட்கள் சிலரும் இந்த பக்கம் வந்தார்கள். படகில் உன்னை காணவில்லை. ஆனால் என் நண்பன் வல்லவரையனையும் இளவரசனையும் பார்த்தேன். வல்லவரையனிடம் பழுவூர் ஆட்கள் வருவது பற்றி கூறினேன். பிறகு இளவரசரை நாங்கள் இருவருமாக தூக்கிக் கொண்டு போய் மறைந்த மண்டபத்தில் சேர்த்தோம். ஐயோ, படகு என்னாயிற்று? படகை யாராவது பார்த்தால் சந்தேகம் ஏற்படும் என்று ஓடை நீரில் கவிழ்த்து விட்டோம் கூறினான் சேந்தன் அமுதன். அத்தான், நல்ல சமயத்தில் வந்து சேர்ந்தாய். நீ எப்படி இங்கு வந்தாய்? எதற்காக என்று பூங்குழலி கேட்டார். தஞ்சாவூரில் இருக்க எனக்கு பிடிக்கவில்லை. அடிக்கடி பழுவூர் வீரர்களும் ஒற்றர்களும் வந்து
துள்ளை கொடுத்து கொண்டு இருந்தார்கள். ஆகையால் பழையாறைக்கு போனேன். குந்தவை தேவி என்னை இவ்விடம் அனுப்பினார். இளவரசருக்கு அபாயம் அதிகமாயிருப்பதாகவும் ஆகையால் அவரை நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் கொண்டு சேர்த்துவிட்டு வரும்படியும் வந்தியத்தேவனிடம் சொல்லும்படி கூறினார். இளைய பிராட்டி கூறியது உண்மைதான். இளவரசருக்கு ஏற்பட்டிருக்கும் கண்டங்கள் இப்படி அப்படியல்ல, பகைவர்களின் சூழ்ச்சிகளோடு குளிர்காய்ச்சல் வந்துவிட்டது. ஆமாம், நானும்தான் பார்த்தேன். நாங்கள் இரண்டு பேருமாக அவரை தூக்கிக் கொண்டு போய் மறைந்த மண்டபத்தில் சேர்த்தோம். பூங்குழலி நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்துக்கு புத்த பிஷுக்கள் வைத்திய சாஸ்திரம் நன்கறிந்தவர்கள். இளவரசரை குணப்படுத்தி விடுவார்கள். நாகை பட்டணத்துக்கு எப்படி கொண்டு போய் சேர்ப்பது? கால்வாய் வழியாகத்தான். அந்த சிறிய படகில் நாம் எல்லோரும் போக முடியாதே? வேண்டியதில்லை பூங்குழலி, அதெல்லாம் நாங்கள் பேசி முடிவு செய்து விட்டோம். வல்லவரையன் இங்கிருந்து நேரே பழையாறைக்கு போவான். நானும் நீயும் இளவரசரை படகில் ஏற்றி நாகைப்பட்டினம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது. இருவரும் மறைந்த மண்டபத்தை அடைந்தார்கள். வந்தியத்தேவனும் சேந்தன் அமுதனும் இளவரசரின் தூக்கம் களையாமல் தூக்கிக் கொண்டார்கள். பூங்குழலி பின்தொடர்ந்து சென்றார். கால்வாயின் கரையை அவர்கள் அடைந்த பொழுது சந்திரன் உதயமாயிருந்தது. கரையில் இளவரசரை ஒரு மரத்தின் பேரில் சாய்த்து படுக்க வைத்தார்கள். பூங்குழலியை அவர் பக்கத்தில் இருக்கச் செய்துவிட்டு வந்தியத்தேவனும் சேத்தன் அமுதனும் தண்ணீரில் இறங்கினார்கள். மூழ்கி போயிருந்த படகை மிக பிரயாசையுடன் மேலே எடுத்து கரையோரமாக கொண்டு வந்தார்கள். இளவரசர் கண் விழித்தார். உடனே நான் பழையாறைக்கு புறப்பட வேண்டுமே என்றார் இளவரசர். இல்லை, தங்களை நாகைப்பட்டினத்துக்கு அழைத்து செல்லும்படி செய்தி வந்திருக்கிறது. யாரிடமிருந்து? இளைய பிராட்டியிடமிருந்துதான். அது யார்? அங்கே இன்னொருவன், வந்தியத்தேவனுடன் படகை இழுத்து வருகிறவன். என் அத்தான் சேந்தன் அமுதன். இளைய பிராட்டி அவனிடம்தான் செய்தி அனுப்பியிருக்கிறார். தங்களை நாகப்பட்டினத்தில் உள்ள சூடாமணி விகாரத்திற்கு அழைத்து செல்லும்படி. பூங்குழலி, வா போகலாம் என்று கூறி இளவரசர் எழுந்து நின்றார். அந்த முயற்சியில் திடீர் என்று கீழே விழுந்தார். பூங்குழலி அவரை தாங்கிக் கொண்டார். படகை கரை சேர்த்தவர்கள் இருவரும் ஓடி வந்தார்கள். மீண்டும் உணர்ச்சியை இழந்துவிட்ட இளவரசரை அவர்கள் மெதுவாக தூக்கிக் கொண்டு போய் படகில் பத்திரமாக சேர்த்து படுக்க வைத்தார்கள். கால்வாயில் படகு போக ஆரம்பித்தது. இளவரசரை தவிர்த்து மற்ற மூவரும் இட நெருக்கடியுடன் அதில் உட்கார்ந்திருந்தார்கள். வந்தியத்தேவன், பூங்குழலி, நாலு பேரை இந்த படகு தாங்குவது கடினம். எப்படியும் நான் உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ள வேண்டியவன். இங்கேயே இறங்கிக் கொள்கிறேன். இளவரசரை பத்திரமாய் கொண்டு போய் சேர்ப்பது உங்கள் பொறுப்பு. உங்களுக்கு அதிகம் நான் சொல்ல வேண்டியதில்லை என்று சொன்னான். கோடிக்கரை காடு தாண்டிய பிறகு இறங்கிச் செல்லலாமே. என் குதிரையையும் அங்கே தான் நிறுத்தி வைத்திருக்கிறேன். அடையாளம் நினைவிருக்கிறதல்லவா என்றான் சேந்தன் அமுதன். ஆகட்டும், இளவரசர் மறுபடி விழித்தால் நான் பழையாறைக்கு போகிறேன் என்று சொல்லுங்கள். அங்கிருந்து விரைவில் செய்தி அனுப்புவதாக சொல்லுங்கள். அப்போதுதான் நிம்மதியாக இருப்பார். மறுநாள் சூரியோதய நேரத்தில் உலகமே பொன்னிறமாக ஜொலித்த வேளையில் படகு நாகப்பட்டினத்தை அடைந்தது. நாகப்பட்டினத்தின் அருகில் அந்த ஓடையிலிருந்து ஒரு கிளை பிரிந்து சூடாமணி விகாரத்திற்கே நேராக சென்றது. அந்த கிளை வழியில் படகை கொண்டு போனார்கள். புத்த விகாரத்தின் பின்புறத்தில் கொண்டு போய் நிறுத்தினார்கள். சேந்தன் அமுதன் தட்டு தடுமாறி வழி தேடிக் கொண்டு விகாரத்தின் வாசற்பக்கம் போய் சேர்ந்தான். அங்கேதான் பொதுமக்கள் வந்து வழிபடுவதற்குரிய புத்த பெருமானின் சைத்தியம் எனும் கோயில் இருந்தது. பக்தர்கள் பலர் அந்த காலை நேரத்தில் தாமரை மலர்களும் செண்பக பூக்களும் மற்ற பூஜை திரவியங்களும் நிறைந்த தட்டுக்களை ஏந்தி கொண்டு வந்திருந்தார்கள். சேந்தன் அமுதன் புத்த பிக்ஷுக்களிடையே புகுந்து ஆச்சாரியாரை அணுக யத்தினித்தான்.
உடனே அவனை பலர் தடுத்தார்கள். இவன் யார், இங்கே எப்படி வந்தான் என்று ஒருவரை ஒருவர் கேட்டுக்கொண்டார்கள். ஐயா, அடியேன் பெயர் சேந்தன் அமுதன், தஞ்சையை சேர்ந்தவன். உங்களிடம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். நோயாளி ஒருவரை அழைத்து வந்திருக்கிறேன். ஆச்சாரிய பிஷுவா. வா அப்பனே என்று அமுதனை அழைத்து கொண்டு சென்றார். அருகில் போய் அந்த இளைஞன் யார் என்பதை உற்று பார்த்ததும் பிஷு திகைத்து போனார். சந்தேக நிவர்த்திக்காக இளவரசர் அருள்மொழி தேவர்தானா என்று சேந்தன் அமுதனை கேட்டார். மற்ற பிஷுக்களை பார்த்து அவர், இந்த பிள்ளைக்கு விஷ ஜுரம் வந்திருக்கிறது, இவனை வெளியில் அனுப்பினார் இன்னும் ஆயிரக்கணக்கானவர்களுக்கும் வந்துவிடும். ஆகையால் இந்த இளைஞனை என் அறைக்கு அழைத்து போய் நானே பணிவிடையும் செய்ய போகிறேன். இடையில் ஜுர வேகத்தினால் இவன் ஏதாவது பிதற்றினால் அதை நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம் என்றார். உடனே தலைமை பிஷு இளவரசர் அருகிலே நெருங்கி ஒரு கையினால் அவரை அணைத்து தூக்கினார். சேந்தன் அமுதன் இன்னொரு பக்கத்தில் இளவரசரை பிடித்து கொண்டு உதவினான். எல்லோரும் படிகளில் ஏறி சென்றார்கள். மதுராந்தக தேவன். வந்தியத்தேவன் குதிரையை தட்டிவிட்டான். பழையாறைக்கு குறியாக வைத்துக் கொண்டு போய்க் கொண்டிருந்தான். இளவரசி குந்தவையிடம் தாங்கள் கூறிய பணியை நிறைவேற்றிவிட்டேன் என்று சொல்லும் போது தனக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியை அவன் எண்ணி பார்த்தான். தேவியின் முகம் அதை கேட்டு எவ்வண்ணம் மலர்ந்து பொழியும் என்பதையும் நினைத்தான். கடைசியாக பிற்பகலில் சூரியன் அஸ்தமிப்பதற்கு 2 நாழிகை இருந்தபோதுதான் பழையாறை கோட்டையின் பெரிய சுவர் அவனுக்கு புலப்பட்டது. குதிரையின் வேகத்தை அவன் குறைத்து கொண்டு கோட்டை வாசலை நெருங்கிய போது மற்றொரு திசையிலிருந்து ஒரு கூட்டம் வருவதை கண்டான். வேல் பிடித்த வீரர்கள், விருதுகளை சுமந்தவர்கள், குதிரைகள் ஏறி வந்தவர்கள். இவ்வளவு பேருக்கும் நடுவில் தாமரைப்பூ வடிவமாக அமைந்த ஒரு தங்க ரதம். ஆஹா, அந்த ரதத்தில் வீற்றிருப்பது யார்? இளவரசர் மதுராந்தக தேவர் அல்லவா? சற்று நேரத்திற்கெல்லாம் பழையாறை கோட்டை கதவு திறந்தது. மதுராந்தக தேவரும் அவருடைய பரிவாரங்களும் வந்தியத்தேவனும் கோட்டைக்குள் பிரவேசித்தார்கள். சுந்தர சோழ சக்கரவர்த்திக்கு முன்னால் சோழ நாட்டில் அரசு செலுத்தியவர் அவருடைய பெரிய தந்தை கண்டராதித்த சோழர். அவரும் அவருடைய தர்ம பத்தினியான மழவரையர் மகள் செம்பியன் மாதேவியும் சிவபக்த சிகாமணிகள். சிவாலய திருப்பணிகளிலேயே தங்கள் வாழ்க்கையை அவர்கள் முழுவதும் ஈடுபடுத்தியவர்கள். தமிழ்நாடெங்கும் சிதறி கிடந்த தேவார திருப்பதிகங்களை தொகுத்து சேர்க்க கண்டாதித்தர் ஆசை கொண்டிருந்தார். அந்த ஆசை அவர் ஆயுள் காலத்தில் நிறைவேறவில்லை. கண்டராதித்தருக்கு போர் செய்து ராஜ்யத்தை விஸ்தரிப்பில் நம்பிக்கை இருக்கவில்லை. போர்களினால் மனிதர்கள் அடையும் துன்பங்களை கண்டு வருந்தியவரானபடியால் கூடிய வரையில் சண்டைகளை விளக்க முயன்றார். சமாதானத்தையே நாடினார். இதன் காரணமாக இவர் ஆட்சி காலத்தில் சோழ சாம்ராஜ்யம் மிக சுருங்கலாயிற்று. கண்டராதித்தர் தம் முதிர்ந்த வயதில் மழவரையர் மகளை மணந்து கொண்டார். அவர்களுடைய புதல்வன் மதுராந்தகன். கண்டராதித்தரின் அந்திம காலத்தில் சின்னஞ்சிறு குழந்தை. ராஜ்யத்தை சுற்றிலும் எதிரிகள் தலையெடுத்து கொண்டிருந்தனர். அதே சமயத்தில் கண்டராதித்தரின் தம்பி அரிஞ்சயன் போரில் காயம்பட்டு மரணத்தை எதிர்நோக்கி கொண்டிருந்தார். அரிஞ்சயனுடைய குமாரன் சுந்தர சோழன் அதற்குள் காளை பருவத்தை கடந்து பல போர்களிலே வெற்றி முரசு கொட்டி மகாவீரன் என்று பெயர் பெற்றிருந்தான். ஆதலின் கண்டராதித்தர் தமக்கு பின்னர் சுந்தர சோழனே பட்டத்துக்கு உரியவன் என்று முடிவு கட்டி குடிமக்களுக்கு அறிவித்து விட்டார். தன்னால்
சிம்மாதானம் சம்பந்தமான குடும்பச் சண்டைகள் உண்டாகாதிருக்கும் பொருட்டு சுந்தர சோழனுடைய சந்ததிகளே பட்டத்துக்கு உரியவர்கள் என்று சொல்லிவிட்டார். தமது குமாரன் மதுராந்தகனை சிவபக்தனாக வளர்த்து சிவ கைரியங்களில் ஈடுபடுத்த வேண்டும் என்று தம் மனைவியிடமும் அவர் சொல்லியிருந்தார். இவையெல்லாம் அந்நாளில் நாடறிந்த விஷயங்களாயிருந்தன. செம்பியன் மாதேவி தன் கணவருக்கு அளித்த வாக்கை நிறைவேற்றி வந்தார். மதுராந்தகனுடைய சிறு பிரயாணத்திலேயே அவன் உள்ளத்தில் சிவ பக்தியையும் உலக வாழ்வின் வைராகியத்தையும் உண்டாக்கி வளர்த்து வந்தார். ஏறக்குறைய 20 பிரயாயம் வரையில் மதுராந்தகன் அன்னையின் வாக்கையே வேத வாக்காக கொண்டு நடந்து வந்தான். ராஜ்ய விவாகரங்களில் அவனுக்கு சிறிதும் பற்று ஏற்படவில்லை. சோழ சிங்காதனம் தனக்கு உரியது என்ற எண்ணமே அவன் உள்ளத்தில் உதயமாகாமல் இருந்தது. 2 வருஷங்களுக்கு முன்னால் சின்ன பழுவேட்டையரின் மகளை மணந்ததிலிருந்து அவன் மனம் மாற தொடங்கியது. ஆரம்பத்தில் லேசாக தலை காட்டிய ஆசைக்கு பழுவூர் இளையராணி நந்தினி தூபம் போட்டு பெரிதாக்கி வந்தாள். சிறிய தீப்பொறி அதிவிரைவில் பெரிய காட்டுத்தீ ஆகிவிட்டது. பல்வேறு காரணங்களால் சோழ நாட்டு சிற்றரசர்கள் பலரும் பெருந்தர அதிகாரிகளும் மதுராந்தகனை ஆதரித்து சிம்மாசனத்தில் ஏற்றுவதற்கு சுந்தர சோழர் கண்மூடும் சந்தர்ப்பத்தை அவர்கள் எதிர்நோக்கி இருந்தார்கள். ஆனால் மதுராந்தகனோ அவ்வளவு காலம் காத்திருப்பதற்கே விரும்பவில்லை. சுந்தர சோழருக்கு சிம்மாசனத்தில் பாத்தியத்தை இல்லை என்று தனக்கே சோழ சாம்ராஜ்யம் வந்திருக்க வேண்டும் என்றும் அவன் எண்ணத் தொடங்கினான். இவ்விதம் மதுராந்தகனுக்கு ஏற்பட்டிருந்த அரசுரிமை வெறியை கட்டுக்குள் அடக்கி வைப்பது இப்போது பழுவேட்டையர்களின் பொறுப்பாயிருந்தது. அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்துவிட அவர்கள் விரும்பவில்லை. சுந்தர சோழரின் 2 புதல்வர்களும் வீராதி வீரர்கள். அவர்களுடைய வீர செயல்களினாலும் பிற குணாதிசயங்களாலும் குடிமக்களின் உள்ளங்களில் அவர்கள் இடம்பெற்றிருந்தனர். கொடும்பாளூர் வேளார், திருக்கோவலூர் மலையமான் எனும் 2 பெரும் தலைவர்கள் சுந்தர சோழனின் புதல்வர்கள். ஆதரித்து நின்றார்கள். சைன்யத்திலேயும் ஒரு பெரும் பகுதி வீரர்கள் சுந்தர சோழரின் புத்திரர்களையே விரும்பினார்கள். ஆகையால் சக்கரவர்த்தி உயிரோடு இருக்கும் வரையில் பழுவேட்டரையர்கள் பொறுமையுடன் இருக்க தீர்மானித்தார்கள். இதற்கிடையில் சக்கரவர்த்தியின் மனமும் சிறிதளவு மாறியிருந்ததை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். தமக்கு பிறகு இளவரசர் மதுராந்தகனுக்குத்தான் பட்டம் என்று சுந்தர சோழரே சொல்லிவிட்டால் ஒரு தொல்லையும் இல்லை. இதற்கு குறுக்கே நின்று தடை செய்யக்கூடியவர்கள் இளைய பிராட்டியும் செம்பியன் மாதேவியும் தான். இளைய பிராட்டியின் சூழ்ச்சிகளை மாற்று சூழ்ச்சிகளினால் வென்றுவிடலாம். ஆனால் தமிழ்நாடெங்கும் தெய்வாம்சம் பெற்றவளாக போற்றப்பட்டு வரும் செம்பியன் மாதேவி தடுத்து நின்றால் அந்த தடையை கடப்பது எளிதன்று. அந்த பெருமாட்டி தாம் பெற்ற புதல்வன் சிம்மாசனம் ஏறுவதை விரும்பவில்லை என்பது எங்கும் பரவியிருந்தது. அன்னையின் வார்த்தையை மீறி மகன் சிங்காதனம் ஏற்று ஏறுவது குடிமக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? ஒன்று, அந்த அம்மாளும் தமது கணவரை பின்பற்றி கைலாச பதவிக்கு செல்ல வேண்டும், அல்லது அவருடைய மனம் மாறச் செய்ய வேண்டும். தாயின் மனதை மாற்றக்கூடிய சக்தி பெற்ற பிள்ளைகளை தவிர வேறு யாருக்கு இருக்கக்கூடும்? ஆதலில் அன்னையிடம் சொல்லி அவர் மனதை மாற்றும்படி மதுராந்தக தேவரை அடிக்கடி பழுவேட்டரையர்கள் தூண்டிக் கொண்டிருந்தார்கள். மதுராந்தகர் இந்த காரியத்தில் மட்டும் உற்சாகம் காட்டவில்லை. ராஜ்யம் ஆளும் ஆசை அவர் உள்ளத்தில் வெறியாக மூண்டிருந்தது. ஆனால் அன்னையிடம் அதை பற்றி பேச மட்டும் அவர் தயங்கினார். ஏன் அந்த மூதாட்டியை சந்தித்து பேசுவதற்கே அவர் அவ்வளவாக விரும்பவில்லை. இப்போது செம்பியன் மாதேவியே தஞ்சைக்கு செய்தி சொல்லி அனுப்பியிருந்தார். தமது கணவருடைய விருப்பங்களில் முக்கியமானதொரு விருப்பத்தை நிறைவேற்ற திட்டமிட்டிருப்பதாகவும் அந்த சந்தர்ப்பத்தில் தம் குமாரன் தம்முடன் இருக்க வேண்டும் என்றும் தெரியப்படுத்தியிருந்தார். அதன்படியே சின்ன பழுவேட்டரையர்
மதுராந்தகரை பழையாறைக்கு போய் வரும்படி கூறினார். இச்சந்தர்ப்பத்தில் தஞ்சை சிங்காதனத்துக்கு தமக்குள்ள உரிமையை பற்றி தாயிடம் வாதாடி அவருடைய மனதை மாற்ற முயலும்படியும் சொல்லி அனுப்பினார். மதுராந்தக தேவர் தமது பரிவாரங்களுடன் பழையாறை நகருக்குள் பிரவேசித்தார். அவருடைய பரிவாரங்களும் அரண்மனை வீதியை அடைந்து செம்பியன் மாதேவியின் மாளிகையை அடைந்தார்கள். அரண்மனை வாசலிலே பெரிய பிராட்டி நின்று கொண்டிருந்தார். மதுராந்தக ரதத்திலிருந்து இறங்கி அன்னையின் அருகில் சென்று வணங்கினார். வணங்கிய மதுராந்தகரை உச்சி முகர்ந்து அன்னை ஆசி கூறினார். மகனே, சற்று சிரம பரிகாரம் செய்து கொண்டு விரைவில் சபா மண்டபத்துக்கு வந்து சேர் என்று கூறினார். செம்பியன் மாதேவி அன்னை அழைத்து வரச் சொன்னதாக சேவகன் வந்து கூறியதன் பேரில் மதுராந்தகன் செம்பியன் மாதேவியை பார்க்கச் சென்றான். சிவபக்தியில் சிறந்த அந்த மூதாட்டியின் புகழ் நாடெங்கும் பரவியிருந்தது. ஒரு காலத்தில் மதுராந்தகனும் அன்னையிடம் அளவில்லாத பக்தி கொண்டிருந்தான். இப்போது அந்த பக்தி கோப வெறியாக மாறி போயிருந்தது. பெற்ற மகனுக்கு துரோகம் செய்து தாயாதிகளின் கட்சி பேசிய தாயை பற்றி கதைகளிலே கூட கேட்டதில்லையே. தனக்கு இப்படிப்பட்ட அன்னையா வந்து வாய்க்க வேண்டும்? இதை நினைக்க நினைக்க அவன் உள்ளத்தில் இருந்த அன்பு அத்தனையும் துவேஷமாகவே மாறி நாளடைவில் கொழுந்துவிட்டு வளர்ந்திருந்தது. அபூர்வமான சாந்தம் குடிக்கொண்ட அன்னையின் முகத்தை பார்த்ததும் கொஞ்சம் அவனுடைய கோபம் தணிந்தது. பழைய வழக்கத்தை அனுசரித்து நமஸ்கரித்து எழுந்து நின்றான். சிவபக்தி செல்வம் பெருகி வளரட்டும் என்று மகாராணி ஆசி கூறி அவனை ஆசனத்தில் உட்காரச் செய்தார். அந்த ஆசிர்வாதம் மதுராந்தகனுடைய மனதில் அம்பை போல் தைத்தது. மதுராந்தகா, என் மருமகள் சுகமா? உன் மாமனார் வீட்டிலும் தனாதிகாரியின் வீட்டிலும் எல்லோரும் சௌக்கியமா என்று அன்னை கேட்டார். எல்லாரும் சௌக்கியமாகவே இருக்கிறார்கள். அதை பற்றி தங்களுக்கு என்ன கவலை என்று குமாரன் முணுமுணுத்தான். தஞ்சையிலிருந்து புறப்படுவதற்கு முன்னால் நீ சக்கரவர்த்தியை பார்த்தாயா? அவருடைய உடல் நலம் தற்சமயம் எப்படி இருக்கிறது என்று மகாராணி கேட்டார். பார்த்து விடை பெற்றுக் கொண்டுதான் புறப்பட்டேன். சக்கரவர்த்தியின் உடம்பு நாளுக்கு நாள் நலிந்துதான் வருகிறது. உடல் வேதனையை காட்டிலும் மன வேதனை அவருக்கு அதிகமாயிருக்கிறது என்றான் மதுராந்தகன். அது என்ன குழந்தாய், சக்கரவர்த்தி மனம் வேதனை படும்படியாக என்ன நேர்ந்தது? குற்றம் செய்தவர்கள், அநீதி செய்தவர்கள், பிறர் உடைமையை பறித்து அனுபவிக்கிறவர்கள் மனவேதனை கொள்வது இயல்புதானே? இது என்ன சொல்கிறாய் சக்கரவர்த்தி? அவ்வாறு என்ன குற்றம் அநீதி செய்து விட்டார்? வேறு என்ன செய்ய வேண்டும்? நான் இருக்க வேண்டிய சிம்மாசனத்தில் அவர் இத்தனை வருஷங்களாக அமர்ந்திருப்பது போதாதா? அது குற்றமில்லையா, அநீதி இல்லையா? குழந்தாய், பால் போல தூய்மையாக இருந்த உன் உள்ளத்தில் இந்த விஷம் எப்படி வந்தது? யார் உனக்கு துர்போதனை செய்து கொடுத்து விட்டார்கள் என்று இரக்கமான குரலில் அன்னை கேட்டார். தாயே, என்னை எதற்காக அழைத்தீர்கள், அதை சொல்லுங்கள். செம்பியன் மாதேவி ஒரு நொடி நெடிய பெருமூச்சு விட்டார். பிறகு கூறினார், உன்னுடைய குணத்தில் ஏற்பட்டிருக்கும் மாறுதல் எனக்கும் பிரமிப்பை உண்டாக்குகிறது. பழுவேட்டரையர் மாளிகையில் இரண்டு வருஷ வாசம் இப்படி உன்னை மாற்றிவிடும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. போனால் போகட்டும், என்னுடைய கடமையை நான் செய்ய வேண்டும். உன் தந்தைக்கு நான் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற என்னால் இயன்ற வரையில் முயல வேண்டும். மகனே, உன்னை அழைத்த காரியத்தை சொல்வதற்கு முன்னால் என்னுடைய கதையை நான் உன்
தந்தையை மணந்த வரலாற்றை கூற வேண்டும். சற்று பொறுமையாக கேட்டுக்கொண்டிரு. மதுராந்தகன் பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருக்க போவதற்கு அறிகுறியாக கால்களை மண்டி போட்டுக்கொண்டு கைகளை பீடத்தில் நன்றாக ஊன்றிக்கொண்டு உட்கார்ந்தான். உன் தந்தை சோழ நாட்டின் சிம்மாசனத்தில் அமர்ந்தார். அது முதல் பற்பல சிவஸ்தலங்களுக்கு சென்று ஆலய தரிசனம் செய்து வந்தார். அவருக்கு பிரயாயம் அப்போது 40 ஆயிருந்தது. இளம் வயதில் அவர் மணந்து கொண்டிருந்த மாதரசி காலமாகிவிட்டார். மறுபடி கல்யாணம் செய்து கொள்ளும் எண்ணமே அவருக்கு இருக்கவில்லை. மீண்டும் மனம் புரிந்து கொள்வதில்லை என்று விரதம் கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய புனித உள்ளம் இந்த பேதையை கண்டதினால் சலனமடைந்தது. என் தந்தையின் முன்னிலையில் என் விருப்பத்தை அவர் கேட்டார். அவரை மணந்து கொள்ள பூரண சம்மதம் என்பதை தெரிவித்தேன். எங்களுக்கு விரைவில் திருமணம் நடந்தது. அதன் பயனாக உன் பாட்டனார் இழந்திருந்த செல்வாக்கை மீண்டும் அடைந்து மழவரையர் என்ற பட்டப்பெயரை பெற்றார். மகனே, எங்கும் உன் தந்தைக்கும் திருமணம் நடந்த பிறகு நாங்கள் இருவரும் மனம் விட்டு பேசி ஒரு முடிவுக்கு வந்தோம். சிவபெருமானுடைய திருப்பணிக்கே எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்வது என்றும் இருவரும் மகப்பேற்றை விரும்புவதில்லை என்றும் தீர்மானித்தோம். அதற்கு ஒரு முக்கிய காரணம் இருந்தது. குழந்தாய், இதையெல்லாம் உன்னிடம் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படும் என்று நான் கனவிலும் கருதவில்லை. ஆயினும் அத்தகைய அவசியம் நேர்ந்து விட்டதனால் சொல்கிறேன். கொஞ்சம் செவி கொடுத்து கவனமாக கேள். இவ்விதம் செம்பியன் மாதேவி கூறி மீண்டும் ஒரு நெடுமூச்சு விட்டார். மதுராந்தகனும் முன்னை காட்டிலும் அதிகம் சிரத்தையுடன் காது கொடுத்து கேட்க தொடங்கினான். சிவபக்தியே உருவெடுத்தார் போல் விளங்கிய மாதரசி செம்பியன் மாதேவி தொடர்ந்து கூறினார். மகனே, உன் தந்தை கண்டராதித்த தேவர் சிம்மாசனம் ஏறிய பொழுது சோழ ராஜ்யத்தில் ஒரு சங்கடமான நிலைமை ஏற்பட்டிருந்தது. உன் பாட்டனார் பராந்தக சக்கரவர்த்தியின் பெருமையை நீ அறிந்திருக்கிறாய். அவருடைய ஆட்சி காலத்தில் சோழ ராஜ்யம் தெற்கே ஈழ நாடு வரையிலும் வடக்கே கிருஷ்ண நதி வரையிலும் பரவியது. ஆனால் அவருடைய அந்திம காலத்தில் ராஜ்யத்துக்கும் ராஜகுலத்துக்கும் பல விபத்துக்கள் ஏற்பட்டன. இரட்டை மண்டலத்து படைகள் படையெடுத்து வந்தன. பராந்தக சக்கரவர்த்தியின் மூத்த புதல்வரும் ஒப்புமையில்லாத வீராதி வீரரும் உன் பெரிய தகப்பனாருமான ராஜாதித்த தேவர் இரட்டை மண்டலத்து மாபெரும் சைன்யத்தை எதிர்க்க புறப்பட்டார். வடக்கே தக்கோலம் எனுமிடத்தில் மாபெரும் போர் நடந்தது. லட்சக்கணக்கான வீரர்கள் மாண்டன. இரத்த வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இரட்டை மண்டலத்தாரின் சைன்யம் சிதறி ஓடியது. ஆனால் அந்த போரில் ராஜாதித்த தேவர் பலியாகிவிட்டார். உன்னுடைய சித்தப்பா அறிஞ்சய தேவரும் அந்த போரில் ஈடுபட்டு படுகாயமடைந்தார். ஆனால் அவரை பற்றி யாதொரு விவரமும் அப்போது தெரியவில்லை. அறிஞ்சய தேவரின் மூத்த புதல்வர் சுந்தர சோழர் சின்னஞ்சிறு பிராயத்து பிள்ளை ஈழத்து போருக்கு சென்றிருந்தார். அவரை பற்றியும் செய்தி கிட்டவில்லை. ராஜ குலத்தில் பிறந்த அச்சமயம் தஞ்சை அரண்மனையின் பராந்தக சக்கரவர்த்தியின் அருகில் இருந்தவர் உன் தந்தைதான். ஆனால் உன் தந்தையோ இளம் பிரயாத்திலேயே ராஜ்ய விவகாரங்களை வெறுத்து சிவபெருமானிடம் மனதை செலுத்தி வந்தார். அவருக்கு யுத்தம் என்றால் பிடிப்பதில்லை. மன்னர்களின் மண்ணாசை காரணமாக மக்கள் போரிட்டு மடிவானேன் என்று அவர் வருந்தினார். தந்தையிடமும் சகோதரர்களிடமும் அதை கூறி வாதித்தார். சிவஞான செல்வனான பெரியோர்களின் சகவாசத்திலும் புண்ணிய ஸ்தல யாத்திரையிலும் ஆலய வழிபாட்டிலும் காலத்தை செலவிட்டார். வாள் வேல் முதலிய ஆயுதங்களை கையினால் தொடவும் அவர் விரும்பவில்லை. யுத்த தந்திரங்களிலும் போர் முறைகளிலும் அவர் பயிற்சி பெறவில்லை. பொய்யும் புனை சுருட்டும் வஞ்சகமும் வேஷமும் சூழ்ச்சிகளும் மறுசூழ்ச்சிகளும் கொலை முதலிய பாவங்களும்
நிறைந்தது ராஜரீகம் என்று அவர் நம்பினார். மகனே, விதிவசத்தால் அப்படிப்பட்ட கொள்கையை உடைய உன் தந்தை இந்த சோழ நாட்டின் பாரத்தை வகிக்கும்படியாக நேர்ந்துவிட்டது. பராந்தக சக்கரவர்த்தி ராஜ்யத்துக்கு நேர்ந்த பல விபத்துக்களினாலும் ராஜாதித்தரின் மரணத்தினாலும் மனம் நொந்து மரணத்தை எதிர்பார்த்திருக்கும் வேளையில் உன் தந்தையை அழைத்து ராஜ்ய பாரத்தை நீதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். உன் தந்தை மரணத்தருவாயில் இருந்த உன் பாட்டனாரின் மனதை மேலும் புண்படுத்த விரும்பாமல் ஒப்புக்கொண்டார். உன் தந்தையை எனக்கு முன்னால் மணந்திருந்த பாக்கியவதியான வீர நாராயண தேவி அதற்கு முன்னரே சிவபதம் அடைந்து விட்டார். நானோ அப்போது உன் தந்தையை பார்த்ததே இல்லை. ஆகையால் உன் தந்தையின் காலத்துக்கு பிற்பாடு சோழ மகாராஜ்யம் என்ன ஆவது என்ற கவலை உன் பாட்டனாருக்கு ஏற்பட்டது. அதிர்ஷ்டவசமாக அச்சமயத்தில் உன் சிறிய தந்தையின் குமாரனை தேடுவதற்காக ஈழத்திற்கு போனவர்கள் அங்கே ஒரு தீவில் இருந்த சுந்தர சோழரை கண்டுபிடித்து அவரை அழைத்து கொண்டு வந்தார்கள். பிராந்தக சக்கரவர்த்தி சுந்தர சோழனிடம் அளவில்லாத பிரியம் வைத்திருந்தார். குழந்தையாயிருந்த நாளிலிருந்து மடியில் வைத்து தாளாட்டி பாராட்டி வளர்த்து வந்தார். பெரியோர்கள் பலர் சுந்தர சோழரின் மூலமாக சோழகுலமா மகோன்னதம் அடைய போகிறது என்று சொல்லியிருந்தார்கள். இத்தகைய காரணங்களினால் உன் பாட்டனாருக்கு சுந்தர சோழர் மீது அபாரணமான பிரேமை. ஆகையால் உன் தந்தை சிம்மாசனம் ஏறும்போது சுந்தர சோழருக்கு இளவரசு பட்டம் கட்டிவிட வேண்டும் என்றும் அவருடைய சந்ததிகள் தான் சோழ நாட்டை ஆண்டு வர வேண்டும் என்றும் சொல்லிவிட்டு சிவபதம் அடைந்தார். இந்த விவரங்களையெல்லாம் உன் தந்தை என்னிடம் கூறினார். பராந்தக சக்கரவர்த்தி மரண தருவாயில் வெளியிட்ட விருப்பத்தை நிறைவேற்ற அவர் உறுதி கொண்டிருந்தார். சுந்தர சோழரும் அவருடைய சந்ததியாரும் பட்டத்துக்கு வருவதில் எவ்வித இடையூறும் நேரிடக்கூடாது என்று எண்ணினார். உன் தந்தைக்கு ராஜ்யம் ஆளும் ஆசையில்லை, ராஜரீக காரியங்களில் பற்றுதலும் இல்லை. அவருடைய உள்ளம் சதா சர்வ காலமும் நடராஜ பெருமானின் இணையடி தாமரைகளின் சஞ்சரித்துக் கொண்டிருந்தது. ஆகவே தமது தம்பியாகிய அறிஞ்சயரிடமும் அவருடைய புதல்வர் சுந்தர சோழரிடமும் ராஜ்ய காரியங்கள் முழுவதையும் ஒப்படைத்திருந்தார். தாம் சிவபெருமானுடைய கைங்கரியத்தில் ஈடுபட்டிருந்தார். அவருக்கு மறுபடியும் மனம் செய்து கொள்ளும் எண்ணமே இருக்கவில்லை. ஆனால் அவருடைய மன உறுதியை கலைக்க நான் ஒருத்தி வந்து சேர்ந்தேன். நானும் சிவபக்தியில் ஈடுபட்ட பிச்சி என்று அறிந்ததனாலேயே அவர் என் மீது பிரியம் கொண்டு என்னை திருமணம் புரிந்தார். அவரை பதியாக அடைந்த நான் பாக்கியசாலி. எத்தனையோ ஜென்மங்களில் அவரை அடைய நான் தவம் செய்திருக்க வேண்டும். அவரை தந்தையாக பெற்ற நீயும் பாக்கியசாலி. அப்படிப்பட்ட புண்ணிய புருஷருடைய விருப்பத்தை நிறைவேற்ற நானும் நீயும் கடமைப்பட்டவர்கள். அன்னை இவ்விதம் கூறி நிறுத்திய போது கேட்டுக்கொண்டிருந்த மகனுடைய உடல் பதறிக் கொண்டிருந்தது. அவனுடைய உள்ளம் கொதித்துக் கொண்டிருந்தது. அது எப்படி தாயே, என் தந்தை என்னிடம் ஒன்றும் தெரிவிக்கவில்லையே. நான் என்ன கடமைப்பட்டிருக்கிறேன், எந்த விதத்தில் கடமைப்பட்டிருக்கிறேன் என்றான் மதுராந்தகன். மகனே கேள், உன் தந்தை சிவபெருமானுடைய பாத மலர்களை அடைந்த போது நீ சின்னஞ்சிறு பிள்ளை. ஆகையால் உன்னிடம் அவர் ஒன்றும் தெரியப்படுத்த முடியவில்லை. ஆனால் என்னிடம் சொல்லிவிட்டு போனார். அவருடைய வாக்கை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பை என் மீது சுமத்திவிட்டு போனார். மகனே, உன்னை இந்த மண்ணுலக வாழ்க்கையில் பற்றுதல் கொள்ளாமல் சிவபக்த சிகாமணியாகும்படி வளர்ப்பேன் என்று உன் தந்தைக்கு வாக்கு கொடுத்தேன். அதை நிறைவேற்றி விட்டதாகவே சில காலத்துக்கு முன்பு வரையில் எண்ணி இருமாதிருந்தேன். ஆனால் சில நாளாக நான் ஏதேதோ கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட பேச்சை கேட்கும் போதெல்லாம் என் நெஞ்சு புண்ணாகிறது. நான் கேள்விப்பட்டதெல்லாம் பொய்யென்று நீ உறுதி சொல்லி என் நெஞ்சில் உள்ள புண்ணை ஆற்ற மாட்டாயா என்று அன்னை செம்பியன் மாதேவி கெஞ்சினாள். தாயே, தங்களுடைய மர்மமான வார்த்தைகள் என்னுடைய நெஞ்சையும் புண்ணாக்குகின்றன.
தாங்கள் என்ன கேள்விப்பட்டீர்கள், என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறீர்கள், என்னிடம் என்ன உறுதி கேட்கிறீர்கள் என்று மதுராந்தகன் சீறினான். நீயும் ஒரு தாயா? குழந்தாய், சோழ குலத்து சிம்மாசனத்தில் ஏற நீ ஆசை கொண்டிருக்கிறாய் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். உன் உள்ளத்தை நம் விரோதிகள் அவ்விதம் கெடுத்து விட்டார்கள் என்று அறிகிறேன். நான் இவ்வாறு கேள்விப்பட்டது உண்மையல்ல என்று நீ கூறினால் என் மனம் நிம்மதியடையும் என்றாள் மூதாட்டி. மதுராந்தகன் இதுவரை உட்கார்ந்திருந்த பீடத்திலிருந்து எழுந்து நின்றான். அவனுடைய படபடப்பை பார்த்ததும் தாயும் எழுந்தாள். என்னுடைய மனதை விரோதிகள் யாரும் கெடுக்கவில்லை. என்னை சிம்மாசனம் ஏற்ற விரும்புகிறவர்கள் என் விரோதிகளா? எனக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க முன்வந்திருப்பவர்கள் என் விரோதிகளா? ஒரு நாளும் இல்லை. உண்மையில் என் ஜென்ம விரோதி யார்? என்னை பெற்றவளாகிய நீதான் என் மதுரான் என்று மதுராந்தகன் கூவினான். ஆத்திர மிகுதியால் அச்சமயம் அவன் மரியாதையை மறந்தான். சின்ன பழுவேட்டரைய நல்ல வார்த்தைகளினால் அன்னையின் மனதை மாற்றும்படி சொல்லி இருந்ததை மறந்து வசை மாறி பொழிந்தான். ஆம், நீதான் என் ஜென்ம சத்ரு, வேறு யாரும் இல்லை. நீயும் ஒரு தாயா? உலகத்தில் தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளின் உரிமைக்காக படாத பாடுபடுவார்கள். நான் உனக்கு என்ன துரோகம் செய்தேன்? நீ எதற்காக இந்த பெரும் துரோகத்தை எனக்கு செய்கிறாய்? எல்லாவித நியாயங்களினாலும் எனக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை பிடுங்கி இன்னொருவனுக்கு கொடுப்பதில் உனக்கென்ன சிரத்தை? என் தந்தையின் விருப்பம் என்று சொல்லுகிறாய். அவருக்கு நீ வாக்கு கொடுத்ததாக சொல்லுகிறாய். அதற்கெல்லாம் அட்டாட்சி என்ன? நான் நம்பவில்லை. எனக்கு யாரோ துர்போதனை செய்து விட்டதாக சொல்லுகிறாய். இல்லவே இல்லை. உனக்குத்தான் யாரோ துர்போதனை செய்து உன் மனதைதான் கெடுத்து விட்டார்கள். தாயை மகனுக்கு விரோதியாக்கி இருக்கிறார்கள். நியாயமாக உனக்கு உரிய சோழ சிங்காசனத்தை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன். நீ சொன்னாலும் விடமாட்டேன். சிவபதம் அடைந்த என் தந்தையே திரும்பி வந்து சொன்னாலும் கேட்க மாட்டேன். சோழ சாம்ராஜ்யம் என்னுடையது. இந்த பழமையான சிங்காசனம் எனக்குரியது. அவற்றை நான் அடைந்தே தீருவேன். செம்பியன் மாதேவி குரலின் சாந்தத்தில் சிறிதும் மாறுதல் இல்லாமல், மகனே, சற்று அமைதியாயிரு. நான் வஞ்சக அரக்கியாகவே இருந்தாலும் என் வார்த்தையை சற்றும் செவிசாய்த்து கேள் என்றார். சோழ நாட்டு மக்கள் சுந்தர சோழரின் புதர்வர்களிடம் எவ்வளவு அபிமானம் கொண்டவர்கள் என்பது உனக்கு தெரியாதா? தாயே, மக்களின் அபிமானத்தை பற்றி நான் சிறிதும் கவலைப்படவில்லை. மக்களின் அபிமானம் என்னத்துக்கு ஆகும்? மக்கள் ஆளப்பட வேண்டியவர்கள். சிம்மாசனத்தில் யார் வீற்றிருந்து அரசு செலுத்துகிறார்களோ அவர்களிடம் மக்கள் பக்தி செலுத்த வேண்டியவர்கள். மகனே, உனக்கு போதனை செய்திருப்பவர்கள் அரசியல் நீதியின் ஆரம்ப தத்துவத்தை கூட உனக்கு உணர்த்தவில்லை. மக்களின் அபிமானம் இல்லாமல் எந்த அரசனும் நீடித்து அரசு செலுத்த முடியாது. அப்படி அரசு புரிவதில் புண்ணியமும் இல்லை. இவ்வாறு அந்த பெருமூதாட்டி சொல்லிக் கொண்டிருந்த போது அரண்மனை வாசலில் ஒரு பெரும் ஆரவாரம் கேட்டது. ஓலக் குரலும் சாபக் குரலும் கோபக் குரலும் கேள்வி குரலும் ஆயிரக்கணக்கான மனித கண்டங்களிலிருந்து எழுந்தது. பெரும் காற்று அடிக்கும் போது சமுத்திரத்தில் உண்டாகும் பயங்கர பேரொளியாக கேட்டது. மகனே, சோழ சாம்ராஜ்யத்துக்கு ஏதோ பெரும் விபத்து நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அதன் முதல் அறிகுறிதான் இது. நான் அரண்மனைக்கு வெளியே சென்று என்ன விஷயம் என்று தெரிந்து வருகிறேன். அதுவரையில் நீ இங்கேயே இரு என்றாள் அன்னை. பழையாறை நகரின் வீதிகள் அன்று வரை என்றும் கண்டிராதபடி அல்லோல கல்லோளமாயிருந்தன. அத்தென்னக்கரில் ராஜ மாளிகைகள் இருந்த பகுதியை நோக்கி ஜனங்கள் திரள் திரளாக போய்கொண்டிருந்தார்கள். மக்களில் அநேகர் அழுது புலம்பிக் கொண்டு சென்றார்கள். பலர் பழுவேட்டையர்களை வாயார சபித்துக் கொண்டு சென்றார்கள். இப்படி ஏற்பட்ட ஆரவாரத்தை தான் செம்பியன் மாதேவி மதுராந்தகனோடு பேசிக் கொண்டிருக்கையில் கேட்டார்.
குமாரனுடன் வாதாடுவதை அத்துடன் நிறுத்திவிட்டு அரண்மனை மேல் மாடத்தில் முன்முகப்புக்கு வந்து சேர்ந்தார். தெய்வீக களை பொருந்திய அப்பெரு மூதாட்டியின் திருமுகத்தையும் கூப்பிய கைகளுடன் அவர் நின்ற சாந்தமான தோற்றத்தையும் பார்த்ததும் அந்த ஜன சமுத்திரத்தின் ஆரவாரம் அடங்கியது. இச்சமயத்தில் தஞ்சாவூர் தூதர்கள் இடித்து பிடித்த ஜனங்களை தள்ளிக்கொண்டு முன்னால் வந்து சேர்ந்தார்கள். அவர்களை அழைத்து கொண்டு வந்த சேவகர்களில் ஒருவன், பெருமாட்டி, இவர்கள் தஞ்சாவூரிலிருந்து முக்கியமான செய்தி கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றார். செம்பியன் மாதேவி ஜனக்கூட்டத்தை பார்த்து கையமர்த்திவிட்டு தூதர்களை நோக்கி, என்ன செய்தி கொண்டு வந்தீர்கள் என்று கேட்டார். தாயே, மிக துயரமான செய்தி கொண்டு வந்திருக்கிறோம். அபபாக்கியசாலியாக நாங்கள் சக்கரவர்த்தியின் கட்டளையின் பேரில் இளவரசர் அருள்மொழிவர்மர் இலங்கையிலிருந்து கோடிக்கரைக்கு கப்பலில் வந்து சேர்ந்து கொண்டிருந்தார். வரும் வழியில் சுழி காற்றினால் கப்பல் அகப்பட்டு கொண்டு விட்டது. துணையாக வந்த கப்பல் உடைந்து மூழ்கிவிட்டது. அதிலிருந்தவர்களை காப்பாற்றுவதற்காக இளவரசர் கடலில் குதித்தார். பிறகு அகப்படவில்லை. கடலிலும் கரையெங்கும் தேடுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறது. சக்கரவர்த்தியும் மலையமான் மகளாரும் இச்செய்தியை கேட்டு பெருந்துயரில் ஆழ்ந்திருக்கிறார்கள். தங்களையும் மதுராந்தக தேவரையும் இளைய புராட்டியையும் உடனே புறப்பட்டு தஞ்சைக்கு வரும்படி சக்கரவர்த்தி எங்கள் மூலம் செய்தி அனுப்பியிருக்கிறார். இவ்வாறு தூதர்கள் கூறியது செம்பியன் மாதேவியின் காதில் விழுந்தது. அதே சமயத்தில் ஜனக்கூட்டத்தின் செவிகளிலும் விழுந்தது. செம்பியன் மாதேவியின் கண்களில் நீர் தாரை தாரையாக பெருகியது. அதை பார்த்த ஜனங்கள் மேலும் ஓவென்று கதறினார்கள். காஞ்சிக்கு ஓலை. ஓடையில் வந்த படகில் வீற்றிருந்த அரசிலங்குமரி குந்தவைதான் என்பதை வந்தியத்தேவன் நன்கு தெரிந்து கொண்டான். ஓடத்தில் இருந்த இளவரசியின் முகத்தை பார்த்தான். தான் போய் வந்த காரியத்தை மறந்தான். உலகத்தை மறந்தான். தன்னையுமே மறந்தான். சுய நினைவு இல்லாமலே வந்தியத்தேவன் தண்ணீரில் சில அடிகள் இறங்கிச் சென்று ஓடத்தில் ஏறிக்கொண்டான். இளவரசி ஓடக்காரனை பார்த்து சமிங்கை செய்தால் ஓடம் நகரத் தொடங்கியது. வந்தியத்தேவனுடைய உள்ளமும் ஊஞ்சலாடத் தொடங்கியது. தாங்கள் போன காரியம் என்ன ஆயிற்று? இளவரசரை அழைத்து வந்தீரா? சௌக்கியமாக இருக்கிறாரா? எங்கே விட்டு வந்தீர்? யாரிடம் விட்டு வந்தீர் என்று முதலில் தெரியப்படுத்தும். பிறகு இங்கிருந்து புறப்பட்டு முதல் நடந்தவை எல்லாவற்றையும் சொல்லும் என்று இளவரசி கூறினார். அதற்கு வந்தியத்தேவன், தேவி, தங்களிடம் ஒப்புக்கொண்டு போன காரியத்தை வெற்றிகரமாக முடித்திராவிட்டால் தங்களிடம் திரும்பி வந்து என் முகத்தை காட்டியிருப்பேனா? இளவரசரை இலங்கையிலிருந்து அழைத்து கொண்டு வந்தேன். அதற்கேற்பட்ட 1000 இடையூறுகளையும் வெற்றி கொண்டு அழைத்து வந்தேன். இளவரசர் சுகமாயிருக்கிறார் என்று நான் சொல்ல முடியாது. நான் அவரை விட்டு பிரியும் போது அவருக்கு கடுமையான ஜுரம். ஆனால் பத்திரமான கைகளில் அவரை ஒப்படைத்து வந்திருக்கிறேன். ஓடக்கார பெண் பூங்குழலியிடமும் பூக்கார சேந்தன் அமுதனிடமும் இளவரசரை விட்டு வந்திருக்கிறேன் என்றான். தேவி, தங்களுடைய கருணையினால் ஒளிந்து மலர்ந்தும் மறைந்தும் தந்திர மந்திரம் செய்தும் இல்லாதது பொல்லாதை சொல்லியும் பகைவர்களிடமிருந்து தப்பி வரவேண்டியதாயிற்று. அரசிலங்குமரி, இந்த வேலை இனி செய்ய என்னால் முடியாது. விடை கொடுங்கள். ஐயோ, நீயுமா என்னை கைவிட்டு போய்விட எண்ணுகிறீர்? நான் எப்படி தங்களை கைவிட முடியும்? ராஜாதி ராஜர்கள் தங்களுடைய மணி பொற்கரத்தை கைப்பற்ற தவம் கிடக்கிறார்கள். நானோ குற்றேவல் செய்ய வந்தேன். இளைய புராட்டி அப்போது தன்னுடைய திரு கரத்தை நீட்டினார். இது கனவா நெனவா என்ற தயக்கத்துடன் வந்தியத்தேவன் அந்த மலர் கரத்தை தன் இரு கைகளாலும் பற்றி கண்களில் ஒற்றிக் கொண்டான். அவனுடைய உள்ளமும் உடம்பும் பரவசமடைந்தன. வானர் குலத்து வீரரே, உமது கரத்தை பற்றிய இந்த என் கரம் இன்னொரு ஆடவருடைய கையை ஒரு நாளும் பற்றாது. வல்லவரையன் சொல்லில்
சொல்லிழந்து செயலிழந்து குந்தவையின் கண்ணீர் ததும்பிய கண்களை பார்த்த வண்ணம் மதியும் இழந்து நின்றான். ஐயா, உம்முடைய பதட்டமான காரியங்களால் உமது உயிருக்கு ஏதேனும் அபாயம் நேர்ந்தால் என்னுடைய கதி என்ன ஆகும் என்பதை சிறிது எண்ணிப்பாரும். தேவி தங்களுடைய இதய சிங்காசனத்தில் இடம்பெற்ற இந்த பாக்கியசாலி உயிருக்கு பயந்த கோழையாய் இருக்க முடியுமா? கோழைத்தனம் வேறு, சாக்கிரதை வேறு ஐயா. முதல் மந்திரி அனிருத்தி கூட தங்கள் வீரத்தை பற்றி ஐயம் கிடையாது. முதல் மந்திரி காஞ்சிக்கு மிகவும் நம்பிக்கையான ஒருவரை அனுப்ப விரும்புகிறார். உம்மை அனுப்பலாம், நம்பி அனுப்பலாம் என்று நான் உறுதியளித்திருக்கிறேன். என்னை காஞ்சிக்கு அனுப்பாதீர்கள் தேவி. ஏன்? அங்கே என் எஜமானர் இருக்கிறார். அவர் கேட்டால் நான் எல்லா விவரங்களையும் சொல்லித்தான் ஆக வேண்டும். பழுவேட்டரையர்களும் மற்ற சிற்றரசர்களும் செய்யும் சதியை பற்றி அறிந்தால் உடனே வெகுண்டு எழுவார். சக்கரவர்த்தியை சிறை பிடிப்பது போல் வைத்திருக்கிறார்கள் என்று அறிந்தால் உடனே படையெடுத்து கிளம்புவார். பொன்னியின் செல்வரை பற்றிய செய்தி அவர் காதில் எட்டி இருந்தால் இதற்குள்ளேயே ஒருவேளை புறப்பட்டிருந்தாலும் புறப்பட்டிருப்பார். அதற்காகவே தான் உம்மை அனுப்ப விரும்புகிறேன். அவர் காஞ்சியை விட்டு புறப்படாமல் எப்படியாவது தடுத்து விட வேண்டும். நான் காஞ்சியை அடைவதற்குள் அவர் புறப்பட்டிருந்தால் வழியில் அவர் எங்கே இருந்தாலும் அங்கே போய் சேர்ந்து கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் விட முக்கியமாக நீர் அவசியம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றிருக்கிறது. சொல்லுங்கள். பெரிய பழுவேட்டரையர் இளையராணியுடன் கடம்பூர் மாளிகைக்கு புறப்பட்டு விட்டார் என்ற செய்தி கிடைத்திருக்கிறது. உண்மையில் இளையராணிதான் போகிறாளா, அல்லது இளையராணியின் பல்லக்கில்? இல்லை, இளையராணிதான் போகிறார். என் சித்தப்பாதான் இன்னும் இங்கே இருக்கிறாரே. எதற்காக போகிறார்களாம்? ஆதித்த கரிகாலனும் கடம்பூருக்கு வரும்படி அழைத்திருக்கிறார்கள். கல்யாண பேச்சு என்பது வெளிப்படையான காரணம். ராஜ்யத்தை இரண்டாக பிரித்து கொடுக்க சமாதானம் செய்து வைக்க போவதாகவும் ஒரு பேச்சு நடந்து வருகிறது. என் எஜமானர் அதற்கு ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டார். அதை பற்றியெல்லாம் இப்போது எனக்கு கவலை இல்லை. என்ன என்ன கவலை தேவி? ஐயா, என்னுடைய பயம் என் தமையனை பற்றியது, பழுவூர் ராணியை பற்றியது. அவர்கள் சந்தித்தால் என்ன நேரிடுமோ என்று எண்ணி என் உள்ளம் கலங்குகிறது. அவர்களை தனியாக சந்திக்க முடியாதபடி நீ தடை செய்ய வேண்டும். தேவி, அவர் ஒன்றும் செய்ததற்கு நினைத்தால் அதை யார் தடுக்க முடியும்? ஐயா, என் தமையனை காப்பாற்றும் இரும்பு கவசம் போல் நீர் உதவ வேண்டும். எப்படி செய்வீர் என்று எனக்கு தெரியாது. அவர்களை எப்படியேனும் சந்திக்க முடியாதபடி செய்தால் மிக்க நலமாயிருக்கும். தேவி, என்னால் இயன்ற முயற்சிகளை செய்து பார்க்கிறேன். தோல்வியடைந்தால் என்னை குற்றம் சொல்ல வேண்டாம் என்றான் வந்தியத்தேவன். ஐயா, தாங்கள் தோல்வியடைந்தாலும் வெற்றியடைந்தாலும் என் இதய சிறையிலிருந்து இந்த ஜென்மத்தில் தங்களுக்கு விடுதலை கிடையாது என்றாள் அரசிளங்குமரி. மறுநாள் காலையில் வந்தியத்தேவன் முதல் மந்திரி அரிருத்ரனின் ஓலையுடன் அரசிலாற்றையோடு குடந்தை நகரை நோக்கி போய்க் கொண்டிருந்தான். குதிரையை விரட்டாமல் மெல்ல செலுத்திக் கொண்டு இருபுறமும் தோன்றிய இனிய காட்சிகளை பார்த்து கொண்டு போனான். ஐப்பசி மாதத்தில் ஆரம்பித்ததில் சோழ வளநாடு பூரண பொலிவுடன் விளங்கிற்று. வழியில் ஆழ்வார்க்கடியான் கொள்ளிடக்கரையில் அவனுடன் வந்து சேர்ந்து கொள்வான் என்று சொன்னான். கொலைவாள். சிறுவன் பல்லக்கில் ஏறிக்கொண்டான். பல்லக்கு நகர்ந்தது. அதை சுற்றிலும் தீப்பந்தங்களை பிடித்து கொண்டு பலவித கோஷங்களை எழுப்பிக் கொண்டும் ரவிதாசனுடைய கோஷ்டியார் சென்றார்கள். அந்த அதிசய ஊர்வலம் போய்கொண்டே இருந்தது. வயல்கள், வாய்க்கால்கள், வரப்புகள், காடு மேடுகளை தாண்டி ஒரு கணமும் நிற்காமல் போய்கொண்டிருந்தது. கடைசியாக வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிய மண்ணி நதியையும் தாண்டி அப்பால் திருப்புறம்பயம் எல்லையை அடைந்தது. பள்ளி படையை சுற்றிலும் மண்டியிருந்த காட்டுக்குள்ளும் பிரவேசித்தது.
நூறு வருஷங்களுக்கு முன்பு கட்டப்பட்டு இப்போது பாலடைந்த காடு அடர்ந்திருந்த பள்ளி படைக்கு உள்ளே இருந்து ஒருவன் பழைய சிம்மாசனம் ஒன்றை எடுத்து கொண்டு வந்து போட்டான். அதில் சக்கரவர்த்தி என்று அழைக்கப்பட்ட சிறுவனை உட்காரச் செய்தார்கள். தீவர்த்திகளின் இரட்டை மட்டும் வைத்து கொண்டு மற்றவற்றை அணைத்து விட்டார்கள். இவ்விதம் தீவர்த்திகளை அணைத்த போது எழுந்த புகை நாலாபுறமும் சூழ்ந்தது. ராணி இன்னும் வரவில்லையே என்றான் ஒருவன். சமயம் பார்த்து தானே வரவேண்டும், இரண்டாவது ஜாமத்திலேதான் நானும் வரச் சொல்லியிருக்கிறேன். அதுவரையில் வழுதி குழத்து புகழ் மாலையை யாராவது பாடுங்கள் என்றான் சோமன் சாம்பவன். இடும்பன்காரி உடுக்கு ஒன்றை எடுத்து லேசாக அதை தட்டினான். தேவராளன் பாட்டு பாடத் தொடங்கினான். அது அந்த இடத்தில் நூறு வருஷங்களுக்கு முன்னால் நடந்த மாபெரும் போரை பற்றிய வரலாறு. அங்கேதான் வரகுண பாண்டியனுக்கும் அபராஜித பல்லவனுக்கும் மூன்று நாட்கள் கொடிய யுத்தம் நடந்தது. பல்லவனுக்கு துணையாக கங்க மன்னன் பிருதிவீபதி வந்தார். அப்போரில் மாண்ட லட்சக்கணக்கான வீரர்களைப் போல் அம்மகாவீரனும் இறந்து விழுந்தான். அவனுடைய ஞாபகமாக கட்டிய பள்ளிப்படை கோவில்தான் இப்போது சதிகாரர்கள் கூடும் இடமாக அமைந்திருக்கிறது. கங்க மன்னன் இறந்ததும் பல்லவ படைகள் சிதறி ஓடத் தொடங்கின. பாண்டிய சைன்யத்தின் வெற்றி நிச்சயம் என்று தோன்றியது. இச்சமயத்தில் சோழர் படைகள் பல்லவர்களின் உதவிக்கு வந்தன. அப்படைக்கு தலைமை வகித்து திருமேனியில் 96 புன் சுமந்த விஜயாலய சோழன் வந்தான். இரண்டு கால்களையும் முன்னமே இழந்திருந்த அவ்வீர பெருங்கிழவனை 4 பேர் தூக்கி கொண்டு வந்தார்கள். இரண்டு கைகளிலும் இரண்டு நெடிய வாள்களை ஏந்தி கொண்டு அவன் பாண்டிய சைன்யத்தில் புகுந்தான். இரண்டு வாள்களையும் சக்ராதகரமாக சுழற்றி கொண்டே போனான். அவன் சென்ற இடங்களிலெல்லாம் இருபுறமும் பாண்டிய வீரர்களின் உயிரற்ற உடல்கள் மழைமழையாக குவிந்தன. சிதறி ஓடிய பல்லவ சேனா வீரர்கள் திரும்பி வர தொடங்கினார்கள். வாள்களும் வேல்களும் மோதின. 1000-16000 தலைகள் நாலாபுறமும் உருண்டன. 1000-16000 உயிரற்ற உடல்கள் விழுந்தன. அச்சமயம் தேவராளன் பாண்டிய படைக்கு முன்னால் பல்லவரும் கங்கரும் தோற்று ஓடியதை பற்றி பாடிக்கொண்டிருந்தான். உடுக்கு முழக்கம் திடீரென்று நின்றது. தேவராளனும் பாட்டை உடனே நிறுத்தினான். சற்று தூரத்தில் ஒரு தீவர்த்தி வெளிச்சம் தெரிந்தது. அது நெருங்கி நெருங்கி வந்தது. தீவர்த்தி வெளிச்சத்தை தொடர்ந்து ஒரு பல்லக்கு வந்தது. பல்லக்கை சுமந்து வந்தவர்கள் அதை கீழே இறக்கி வைத்தார்கள். பல்லக்கில் திரைகள் விலகின. நந்தினி பல்லக்கிலிருந்து இறங்கியதும் சிம்மாசனத்தில் வீற்றிருந்த சிறுவனை பார்த்தாள். அவனையே பார்த்த வண்ணம் நடந்து வந்தான். சிறுவனும் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். நந்தினி அவனை தன் இரு கரங்களினாலும் அணைத்து கொண்டாள். உச்சி முகந்தாள். சிறுவனும் அவளை கெட்டியாக பிடித்து கொண்டு கட்டி கொண்டான். நந்தினி சிறுவனை சிம்மாசனத்தில் உட்கார வைத்தாள். மீண்டும் பல்லக்கின் அருகில் சென்றாள். அதனுள் இருந்து வாளை எடுத்து கொண்டாள். பல்லக்கு தூக்கி வந்தவர்களை பார்த்து ஏதோ சமிஞ்ஞை செய்தாள். அவர்கள் பல்லக்கை தூக்கி கொண்டு சற்று தூரத்தின் போய் மறைவாக உட்கார்ந்து கொண்டார்கள். நந்தினி மீண்டும் சிம்மாசனத்தின் அருகில் வந்தாள். கத்தியை அச்சிம்மாசனத்தின் மீது குறுக்களாக வைத்தாள். சிறுவன் அதை அடங்கா ஆர்வத்துடன் பார்த்து கொண்டே நான் இதை கையில் எடுக்கலாமா என்று கேட்டான். சற்று பொறு என் கண்மணி என்றாள் நந்தினி. பிறகு ரவிதாசன் முதலியவர்களும் வரிசை கிரகமாக உற்று பார்த்தார். சபதம் எடுத்து கொண்டவர்களை தவிர இங்கு வேறு யாரும் இல்லையே என்று கேட்டார். இல்லை தேவி என்றான் சோமன் சாம்பவன். ரவிதாசனை பார்த்து நந்தினி சேனாதிபதி என்று ஆரம்பித்தாள். ரவிதாசன் சிரித்தான். இன்றைக்கு உமக்கு சிரிப்பாயிருக்கிறது. அடுத்த மாதம் இந்த நாளில் எப்படி இருக்குமோ யார் கண்டது. தேவி, அந்த நல்ல நாள் எப்போது வரப்போகிறது என்று எத்தனையோ காலமாக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். ஐயா, நாமோ ஒரு சிலர். நம் சக்கரவர்த்தி சின்னஞ்சிறு குழந்தை. சோழ ராஜ்யம் மகத்தானது. சோழர்களின் சேனா பலம் அளவற்றது.
நாம் அவசரப்பட்டிருந்தோமானால் அடியோடு காரியம் கெட்டு போயிருக்கும். பொறுமையாக இருந்ததினால் இப்போது காரியம் சித்தியடையும் வேலை நெருங்குகிறது. தேவி, சபதம் நிறைவேறும் வேலை நெருங்கிவிட்டது என்கிறீர்கள். எங்கே, எப்படி, யார் மூலமாக நிறைவேறப் போகிறது என்று சொல்லி அருள வேண்டும் என்றான். ஆகட்டும், அதை சொல்வதற்காகவே இங்கு வந்திருந்தேன். அதற்காகவே உங்கள் எல்லோரையும் இங்கே தவறாமல் வரச் சொன்னேன். நம்முடைய சக்கரவர்த்தியையும் அழைத்து வரச் செய்தேன் என்றாள் நந்தினி. சிம்மாசனத்தில் வீற்றிருந்த சிறுவன் உள்பட அனைவரும் நந்தினியின் முகத்தையே உற்று நோக்கி கொண்டிருந்தார்கள். அவள் மேலும் கூறினாள், உங்களில் சிலர் அவசரப்பட்டீர்கள். நாம் எடுத்துக்கொண்ட சபதத்தை மறந்து விட்டேனோ என்று சிலர் சந்தேகப்பட்டீர்கள். அந்த சந்தேகம் அடாதது. மறவாமல் நினைவு வைத்துக் கொள்ள, உங்கள் எல்லோரை காட்டிலும் எனக்குத்தான் காரணம் அதிகம் உண்டு. சென்ற 3 ஆண்டுகளாக அள்ளும் பகலும் நான் வேறு எதை பற்றியும் சிந்திப்பதில்லை. நாம் எடுத்துக்கொண்ட சபதத்தின்படி பழிங்கு பழி வாங்குவதற்கு சமய சந்தர்ப்பங்களையும் தந்திர உபாயங்களையும் தவிர வேறு எதையும் பற்றி நான் எண்ணியதே இல்லை. எங்கே சென்றாலும், என்ன காரியம் செய்தாலும், யாரிடம் பேசினாலும் நமது நோக்கம் நிறைவேறுவதற்கு அதனால் உபயோகமாக உண்டா என்பதை தவிர வேறு நினைவு எனக்கில்லை. சமய சந்தர்ப்பங்கள் எப்போது கூடி இருக்கின்றன? சோழ நாட்டு சிற்றரசர்களும் பெருந்தர அதிகாரிகளும் இரு பிரிவாக பிரிந்திருக்கிறார்கள். பழுவேட்டரையர், சம்புவரையர் முதலியோ முதலானோர் மதுராந்தகனுக்கு பட்டம் கட்ட முடிவு செய்து விட்டார்கள். கொடும்பாளூர் பூதி விக்ரம கேசரியும் திருக்கோவலூர் மலையமானும் அதற்கு விரோதமாயிருக்கிறார்கள். பூதி விக்ரம கேசரி தென் திசை சைன்யத்துடன் தஞ்சையை நோக்கி வருவதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். திருக்கோவலூர் மலையமான் படை திரட்டி வருவதாகவும் அறிகிறேன். இருதரப்பாருக்கும் எந்த நிமிஷமும் யுத்தம் மூளலாம். தேவி, அப்படி யுத்தம் மூளாதிருப்பதற்கு தாங்கள் பெருமுயற்சி செய்து வருவதாக கேள்வியுறுகிறோம். கடம்பூர் சம்புவரையர் மாளிகையில் சமரசம் பேச்சு நடக்கப் போவதாக அறிகிறோம். ஆமாம், அந்த ஏற்பாடு செய்திருப்பது நானேதான். ஆனால் என்ன காரணத்திற்காக வென்று உங்களால் ஊகிக்க முடியவில்லையா? முடியவில்லை ராணி, அது உங்களால் முடியாத காரியம்தான். நான் சொல்கிறேன், தெரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய சபதம் நிறைவேறுவதற்கு முன்னால் சோழ ராஜ்யத்தில் இந்த உள்நாட்டு சண்டை மூண்டால் அதன் விளைவு என்ன ஆகும் என்று சொல்ல முடியாது. சுந்தர சோழன் இன்னும் உயிரோடு இருக்கிறான். அன்பின் பிரம்ம ராயன் ஒருவனும் இருக்கிறான். இவர்கள் தலையிட்டு இரு கட்சிக்காரர்களையும் அடக்கி விடுவார்கள். அல்லது ஒரு கட்சி தோற்று இன்னொரு கட்சி வலுத்துவிட்டாலும் நமது நோக்கம் நிறைவேறுவது அசாத்தியமாகிவிடும். அதற்காகவே இந்த சமாதான பேச்சை இப்போது தொடங்கி இருக்கிறேன். சண்டை உண்மையாக மூழுவதற்குள்ளே நம் நோக்கத்தை நிறைவேற்றிவிட வேண்டும். அப்படி நிறைவேற்றிய பிறகு சோழ ராஜ்யத்து சிற்றரசர்கள் மூளும் சண்டைக்கு முடிவே இராது. ஒரு கட்சியாகும் சர்வ நாசமடையும் வரையில் சண்டை நடந்து கொண்டே இருக்கும். இப்போது தெரிகிறதா, சமாதான பேச்சு தொடங்கியதன் காரணம்? இதை கேட்டதும் அங்கே சூழ்ந்து நின்றவர்கள் எல்லோரும் முகங்களிலும் வியப்புக்கும் உற்சாகத்துக்கும் அறிகுறிகள் காணப்பட்டன. பழுவூர் இளையராணியின் மதி நுட்பத்தை வியந்து அவர்கள் ஒருவருக்கொருவர் மெல்லிய குரலில் பேசிக் கொண்டார்கள். ரவிதாசனுக்கும் ஆச்சரியப்படாமல் இருக்க முடியவில்லை. தேவி, தங்களுடைய அபூர்வமான முன் யோசனை திறனை வியக்கிறோம். சமாதான பேச்சின் கருத்தை அறிந்து கொண்டோம். ஆனால் சபதம் நிறைவேறும் நாள் நெருங்கிவிட்டது என்கிறீர்கள். அதை நடத்துவது யார், எப்படி, எப்போது என்றான். அதற்கு சேர்த்துத்தான் இந்த யுக்தி செய்திருக்கிறேன். சமாதான பேச்சு என்ற வியாஜத்தின் பேரில் நமது முதற் பகைவனை கடம்பூர் சம்புவரையர் மாளிகைக்கு வரும்படி அழைப்பு அனுப்பியிருக்கிறது. அவன் அங்கே கட்டாயம் வந்து சேருவான். நம்முடைய சபதத்தை அங்கேதான் நிறைவேற்றியாக வேண்டும். வீரபாண்டிய சக்கரவர்த்தியின் ஆபத்தூதிகளாகவே உங்களுடைய பழி தீரும் வேளை நெருங்கிவிட்டது. இன்றைக்கு சனிக்கிழமை அல்லவா? அடுத்த சனிக்கிழமைக்குள் நம்முடைய சபதம் நிறைவேறிவிடும். அங்கே இருந்த 20 பேர்களும் ஏக காலத்தில் ஆஹா காரம் செய்தார்கள். சிலர் துள்ளி குதித்தார்கள். உடுக்கு வைத்திருந்தவன் உற்சாக மிகுதியால் அதை 2 தடவை தட்டினான். மரக்கிளைகளில் தூங்கிக் கொண்டிருந்த ஆந்தைகள் விழித்து உருமிக் கொண்டு வேறு கிளைகளுக்கு தாவின. வவ்வால்கள் சடசடவென்ற சிறகுகளை அடித்துக் கொண்டு ஓடின. ரவிதாசன் மற்றவர்களுடைய உற்சாகத்தை கைமத்தி அடக்கினான். தேவி, தங்களுடைய கடைசி வார்த்தை எங்களுக்கு அளவில்லாத குதூகலத்தை அளித்திருக்கிறது. நமது முதற் பகைவனை கொன்று பழி முடிக்கும் காலம் இவ்வளவு அண்மையில் வந்திருப்பதை எண்ணி களிக்கின்றோம்.
ஆனால் பழி முடிக்கும் பாக்கியம் யாருக்கு என்று கேட்டான். அதற்கு நமக்குள் போட்டி ஏற்படுவது இயற்கைதான். அதை யாருக்கும் மனத்தாங்கல் இல்லாத முறையில் முடிவு செய்வதற்காகவே வீரபாண்டியரின் திருக்குமாரன் சக்கரவர்த்தியை இங்கு அழைத்து வரச் செய்தேன். வீரபாண்டியரின் கத்தியும் இதோ இருக்கிறது. இந்த சின்னஞ்சிறு குழந்தை தந்தையின் கத்தியை தொட்டு நம்மில் எவர் கையில் கொடுக்கிறதோ அவர் பழி முடிக்க வேண்டும். மற்றவர்கள் அக்கம் பக்கத்தில் உதவிக்கு சித்தமாக நிற்க வேண்டும். ஏற்றுக்கொண்டவர் தவறிவிட்டால் மற்றவர்கள் முன்வந்து முடிக்க வேண்டும். கடம்பூர் மாளிகைக்குள்ளேயே நான் இருப்பேன். இடும்பன் காரி கோட்டை காவலரின் ஒருவனாக இருப்பான். பழி முடிக்கும் பொறுப்பு ஏற்றுக்கொண்டவர் மாளிகைக்குள் பிரவேசிப்பதற்கு நாங்கள் உதவி செய்வோம். இந்த ஏற்பாடுகளுக்கெல்லாம் சம்மதம்தானே? ஆபத்துவிகள் ஒருவரை ஒருவர் ஆர்வத்துடன் பார்த்து கொண்டார்கள். எல்லோருக்கும் அந்த ஏற்பாடு சம்மதமாகவே தோன்றியது. ரவிதாசன் கூறினான், தாங்கள் சொன்னது சரியான ஏற்பாடுதான். அதற்கு நாங்கள் எல்லோரும் சம்மதிக்கிறோம். பின்னர் அந்த பேச்சுக்களையெல்லாம் புரிந்தும் புரியாமலும் கேட்டுக்கொண்டிருந்த சிறுவனை நந்தினி தேவி பார்த்து, என் கண்மணி, இந்த வீரவாள் உன் தந்தையினுடையது. இதை உன் பிஞ்சு கைகளால் எடுத்து இங்கே உள்ளவர்களில் உனக்கு யாரை அதிகமாக பிடிக்கிறதோ அவர்களிடம் கொடு என்றார். ரவிதாசன் சற்று அருகில் வந்து, சக்கரவர்த்தி, எங்களையெல்லாம் நன்றாக பாருங்கள். எங்களில் யார் வீரன் என்று தைரியசாலி என்றும் தங்களுக்கு தோன்றுகிறதோ அவனிடம் இந்த பாண்டிய குலத்து வீரவாளை தொட்டு கொடுங்கள் என்றான். சிம்மாசனத்தில் வீற்றிருந்த சிசு சக்கரவர்த்தி சற்றும் முற்றும் பார்த்தார். எல்லாரும் அடங்காத ஆவலுடன் பரபரப்புடனும் சக்கரவர்த்தியின் முகத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவருக்கொருவர் கண்களும் என்னிடம் கொடுங்கள், என்னிடம் கொடுங்கள் என்று கெஞ்சும் பாவத்தை காட்டினர். ரவிதாசனுடைய முகமும் கண்களும் மட்டும் என்னிடம் கொடுங்கள் என்று அதிகாரப்பூர்வமாக பயமுறுத்தி கட்டளையிட்டன. சிறுவன் இரண்டு மூன்று தடவை எல்லாரையும் திரும்பி திரும்பி பார்த்த பின்னர் கத்தியை கையில் எடுத்தான். அதை தூக்க முடியாமல் தூக்கினான். அனைவருடைய பரபரப்பும் சிகரத்தை அடைந்தது. சிறுவன் பளிச்சென்று நந்தினி நின்ற பக்கம் திரும்பினான். எனக்கு உன்னைத்தான் எல்லாரை காட்டிலும் அதிகமாக பிடித்திருக்கிறது. நான் பெரியவனாகும் வரையில் நீதான் எனக்காக ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே வாளை அவளிடம் கொடுத்தான். சக்கரவர்த்தி என்று அழைக்கப்பட்ட சிறுவன் கொடுத்த வாளை நந்தினி வாங்கி கொண்டாள். அதை மார்போடு அணைத்து தழுவி கொண்டாள். பின்னர் அச்சிறுவனையும் தூக்கி எடுத்து அவனையும் சேர்த்து மார்புடன் அணைத்து தழுவி கொண்டாள். அவளுடைய கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் பொழிந்தது. மற்றவர்கள் சற்று நேரம் வரை இந்த காட்சியை பார்த்து கொண்டு திகைத்து நின்றார்கள். ரவிதாசன் முதலில் திகைப்பு நீங்க பெற்று கூறினான், தேவி, சக்கரவர்த்தி நம்முடைய கோரிக்கையை நன்றாக புரிந்து கொள்ளவில்லை. புரிந்து கொள்ளாமல் தங்களிடம் வாளை கொடுத்து விட்டார். மறுபடியும் விளக்கமாக சொல்லி நந்தினி அவளை தடுத்து நிறுத்தினார். தழுதழுத்த குரலில் கூறினாள், இல்லை ஐயா, இல்லை. சக்கரவர்த்தி நன்றாக புரிந்து கொண்டுதான் வாளை என்னிடம் கொடுத்தார். என் கண்ணீரை பார்த்து நீங்கள் கலங்க வேண்டாம். வீரபாண்டிய சக்கரவர்த்தியின் படுகொலைக்கு பழிவாங்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்ததை நினைத்து களிப்பு மிகுதியால் கண்ணீர் விடுகிறேன். தேவி, யோசித்து பாருங்கள். நாங்கள் இத்தனை பேர் ஆபத்துகளின் படையினர். உயிரோடு இருக்கும் போது என்று சோமன் சம்பவன் தொடங்கியதை நந்தினி தடுத்து நிறுத்தினாள். யோசிக்க வேண்டியதே இல்லை. அந்த பொறுப்பு என்னுடையதுதான். உங்களுக்கும் வேலையில்லாமல் போகவில்லை. உங்களில் பாதி பேர் சக்கரவர்த்தியை பத்திரமாக பஞ்சபாண்டவர் மலைக்கு கொண்டு போய் சேருங்கள். மற்றவர்கள் கடம்பூருக்கு வாருங்கள். சம்புவரையன் மாளிகைக்குள் வரக்கூடியவர்கள் வாருங்கள். மற்றவர்கள் வெளியில் சித்தமாக காத்திருங்கள். வேகமாக செல்லக்கூடிய குதிரைகளுடன் காத்திருங்கள். காரியம் வெற்றிகரமாக முடிந்த பின் கூடுமானால் எல்லோரும் உயிருடன் தப்பித்து செல்ல வேண்டுமல்லவா என்றாள் நந்தினி. ரவிதாசன் முன்வந்து, அம்மணி, ஒரு விஷயம் சொல்ல மறந்து போய்விட்டது. அதை சொல்ல அனுமதிக்க வேண்டும் என்றான். சொல்லுங்கள் ஐயா, சீக்கிரம் சொல்லுங்கள். பழுவேட்டையரர் கொள்ளிடக்கரையில் நடக்கும் கால முகர்களின் மகா சங்கத்துக்கு போயிருக்கிறார். அவர் திரும்பி வந்து விடுவதற்குள்ளே நான் அரண்மனைக்கு போய் சேர வேண்டும் என்றாள் நந்தினி. நமது முதற் பகைவன் ஆதித்த கரிகாலன் கடம்பூர் சம்புவரையன் மாளிகைக்கு வந்து சேருவான் என்று சொன்னீர்கள் அல்லவா? அது அவ்வளவு நிச்சயமில்லை என்றான். எந்த காரணத்தை கொண்டு அவ்விதம் சொல்கிறீர்? தகுந்த காரணத்தை கொண்டுதான் சொல்கிறேன். கடம்பூர் மாளிகைக்கு எக்காரணத்தை கொண்டும் வரவேண்டாம் என்று ஆதித்த கரிகாலனுக்கு ஓலை போகிறது. பழையாறை இளைய பிராட்டியும்
முதல் மந்திரி அனிருத்தரும் அவ்விதம் செய்தி அனுப்பியிருக்கிறார்கள். இந்த விவரம் எனக்கு தெரியாது என்றா நினைத்தீர்? தெரிந்திருந்தும் அவன் கடம்பூருக்கு வருவான் என்று எதிர்பார்க்கிறீர்களா? ஆம், அவசியம் எதிர்பார்க்கிறேன். ஆதித்த கரிகாலனுடைய இயல்பு அந்த பழையாறை பெண் பாம்புக்கு தெரியாது. அன்பின் பிரம்ம ராட்சத்துக்கும் தெரியாது. மாய மந்திர வித்தைகளில் தேர்ந்த உமக்கு கூட தெரியவில்லை. எந்த காரியத்தையாவது செய்ய வேண்டாம் என்று யாரேனும் தடுத்தால் அதைத்தான் ஆதித்த கரிகாலர் கட்டாயமாக செய்வார். அது எனக்கு தெரியும், நிச்சயமாக தெரியும். ஆதித்த கரிகாலர் அருள்மொழி வர்மரை போன்ற எடுப்பார் கைப்பிள்ளை அல்ல, மதுராந்தகனை போன்ற பயங்கொள்ளி பேதை அல்ல. கடம்பூருக்கு வர வேண்டாம் என்று தமக்கையும் முதல் மந்திரியும் செய்தி அனுப்பி இருப்பதனாலேயே கட்டாயம் ஆதித்த கரிகாலன் கடம்பூருக்கு வந்து சேருவார் என்றார் நந்தினி. சுரம் தெளிந்தது. நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் ஆச்சாரிய பிஷுவின் அறைக்கு பக்கத்து அறையில் பொன்னியின் செல்வன் மரக்கட்டிலில் படுத்துக் கொண்டிருந்தான். மூன்று நாள் அவனுக்கு கடும் ஜுரம் அடித்துக் கொண்டிருந்தது. பெரும்பாலும் சுய பிரங்கையே இல்லாமல் இருந்த நாட்களில் பிஷுக்கள் அவனை கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொண்டு வந்தார்கள். வேலைக்கு வேலை மருந்து கொடுத்து வந்தார்கள். அடிக்கடி வாயில் தண்ணீர் ஊற்றிக்கொண்டு ஜாக்கிரதையாக பார்த்து வந்தார்கள். நாலாம் நாள் காலையில் தூக்கத்திலிருந்து விழித்தெழுவது போல எழுந்து பூரண சுயநினைவு பெற்றான். உடம்பு பலவீனமாய்தான் இருந்தது, ஆனால் உள்ளம் தெளிவாக இருந்தது. அச்சமயம் புத்த பிஷு ஒருவர் அந்த அறைக்குள் வந்தார். வழக்கம் போல் கையில் கிண்ணத்துடன் வந்தார். இளவரசன் அருகில் வந்ததும் பிஷு அவனை உற்று பார்த்தார். இளவரசன் கையை நீட்டி கிண்ணத்தை வாங்கி அதில் இருப்பது என்ன என்று பார்த்தான். அது மருந்து அல்ல, மருந்து கலந்த பால் என்று தெரிந்து கொண்டான். பிஷுவை நோக்கி, சுவாமி, இது என்ன இடம்? தாங்கள் யார்? எத்தனை நாளாக நான் இங்கே இப்படி படுத்திருக்கிறேன் என்று கேட்டான். பிஷு அதற்கு ஒன்றும் மறுமொழி சொல்லாமல் திரும்பி சென்றார். அடுத்த அறைக்கு அவர் சென்று, ஆச்சாரியாரே, கரம் சுரம் நன்றாய் தெளிந்துவிட்டது, நினைவு பூரணமாக வந்துவிட்டது என்று கூறியது இளவரசர் காதில் விழுந்தது. சிறிது நேரத்திற்கெல்லாம் வயது முதிர்ந்த பிஷு ஒருவர் பொன்னியின் செல்வன் இருந்த அறைக்கு வந்தார். கட்டிலின் அருகில் வந்து அவரும் இளவரசனை உற்று பார்த்தார். பிறகு மலர்ந்த முகத்துடன், பொன்னியின் செல்வன், தாங்கள் இருக்குமிடம் நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரம். கடுமையான ஜுரத்துடன் தாங்கள் இங்கே வந்து மூன்று தினங்கள் ஆயின. தங்களுக்கு இந்த சேவை செய்வதற்கு கொடுத்து வைத்திருக்கிறோம் நாங்கள், பாக்கியசாலிகள் என்றார். இளவரசன் மருந்தை சாப்பிட்டுவிட்டு, ஐயா, என் விஷயத்தில் தாங்கள் எவ்வளவோ சிரத்தை எடுத்து சிகிச்சை செய்திருக்கிறீர்கள், ஆனால் இதற்காக தங்களுக்கு நான் நன்றி செலுத்தப் போவதில்லை என்றான். ஆச்சாரிய பிஷு புன்னகை புரிந்து, இளவரசே, தாங்கள் நன்றி செலுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. நோயாளிகளுக்கு சிகிச்சை செய்வது பரமோத்த தர்மம் என்று புத்த பகவான் அருளியிருக்கிறார். நோய்வாய்ப்பட்ட பிராணிகளுக்கு கூட சிகிச்சை செய்யும்படி புத்த தர்மர் கட்டளையிடுகிறது. தங்களுக்கு சிகிச்சை செய்ததில் அதிக விசேஷம் ஒன்றுமில்லை. சோழ குலத்துக்கு நாங்கள் மிகவும் கடமைப்பட்டவர்கள். தங்கள் தந்தையா சுந்தர சோழ சக்கரவர்த்தியும் தங்கள் திரு தமையனார் இளைய பிராட்டியும் புத்த தர்மருக்கு எவ்வளவோ ஆதரவு அளித்திருக்கிறார்கள். இலங்கை அனுராதபுரத்தில் புத்த விகாரங்களை புதுப்பித்து கட்ட நீங்கள் ஏற்பாடு செய்ததும் எங்களுக்கு தெரிந்ததே. அப்படி இருக்கும் போது நாங்கள் செய்த இந்த சிறிய உதவிக்காக தங்களிடம் நன்றி எதிர்பார்க்கவில்லை. ஆச்சாரியாரே, நன்றி சொல்லுவது பற்றி இந்த முறையில் நான் கூறவில்லை. எனக்கு எப்பேற்பட்ட கடும் ஜுரம் வந்திருக்க வேண்டும் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். இலங்கையில் இந்த ஜுரத்தினால் பீடிப்பட்டவர்களின் கதியை நான் பார்த்திருக்கிறேன். நியாயமாக இதற்குள் நான் வானவர் உலகத்துக்கு போயிருக்க வேண்டும். அதை தாங்கள் கெடுத்து விட்டீர்கள். வானுலகத்தின் வாசல் வரையில் சென்ற என்னை திரும்ப இந்த துன்பம் நிறைந்த மண்ணுலகத்துக்கு கொண்டு வந்து விட்டீர்கள். ஆதலில் எனக்கு தாங்கள் நன்மை செய்ததற்காகவே நான் எண்ணவில்லை. ஆகையால் தான் தங்களுக்கு நன்றி சொல்ல போவதில்லை என்று கூறினேன். பொன்னியின் செல்வா, தாங்கள் வானுலகத்துக்கு போக வேண்டிய காலம் வரும், ஆனால் அந்த காலம் இன்னும் நெடுந்தூரத்தில் இருக்கிறது. இந்த மண்ணுலகில் தாங்கள் செய்ய வேண்டிய அரும்பெரும் காரியங்கள் எத்தனையோ இருக்கின்றன. அவற்றை முடித்து விட்டல்லவா வானுலகம் செல்வது பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டும் என்றார்.
இது காரும் சாய்ந்து படுத்திருந்த பொன்னியின் செல்வன் நிமிர்ந்து உட்கார்ந்தான். அவனுடைய திருமுகத்தில் அபூர்வமான கலை பொழிந்தது. ஆச்சாரியாரே, தாங்கள் கூறுவது உண்மை. இந்த மண்ணுலகில் நான் சில காரியங்களை சாதிக்க விரும்புகிறேன். அரும் பெரும் பணிகள் பல செய்து முடிக்க விரும்புகிறேன். இந்த சூடாமணி விகாரத்தை ஒரு சமயம் வெளியிலிருந்து பார்த்தேன். அனுராதபுரத்தில் உள்ள ஸ்தூபங்களையும் விகாரங்களையும் பார்த்தேன். அங்கே உள்ள அபயங்கிரி விகாரங்களைப் போல பெரிதாக இருந்த சூடாமணி விகாரத்தை புனர் நிர்மாணம் செய்ய போகிறேன். அனுராதபுரத்தில் உள்ள பெரிய பெரிய புத்தர் சிலைகளை போன்ற சிலைகளை இந்த விகாரத்தில் அமைத்து பார்க்க போகிறேன். இன்னும் இந்த சோழ நாட்டில் உள்ள சிவாலயங்களை அம்மாதிரி புதுப்பித்து கட்ட போகிறேன். இலங்கையில் உள்ள ஸ்தூபங்களையும் விகாரங்களையும் பார்த்துவிட்டு இச்சோழ நாட்டில் உள்ள ஆலயங்களை நினைத்து பார்த்தால் எனக்கு உடலும் உள்ளமும் குன்றுகிறது. வானளவு கோபுரத்தை உடைய மாபெரும் ஆலயத்தை தஞ்சாவூரில் நிர்மாணிக்க போகிறேன். அதற்கு தகுந்த அளவில் மகாதேவருடைய சிலையை செய்து நிர்மாணிக்க போகிறேன். ஆச்சாரியாரே, இந்த சோழ நாட்டின் புத்த ஸ்தூபங்களும் சிவாலயங்களின் கோபுரங்களும் ஒன்றையொன்று போட்டியிடும் மேக மண்டலத்தை எட்டப் போகின்றன. ஆயிரம் ஆயிரம் வருஷங்களுக்கு பிறகு இந்த தெய்வ தமிழ்நாட்டில் பிறக்கும் சந்ததிகள் அவற்றை கண்டு பிரமித்து நிற்க போகிறார்கள். இவ்வாறு ஆவேசம் கொண்டவன் போல் பேசி வந்த இளவரசர் உடலில் போதிய பலமில்லாமையால் கட்டிலில் சாய்ந்தார். உடனே ஆச்சாரிய பிஷு அவருடைய தோள்களை பிடித்து கொண்டு கட்டிலில் தலையடிபடாமல் மெல்ல மெல்ல அவனை படுக்க வைத்தார். நெற்றியின் கைகளால் தடவி கொடுத்து, இளவரசே, தாங்கள் உத்தேசித்த அரும் பெரும் காரியங்களையெல்லாம் காலாகாலத்துக்கு செய்து முடிப்பீர்கள். முதலில் உடம்பு பூரணமாய் குணமடைய வேண்டும். சற்று அமைதியாயிருங்கள் என்றார். நீதி மண்டபம். யானை கம்பீரமாக நடந்து சென்று கொண்டிருந்தது. யானை மேல் அம்பாரி ஆடியசைந்து கொண்டிருந்தது. முன்னும் பின்னும் காவற் படைகள் போய்க் கொண்டிருந்தன. பெய்த மழை சிறு தூரலாயிற்று. பிறகு தூரலும் நின்றது. வானத்தின் மேக கூட்டங்கள் சிதறி களைந்தன. நட்சத்திரங்கள் எட்டி பார்த்தன. வானதி யானையின் அம்பாரி கூரை வழியாக மேலே வானத்தில் தெரிந்த நட்சத்திரங்களை பார்த்தாள். வான வெளியில் சஞ்சரிக்கும் நட்சத்திரங்களுக்கும் பூலோகத்தில் வாழும் மனிதர்களின் வாழ்க்கைக்கும் ஏதேனும் சம்பந்தம் இருக்க முடியுமா என்று அதிசயப்பட்டாள். வால் நட்சத்திரம் தோன்றுவது ஏதோ உற்பாதத்துக்கு அறிகுறி என்று ஜனங்கள் பேசிக்கொள்கிறார்களே, அது எவ்வளவு தூரம் நிஜமாயிருக்கும்? அப்படி என்ன உற்பாதம் நடக்கும்? பொன்னியின் செல்வர் கடலில் மூழ்கியதுதான் இந்த உற்பாதமா? அக்கா கொண்டுள்ள நம்பிக்கையின்படி அவர் திரும்பி வருவாரா? அப்படியானால் வேறு என்ன உற்பாதம் நடக்கக்கூடும்? இம்மாதிரியான வெகுநேர சிந்தனை செய்து கொண்டிருந்த பிறகு வானதி லேசாக கண்ணயர்ந்தாள். அவள் கண்விழித்து பார்த்தபோது பொழுது புலர்ந்திருந்தது. புள்ளி இனங்கள் உதய கீதம் பாடின. இளைய பிராட்டியும் விழித்துக் கொண்டிருந்தாள். அம்பாரியின் பட்டுத்திரையை விளக்கிக் கொண்டு வெளியே பார்த்து, இதோ ஆணை மங்களம் வந்துவிட்டோம், சோழ மாளிகையின் வாசலுக்கே வந்துவிட்டோம் என்றார். இரு இளவரசிகளும் யானை மீதிருந்து இறங்கினார்கள். மாளிகைக்குள்ளே பிரவேசித்தார்கள். அங்கே ஆயத்தமாயிருந்த அரண்மனை தாதிமார்கள் இளவரசிகள் இருவரையும் மாளிகையின் எல்லா பகுதிகளுக்கும் அழைத்து சென்று காட்டினார்கள். கடைசியில் மாளிகையின் கீழ்ப்புறத்துக்கு வந்து அங்கிருந்த அலங்கார முற்றின் முகப்பில் நின்றபடி கடலுடன் கலந்த கால்வாயை பார்த்து கொண்டு நின்றார்கள். அக்கா, இளவரசரை தேடுவதற்கு ஏற்பாடு செய்ய போவதாக தாங்கள் சொன்னீர்களே, என்ன செய்திருக்கிறீர்கள் என்றார் கொடும்பாளூர் இளவரசி. ஆமாடி வானதி, தேடுவதற்கு ஏற்பாடு ஆரம்பமாகிவிட்டது. அதோ பார், ஒரு படகு வருகிறது. அதில் வருகிறவர்கள் ஒருவேளை ஏதேனும் செய்தி கொண்டு வந்தாலும் கொண்டு வருவார்கள் என்றார் குந்தவை. வானதி திரும்பி பார்த்தார். சற்று தூரத்தில் மரக்கிளைகளின் இடைவெளியில் ஒரு சிறிய படகு வருவது தெரிந்தது. படகு அப்போது சென்று கொண்டிருந்த இடத்தில் கால்வாயின் கரைகள் இருபுறமும் ஓங்கி உயர்ந்திருந்தன. கால்வாயின் ஓரமாக படித்துறை மண்டபம் ஒன்று காணப்பட்டது. படிகள் முடிந்து மண்டபம் தொடங்கும் இடத்தில் இரண்டு ஓரங்களிலும் இரண்டு நந்தி விக்கிரகங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. இந்த சிலைகளின் முக்கியம் பற்றியே அம்மண்டபத்துக்கு நந்தி மண்டபம் என்ற பெயர் ஏற்பட்டிருந்தது. படகு மண்டபத்தை நெருங்கி வந்தபோது இளைய பிராட்டி குந்தவை படிகளில் இறங்கி கீழ்ப்படிக்கு வந்தாள்.
படித்துறை அருகில் வந்து படகு நின்றது. இளவரசன் இறங்குவதற்கு படகிலிருந்தபடி சேந்தன் அமுதனும் படையில் நின்றபடி இளைய பிராட்டியும் உதவி செய்தார்கள். சேந்தன் அமுதனும் பூங்குழலியும் படகை பின்னோக்கி செலுத்தி கொண்டு போய் சிறிது தூரத்தில் நிறுத்தினார்கள். தம்பி, எப்படி மெலிந்து விட்டாய் என்று குந்தவை கூறிய போது அவளுடைய கனிந்த குரலிலே கண்ணீர் கலந்து தோணியது. பொன்னியின் செல்வன் உட்காரும் போது தமக்கையின் பாதங்களை தொட்டு கண்ணில் ஒத்தி கொண்டான். குந்தவை அவனுடைய தலையை கரத்தினால் தொட்டு உச்சி முகர்ந்தான். அவளுடைய கண்ணில் மேலும் கண்ணீர் ததும்பியது. இருவரும் உட்கார்ந்த பிறகு குந்தவை, தம்பி, உன்னை இன்றைக்கு நான் இங்கு வருவித்திருக்கவே கூடாது. சூடாமணி விகாரத்தின் தலைவர் உனக்கு உடம்பு நன்றாக குணமாகிவிட்டது என்று செய்தி அனுப்பினார். அது சரியல்ல, ஜுரம் உன்னை வாட்டி எடுத்திருக்கிறது. ஆனால் உன்னை பார்க்காமல் இருக்கவும் என்னால் முடியவில்லை என்றாள். அக்கா, என்னை இங்கு வரவிருத்து பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். நீ மட்டும் படகு அனுப்பாமல் இருந்தால் நான் இத்தனை நேரம் பழையாறைக்கே புறப்பட்டிருப்பேன். கடுமையான ஜுரத்திலே கூட உன்னுடைய ஓலைதான் என் மனதை வருத்தி கொண்டிருந்தது. தம்பி, தற்சமயம் இந்த சோழ நாட்டை பேரபாயம் சூழ்ந்திருக்கிறது. உன் பகைவர்களாலும் வெளிப்பகைவர்களாலும் சிநேகிதர்கள் போல் நடிக்கும் பகைவர்களாலும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. நீயும் நானும் யோசித்து முயற்சி செய்துதான் அத்தகைய அபாயம் இந்நாட்டுக்கு ஏற்படாமல் தடுக்க வேண்டும் என்றாள் இளைய பிராட்டி. அக்கா, 5 வயதில் நான் காவேரி வெள்ளத்தில் மூழ்கியது நினைவிருக்கிறதா? காவேரி தாய் என்னை எடுத்து காப்பாற்றி படகிலே விட்டுவிட்டு மறைந்தது நினைவிருக்கிறதா என்று அருள்மொழிவர்மன் கேட்டான். இது என்ன கேள்வி தம்பி? எப்படி அதை நான் மறந்துவிட முடியும்? பொன்னியின் செல்வன் என்று உன்னை அழைத்து வருவதே அந்த சம்பவத்தின் காரணமாகத்தானே என்றாள் குந்தவை. என்னை காப்பாற்றிய காவேரி தாயை இலங்கையில் நான் கண்டேன். அக்கா, என்ன பேசாதிருக்கிறாயே? உனக்கு ஆச்சரியமா இல்லையா? ஆச்சரியமில்லை தம்பி, ஆனால் ஆர்வம் நிறைய இருக்கிறது. அவளை பற்றி எல்லா விவரங்களையும் சொல். காவிரி வெள்ளத்திலிருந்து என்னை அவள் காப்பாற்றியது மட்டுமல்ல, இலங்கையில் பல தடவை என் உயிரை காப்பாற்றியிருக்கிறாள். உயிரை காப்பாற்றியது பெரிதல்ல அக்கா, அவள் என்னிடத்தில் வைத்துள்ள அன்பு இருக்கிறதே, அதற்கு நீ என்னிடம் வைத்துள்ள அன்பை கூட அடுத்தபடியாகத்தான் சொல்ல வேண்டும். அதை சொல்வதற்கு நீ தயங்க வேண்டாம். இந்த ஊமையை செவிட்டு ஸ்திரீயே நம்முடைய தந்தையிடம் 20 வருஷங்களுக்கு மேலாக அவள் உள்ளத்தில் பொங்கி ததும்பிக் கொண்டிருந்த அத்தனை அன்பையும் உன் பேரிலே சொரிந்திருக்கிறாள். அதற்கு 14 உலகமும் இணையில்லாததுதான். உனக்கு அது எப்படி தெரிந்தது அக்கா? தந்தை சொன்னதிலிருந்து ஊகித்துக் கொண்டேன். அந்த ஊமை ஸ்திரீ வீற்றிருக்க வேண்டிய சிங்காஸ்தனத்தில் நம் தாயார் வீற்றிருக்கிறார். அது தெரிந்திருந்தும் அவள் உன்னிடம் அத்தனை அன்பு வைத்திருந்தாள். அது மிக்க விசேஷம் அல்லவா? அவளால் பேச முடியாது, மனதில் உள்ளதை சொல்ல முடியாது. ஏதோ சித்திரங்கள் எழுதி காட்டியதை கொண்டு எவ்வளவு தெரிந்து கொள்ளலாமோ அவ்வளவு தெரிந்து கொண்டேன். என்னிடம் அவளுடைய அன்பு இருக்கட்டும். நம் தந்தையிடம் அவள் எத்தனை அன்பு வைத்திருக்க வேண்டும் என்பதை நினைத்தால் என் நெஞ்சு உடனே உருகிவிடுகிறது. அக்கா, என்னுடைய பிரயாத்தில் அப்பா என்னை போல் இருப்பாரா? இல்லை தம்பி, இல்லை. உன்னுடைய பிரயாத்தில் நம் தந்தை மன்மதனை தோற்கடிக்கும் அழகுடன் விளங்கினார். நம்முடைய சோழ குல வீரத்துக்கு பெயர் போனதே தவிர அழகுக்கு பெயர் போனதல்ல. நம் பாட்டனார் அரிஞ்சய தேவர் அழகில் நிகரற்ற வைதும்பரான் குலத்தில் பிறந்த கல்யாணியை மணந்தார். கல்யாணியை அரிஞ்சயர் மணந்த போது அவள் பத்தரை மாற்றும் பசும் பொன்னொத்த மேனியும் பூரண சந்திரனையொத்த முகமும் கொண்ட உவன மோகினியாக விளங்கினார். தற்சமயம் இத்தனை வயதான பிறகும் கல்யாணி பாட்டி எவ்வளவு அழகாயிருக்கிறாள் என்பதை நீயே பார்த்திருக்கிறாய். அதனால் நமது தந்தையும் அவ்வளவு அழகுடன் இருந்தார். சுந்தர சோழர் என்ற பட்ட பெயரும் பெற்றார். நாம் நம்முடைய தாயாரை கொண்டு பிறந்திருக்கிறோம். திருக்கோவலூர் மலையமான் வம்சத்தில் பிறந்தவர்கள் அழகை வெறுப்பவர்கள், அழகு வீரத்துக்கு சத்ரு என்று நினைப்பவர்கள். அக்கா, இவ்வுலகில் ஒருவரை போல் இன்னொருவர் தத்ரூபமாக இருப்பதென்பது சாத்தியமா அக்கா? ஏன் சாத்தியமில்லை? இரட்டை பிள்ளைகளாயிருந்தால் அது சாத்தியம். அல்லது தாயும் மகளும் ஒரு பிராயத்தில் ஒரே மாதிரி இருப்பது சாத்தியம்தான். அபூர்வமாக சில சமயம் ஒரே மாதிரி இருப்பதுண்டு.
பழுவூர் இளையராணியும் இலங்கையில் நான் பார்த்த நம் பெரியண்ணையும் ஒரே மாதிரி இருப்பதாக வந்தியத்தேவன் சொல்வது உண்மையா இருக்க முடியுமா? நான் பழுவூர் ராணியை பார்த்திருக்கிறேனே, தவிர நம் பெரியம்மாவை பார்த்ததில்லை. ஆனால் வந்தியத்தேவர் கூறியது உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். தந்தை கூறிய வரலாற்றிலிருந்து அதை தெரிந்து கொண்டேன் தம்பி. தந்தையே கூறினாரா? உன்னிடம் என்ன கூறினார்? எப்போது கூறினார்? சில நாட்களுக்கு முன்பு நானும் வானதியும் தஞ்சைக்கு போயிருந்தோம். அப்போது என் இளம் பிரயாணத்தில் நடந்த சம்பவத்தை கூறினார். இலங்கைக்கு அருகில் உள்ள ஒரு தீவில் தாம் தனியாக ஒதுக்கப்பட்டதையும் அத்தீவில் ஒரு ஊமை பெண் தம்மிடம் காட்டிய அன்பை பற்றியும் கூறினார். பராந்தகர் அனுப்பிய ஆட்கள் தம்மை அத்தீவில் கண்டுபிடித்து அழைத்து வந்ததை பற்றியும் சொன்னார். தமக்கு இளவரசு பட்டம் சூட்டிய அன்று அரண்மனை வாசலில் நின்ற கூட்டத்தில் அவளை பார்த்தாராம். அடுத்த கணம் அவள் மறைந்து விட்டாளாம். அவளை தேடி அழைத்து வர முதல் மந்திரி அனிருத்தரையே அனுப்பினாராம். ஆனால் அந்த பெண் கலங்கரை விளக்கத்தின் உச்சியிலிருந்து கடலில் குதித்து இறந்து விட்டாள் என்று அனிருத்தர் வந்து கூறினாராம். இந்த சம்பவம் நம் தந்தையின் உள்ளத்தில் 24 வருஷங்களாக இருந்து அள்ளும் பகலும் வேதனை அளித்துக் கொண்டிருக்கிறது என்பதை அறிந்தேன். அவள் இறந்து விட்டதாகவே தந்தை நினைத்துக் கொண்டிருக்கிறார். தம்மால் தமது குற்றத்தால் அவள் மனம் புண்பட்டு உயிரை விட்டு விட்டதாகவே எண்ணிக்கொண்டிருக்கிறார். தம்பி, நீயும் நானுமாக முயன்று நம் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை ஒன்று இருக்கிறது. நீ எப்படியாவது இலங்கையிலிருந்து அந்த மாதரசியை தஞ்சைக்கு அழைத்து வர வேண்டும். தந்தையிடம் அவள் இறந்துவிடவில்லை, உயிரோடு இருக்கிறாள் என்பதை நேரில் நிரூபித்து காட்ட வேண்டும். இல்லாவிட்டால் நம் தந்தைக்கு இந்த ஜென்மத்திலும் மனசாந்தி இல்லை. தம்பி, இருந்தாலும் நீ ரொம்ப பொல்லாதவன். தம்பி, சோழர் குலத்தின் பண்பாட்டையே மறந்துவிட்டாய். கொடும்பாளூர் இளவரசியிடம் ஒரு வார்த்தை பேசவும் இல்லை. சௌக்கியமா இருக்கிறாயா என்று கேட்க கூட இல்லையே. மகாவீரனான சிறிய வேளாரின் புதல்விக்கு நீ செய்யும் மரியாதை இதுதானா? அழகா இருக்கிறது. வானதி, இங்கே வா, உன்னை இளவரசர் நன்றாக பார்க்க வேண்டுமாம் என்றாள் குந்தவை. வானதி அருகில் வந்தாள். தென் திசை சேனாதிபதி என்னை பார்க்கும் போதெல்லாம் இவளை பற்றி விசாரிப்பார். நீயோ இவளை பற்றி ஒன்றுமே சொல்லி அனுப்புவதில்லை. ஆகையால் நான் அவருக்கு பதில் சொல்ல முடியாமல் திண்டாடுவேன் என்றான் இளவரசன். தம்பி, 2 தஞ்சைக்கு நான் புறப்படுகிறேன். ஆனால் இந்த சூடாமணி விகாரத்தில் தான் நீ இன்னும் சில காலம் இருக்க வேண்டும். ஏன் அப்படி சொல்லுகிறாய்? தந்தையின் கட்டளையை மீறி என்னை இங்கே இன்னமும் ஒளிந்து மறைந்து வாழச் சொல்கிறாயா? ஆம், நீ இப்போது தஞ்சைக்கு வந்தால் நாடெங்கும் ஒரே குழப்பமாகிவிடும். மக்கள் மதுராந்தகன் மீதும் பழுவேட்டையர்கள் மீதும் ஒரே கோபமாயிருக்கிறார்கள். உன்னை சிறைப்படுத்தி கொண்டு வர சொன்னதற்காக சக்கரவர்த்தி மீது கூட ஜனங்கள் கோபமாயிருக்கிறார்கள். உன்னை இப்போது கண்டால் மக்களின் உணர்ச்சி வெள்ளம் பொங்கி பெருகும். அதன் விளைவு என்ன ஆகுமோ தெரியாது. உடனே உனக்கு பட்டம் கட்ட வேண்டும் என்று ஜனங்கள் கூச்சல் போட்டாலும் போடுவார்கள். தஞ்சை கோட்டையையும் அரண்மனையையும் முற்றுகை போடுவார்கள். ஏற்கனவே மனம் புண்பட்டிருக்கும் தந்தையின் உள்ளம் மேலும் புண்ணாகும். தம்பி, ராஜ்யத்துக்கு ஆபத்து வந்திருக்கிறது என்று உன்னை நான் வரச் சொல்லி ஓலை எழுதினேன். அதே காரணத்துக்காக இப்போது நீ திரும்பி இலங்கைக்கு போய்விட்டால் நல்லது என்று நினைக்கிறேன். அக்கா, அது ஒரு நாளும் இயலாத காரியம். நம் தந்தையாரை பார்க்காமல் நான் திரும்பி போக மாட்டேன். தஞ்சைக்கு நான் ரகசியமாக வருவது நல்லது என நினைத்தால் அப்படியே செய்கிறேன். ஆனால் சக்கரவர்த்தியை நான் பார்த்தே ஆக வேண்டும். நீ வந்துதான் தீர வேண்டுமா? உன் இஷ்டத்துக்கு நான் குறுக்கே நிற்கவில்லை. ஆனால் இன்னும் 1 காலம் சூடாமணி விகாரத்தில் இரு. நான் முன்னதாக தஞ்சைக்கு போகிறேன். நீ வந்திருப்பதாக தந்தையிடம் அறிவித்துவிட்டு செய்தி அனுப்புகிறேன். நந்தி மண்டபத்தில் அமர்ந்து இளவரசனும் குந்தவை தேவியும் பேசிக் கொண்டிருந்த போது கால்வாயின் படகில் காத்து கொண்டிருந்த பூங்குழலிக்கும் சேந்தன் அமுதனுக்கும் முக்கியமான சம்பாஷணை நடந்து கொண்டிருந்தது. அமுதா, ஒன்று உன்னை நான் கேட்க போகிறேன். உண்மையாக பதில் சொல்வாயா என்றாள் பூங்குழலி. இளவரசருக்கு ஓலை எடுத்து கொண்டு இலங்கைக்கு போனேனே, அந்த வந்தியத்தேவன் உன்னை பற்றி அவன் ஒன்று சொன்னான். அது உண்மையா பொய்யா என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். என்னை பற்றி அவன் உண்மையில்லாததை சொல்லுவதற்கு காரணம் எதுவும் இல்லை. இருந்தாலும் அவன் சொன்னது என்னவென்று சொல். நீ என்னை பற்றி மிகவும் புகழ்ந்து பேசியதாக சொன்னான். நீ என்னிடம் ஆசை வைத்திருப்பதாக சொன்னான். என்னை நீ மணந்து கொள்ள விரும்புவதாக சொன்னான். அவ்விதம் உண்மையில் அவன் சொன்னானா? ஆமாமுதா,
அவனுக்கு என் நன்றியை தெரிவிக்க வேண்டும். நானே உன்னிடம் என் மனதை திறந்து தெரிவித்திருக்க மாட்டேன். அவ்வளவு தைரியம் எனக்கு வந்திராது. எனக்காக உன்னிடம் தூது சொன்னான் அல்லவா, அதற்காக அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அப்படியானால் அவன் சொன்னது உண்மைதானா? உண்மைதான் பூங்குழலி, இதில் சந்தேகமில்லை. அமுதா, நீ உத்தமன். என் பெரிய அத்தையின் குணத்தை கொண்டு பிறந்திருக்கிறாய். அது என்ன விஷயம்? திடீரென்று புதிதாக ஏதோ சொல்கிறாயே. என் பெரிய அத்தை இறந்து போய் விட்டதாக நம் குடும்பத்தார் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? யாரை சொல்லுகிறார்? என் தாய்க்கும் உன் தந்தைக்கும் உடன் பிறந்த மூத்த சகோதரியை தானே? ஆம், அவள் உண்மையில் இறந்து விடவில்லை. அவள் இலங்கை தீவில் இன்றைக்கு பைத்தியக்காரியைப் போல் அலைந்து கொண்டிருக்கிறாள். அவள் இன்று பைத்தியக்காரியைப் போல் அலைவதற்கு சோழ குலத்தைச் சேர்ந்த ஒருவனின் நம்பிக்கை துரோகம்தான் அதற்கு காரணம். இளம் பிரயாணத்தில் என் அத்தை இலங்கைக்கு அருகில் ஒரு தீவில் வசித்து வந்தாள். அவளை சோழ ராஜகுமாரன் ஒருவன் காதலிப்பதாக பாசாங்கு செய்தான். அவள் நம்பிவிட்டாள். பிறகு அந்த ராஜகுமாரன் இளவரசு பட்டம் சூட்டி கொண்டது அவளை நிராகரித்து விட்டான். அதெல்லாம் உனக்கெப்படி தெரிந்தது பூங்குழலி? என் ஊமை அத்தையின் சமிங்கை பாஷை மூலமாக தெரிந்து கொண்டேன். அவள் தனக்கு துரோகம் செய்தவனை மன்னித்ததுமில்லாமல் அவளுக்கு இன்னொரு மனைவி மூலம் பிறந்த பிள்ளையை பல தடவை காப்பாற்றினாள் என்று அறிந்தேன். கெடிலக்கரையில் திருமுனைப்பாடி நாட்டை வளப்படுத்திய இனிய நீர் பெருக்குடைய நதிகளில் கெடிலம் நதியும் ஒன்று. ஐப்பசி மாதம் ஆரம்பத்தில் கெடில நதியில் வழக்கத்தை விட அதிகமாகவே வெள்ளம் போய்கொண்டிருந்தது. இந்த நதிக்கரையில் தொண்டை நாட்டிலிருந்து சோழ நாட்டுக்கு செல்லும் ராஜபாட்டை கெடில நதியை கடக்கும் துறை எப்போதும் கலகலவென்று இருக்கும். பிரயாணிகள் அங்கே வண்டிகளிலிருந்து மாட்டை அவிழ்த்துவிட்டு கட்டு சாதம் உண்பார்கள். உச்சி வேளையில் ஒரு பெரும் ஆரவாரம் திடீரென்று சற்று தூரத்தில் சாலையில் எழுந்தது கேட்டு பிரயாணிகள் வியப்புற்றார்கள். கட்டியக்காரர்கள், எக்காலம் ஊதுவோர், பரிச்சின்னம் ஏந்துவோர் பரிவாரங்களுக்கு பின்னால் மூன்று குதிரைகள் ஒன்றின் பக்கம் ஒன்றாக வந்தன. மூன்று குதிரைகள் மீதும் மூன்று இளம் வீரர்கள் வீற்றிருந்தார்கள். மூன்று குதிரைகளும் வந்து தண்ணீர் கரையோரம் நின்றன. குதிரைகளுக்கு பின்னால் வந்த ரதம் சற்று அப்பால் அரச மரத்தடியில் நின்றது. அந்த ரதத்தில் 80 பிராயமான வீரக்கிழவர் திருக்கோவலூர் மலையமான் இருந்தார். தண்ணீர்கரை ஓரத்தில் குதிரை மேலிருந்த வண்ணம் ஆதித்த கரிகாலன் திரும்பி அவரை பார்த்தான். பின்னால் ரதத்தில் வந்த கிழவர் சமிங்கை செய்யவே ஆதித்த கரிகாலன் குதிரையை திருப்பிக் கொண்டு அவர் வீற்றிருந்த ரதத்தின் அருகில் சென்றான். குழந்தாய் கரிகாலா, நான் இவ்விடத்தில் உங்களிடம் விடைபெற்றுக் கொண்டு திருக்கோவலூர் போக எண்ணுகிறேன். போவதற்கு முன்னால் உன்னிடம் சில முக்கியமான விஷயங்கள் சொல்ல வேண்டும். சற்று குதிரையிலிருந்து இறங்கி அந்த அரச மரத்தடியில் உள்ள மேடைக்கு வா என்றார். அப்படியே ஆகட்டும் தாத்தா என்று ஆதித்த கரிகாலன் குதிரையிலிருந்து கீழே குதித்தான். கிழவரும் ரதத்திலிருந்து இறங்கினார். இருவருமே அரச மரத்தடி மேடைக்கு சென்றார்கள். அப்போது பார்த்திபேந்திரன் கந்தமாறனை பார்த்து, நல்ல வேலையாய் போயிற்று. இந்த கிழவர் விடேன் தொடேன் என்று நம்முடன் நெடுகிலும் வந்து விடுவாரோ என பயந்து கொண்டிருந்தேன் என்றான். அப்படி தொடர்ந்து வந்தால் இவரை வெள்ளாற்றின் பிரவாகத்தில் தள்ளி முழுகடித்து விடுவது என்றுதான் எண்ணியிருந்தேன் என்றான் கந்தமாறன். இருவரும் தங்கள் பேச்சில் தாங்களே சிரித்து மகிழ்ந்தார்கள். ஆதித்த கரிகாலனை பார்த்து, மலைநாடு உடையாராகிய திருக்கோவலூர் மலையமான் சொல்லலுற்ற, கேள் கரிகாலாம். எதிரிகள் தொழுத கையிலும் அழுத கண்ணீரிலும் கொடிய ஆயுதம் இருக்கக்கூடும் என்று கூறிய திருவள்ளுவர் வெளிப்பகையை காட்டிலும் உட்பகை கொடியது என்றும் கூறியிருக்கிறார். வாளை போல் வெளிப்படையாக எதிர்த்து நிற்கும் பகைவர்களிடம் பயம் வேண்டியதில்லை, சிநேகிதர்களை போல் நடிக்கும் பகைவர்களிடமே பயப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். கேளிரை போல் நடிக்கும் பகைவர்களின் மத்தியில் இப்போது போகிறாய். நான் வேண்டாம் என்று தடுத்தும் கேளாமல் நீ போகிறாய். ஏதோ ராஜ்யம் சம்பந்தமாக தகராறு நேர்ந்து விட்டதாகவும் அதை தீர்த்து வைக்க போவதாகவும் உன்னை அழைத்திருக்கிறார்கள். சம்புவரையன் மகள் ஒருத்தியை உன் கழுத்தில் கட்டிவிட உத்தேசித்து உன்னை அழைத்திருப்பதாகவும் அறிகிறேன். ஆனால் அவர்களுடைய உண்மையான நோக்கம் இன்னதென்பது எனக்கும் தெரியாது, நீயும் அறிந்திருக்க முடியாது.
உனக்கு பெண் கொடுப்பதற்கு இந்த பாரத தேசத்தில் மன்னர்கள் பலர் காத்திருக்கிறார்கள். இந்த சம்புவரையன் மகள்தான் வேண்டும் என்பதில்லை. ராஜ்யத்தை உனக்கு பாதி என்றும் மதுராந்தகனுக்கு பாதி என்றும் பிரித்து கொடுத்து சமாதானம் செய்விக்க போகிறார்கள் என்றும் கேள்விப்படுகிறேன். அதில் என்ன சூது இருக்குமோ சூழ்ச்சி இருக்குமோ எனக்கு தெரியாது. எது எப்படி ஆனாலும் நான் உடனே திருக்கோவலூருக்கு சென்று என்னுடைய பாதுகாப்பு படைகளை எல்லாம் திரட்டி கொண்டு வந்து வெள்ளாச்சங்கரையில் தங்கியிருப்பேன். சம்புவரையர் அரண்மனையில் இருக்கும் போது உனக்கு ஏதேனும் சந்தேகம் தோன்றினால் எனக்கு உடனே சொல்லி அனுப்பு. இதை கேட்ட ஆதித்த கரிகாலன் ஒரு நெடிய பெருமூச்சு விட்டு, தாத்தா நான் போய் வரவா என்றான். நானும் முதலில் உன்னை போக வேண்டாம் என்றேன், அப்புறம் போகும்படி சொன்னேன். உன் தம்பியை பற்றிய செய்தி கேட்ட பிறகு நீ போவதே நல்லது என்று தீர்மானித்தேன். அருள்மொழிவர்மன் இறந்திருப்பான் என்று நான் நம்பவில்லை, நானும் நம்பவில்லை. போகும் காரியத்தை முடித்துக் கொண்டு வெகு சீக்கிரமாகவே காஞ்சிக்கு திரும்பி விடுவேன். தாத்தா திரும்பி வந்ததும் என் தம்பியை கண்டுபிடித்து கொண்டு வருவதற்காக கப்பலேறி புறப்படுவேன் என்றான் ஆதித்த கரிகாலன். மணிமுத்தா நதி வெள்ளாற்றில் கலக்கும் மணப்பு வாய்ந்த இடத்தை தாண்டி ஆதித்த கரிகாலனும் அவனுடைய தோழர்களும் பரிவாரங்களும் வந்து கொண்டிருந்தார்கள். அச்சமயத்தில் அவர்களுக்கு எதிராக சாலையில் இரண்டு குதிரைகள் புழுதியை கிளப்பிக் கொண்டு வெகு வேகமாக வருவதை அவர்கள் பார்த்தார்கள். கண்மூடி திறக்கும் நேரத்தில் அக்குதிரைகள் அவர்களை நெருங்கி வந்து விட்டன. அவை வந்த வேகத்தை பார்த்தால் இளவரசர் கோஷ்டி எதிரில் வருவதை கூட கவனியாமல் தாண்டி போய்விடும் என தோன்றியது. அவ்வளவு அகம்பாவம் பிடித்தவர்கள் யார் என்று பார்ப்பதற்காக கந்தமாறனும் பார்த்திவேந்திரனும் வேல்களை நீட்டி சாலையின் குறுக்கே வழிமறிக்க ஆயத்தமானார்கள். ஆனால் வந்த குதிரைகள் அவர்களுக்கு சிறிது தூரத்தில் தடால் என்று பிடித்து இழுத்து நிறுத்தப்பட்டன. வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் குதிரைகள் மீதிருந்து கீழே குதித்தார்கள். வந்தியத்தேவனை கண்டதும் இளவரசன் ஆதித்த கரிகாலனுக்கு குதூகலம் தாங்கவில்லை. அவனும் குதிரை மீதிருந்து கீழே குதித்து முன்னேறி சென்று வந்தியத்தேவனை கட்டி தழுவிக்கொண்டான். கரிகாலன், பார்த்திபா நீயும் கந்தமாறனும் குதிரை மீது ஏறி சற்று முன்னால் மெதுவாக போய்க் கொண்டிருங்கள். இவனுடைய பிரயாண விவரங்களை கேட்டுக்கொண்டு நான் சற்று பின்னால் வருகிறேன் என்றான். பார்த்திபேந்திரனும் கந்தமாறனும் வேறு வழியின்றி தத்தம் குதிரை மீது ஏறி முன்னால் சென்றார்கள். மணிமேகலை, சம்புவரையரின் செல்வ புதல்வியான மணிமேகலை குதூகலம் நிறைந்த பெண். தந்தையும் தாயும் தமையன் கந்தமாறனும் அவளை குழந்தை பிராயம் முதல் அன்பும் ஆதரவுமாய் பேணி வளர்த்து வந்தார்கள். சம்புவரையரின் அரண்மனையில் அவள் கொடுங்கோல் அரசியாக விளங்கி வந்தாள். அவள் இட்டதே மாளிகைக்குள் சட்டமாக நடந்து வந்தது. சில காலத்துக்கு முன்பு வரையில் மணிமேகலையின் வாழ்க்கை ஆட்டமும் பாட்டமும் களியாட்டமுமாக கழிந்து வந்தது. நாலைந்து மாதத்துக்கு முன்னால் அவளுடைய வாழ்க்கையில் முதன் முதலாக ஒரு தடங்கல் ஏற்பட்டது. அவளது விருப்பத்துக்கு விரோதமான காரியத்தை அவள் செய்ய வேண்டும் என்று வீட்டு பெரியவர்கள் பிடிவாதம் பிடிக்க ஆரம்பித்தார்கள். கந்தமாறன் தஞ்சாவூர் சிம்மாசனத்தில் அவளை ஏற்றி வைக்க தீர்மானித்திருப்பதாக ஆசை காட்டினான். ஏற்கனவே சின்ன பழுவேட்டரையரின் மகளை மணந்தவனான மதுராந்தகனுக்கு இவளையும் மனம் புரிந்து கொடுக்க போவதாகவும் கூறினான். மதுராந்தகன் தான் அடுத்த சக்கரவர்த்தியாக போகிறான் என்று ஜாடை மாடையாக சொன்னான். மதுராந்தகனை மணந்தால் மூன்று உலகங்களுக்கும் மணிமேகலை சக்கரவர்த்தினியாக விளங்குவாள் என்றும் அவள் வயிற்றில் பிறக்கும் பிள்ளையும் ஒருவேளை சாம்ராஜ்யம் ஆளும் பேறு பெறுவான் என்றும் கூறினான். இதற்கெல்லாம் அவளுடைய பெற்றோர்களும் ஒத்துப்பாடினார்கள். ஆனால் மணிமேகலைக்கு இந்த பேச்சு ஒன்றும் பிடிக்கவில்லை. மதுராந்தகன் வீரமற்றவன் என்றும் போர்க்களத்தையே பார்த்து அறியாதவன் என்றும் நேற்று வரை உடம்பெல்லாம் விபூதி பூசி ருத்ராஜம் அணிந்து சாமியாராக போவதாக சொல்லி வந்தவன் என்றும் அறிந்திருந்தாள். போதாததற்கு ஏற்கனவே அவனுக்கு ஒரு கல்யாணம் ஆகியிருந்தது. தஞ்சாவூர் அரண்மனை பெண்களோ மிகவும் கர்வக்காரிகள். தங்களுக்குத்தான் நாகரிகம் தெரியும் என்று எண்ணி மற்ற ஊர்க்காரர்களை அலட்சியம் செய்வார்கள். இதையெல்லாம் எண்ணி மணிமேகலை மிக்க எரிச்சல் கொண்டாள். தஞ்சாவூர் சிம்மாசனமே கிடைப்பதாயிருந்தாலும் சரி, மதுராந்தகனை மணந்து கொள்ள முடியாது என்று அடம்பிடித்தாள். அப்புறம் இன்னொரு செய்தி தெரிய வந்த போது அவளுடைய மன உறுதி வலுவடைந்தது. பெரிய பழுவேட்டரையர் கடம்பூருக்கு வந்திருந்த போது பின்னோடு இளையராணி நந்தினியும் வந்திருந்ததாக சொன்னார்கள். ஆனால் அவள் அந்த புறத்துக்குள்ளேயே வரவில்லை. கடம்பூர் அரண்மனை பெண்களை
பார்க்கவும் இல்லை. இது முதலில் வியப்பை அளித்தது. அரண்மனை பெண்டீர் அதை பற்றி பரிகாசமாகவும் நிந்தனையாகவும் பேசிக் கொண்டார்கள். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக உண்மை தெரிந்தது. மூடு பல்லக்கில் இளையராணி வரவில்லை என்றும் மதுராந்தகன் வந்திருந்தான் என்றும் அறிந்த போது மணிமேகலையின் அருவறுப்பு அதிகமாயிற்று. சீச்சி, இப்படி பயந்து கொண்டு மூடு பல்லக்கில் பெண் வேஷம் தரித்து கொண்டு வருகிறவனையா நான் மணவாளனாக வரிப்பேன்? ஒரு நாளும் இல்லை என்று மணிமேகலை உறுதியடைந்தார். ஆகையால் தமையன் கந்தமாறனுடன் மணிமேகலை முடிவில்லா விவாதம் தொடங்கினார். கந்தமாறனுக்கு இது அளவில்லாத கோபத்தை உண்டாக்கிற்று. மறுபடியும் சென்ற சில நாளாக மணிமேகலை சிறிது உற்சாகம் கொள்ள தொடங்கியிருந்தாள். மதுராந்தகனுக்கு அவளை மனம் செய்து கொடுக்கும் எண்ணத்தை அவள் பெற்றோர்களும் தமையன் கந்தமாறனும் கைவிட்டதை அறிந்ததில் சிறிது உற்சாகம் உண்டாயிற்று. சக்கரவர்த்தியின் மூத்த புதல்வரும் பட்டத்து இளவரசருமான ஆதித்த கரிகாலருக்கு மணிமேகலையை கொடுப்பது பற்றி அவர்கள் ஜாடை மாடையாக பேசியது அவள் காதில் விழுந்தது. ஆதித்த கரிகாலரின் வீர தீர பராக்கிரமங்களை பற்றி அறியாதவர்கள் ஆண்களிலோ பெண்களிலோ தமிழகத்தில் யாரும் இல்லை. அவர் ஏதோ காரணத்தினால் மனம் புரிந்து கொள்ள மறுத்து வருகிறார் என்பதையும் அறிந்திருந்தார்கள். அப்படிப்பட்டவரை மணந்து கொள்வது என்றால் அது கனவிலும் கருத முடியாத பாக்கியம் அல்லவா? இந்த பரந்த பரத கண்டம் முழுவதிலும் எத்தனை ராஜகுல பெண்கள் அந்த பேரு பெறுவதற்காக தவம் கிடைக்கிறார்கள்! இதையெல்லாம் எண்ணி மணிமேகலை ஒருவாறு உற்சாகம் கொண்டார். காஞ்சியிலிருந்து ஆதித்த கரிகாலரும் தஞ்சாவூரிலிருந்து பெரிய பழுவேட்டரையரும் கடம்பூர் மாளிகைக்கு விருந்தாளிகளாக வரப்போகும் செய்தி அவளுக்கு மீண்டும் பழைய மாதிரி குதூகலத்தை அளித்தது. இந்த தடவை பழுவேட்டரையர் தம் இளைய ராணியையும் அழைத்து வருகிறார். அவளுடைய அழகையும் குணத்தையும் அறிவாற்றலையும் பற்றி மணிமேகலை கந்தமாறனிடமிருந்து ரொம்பவும் கேள்விப்பட்டிருந்தார். இந்த புதிய கல்யாண பேச்சுக்கு காரணமானவளே பழுவூர் இளையராணிதான் என்றும் கந்தமாறன் சொல்லியிருந்தான். அவள் கடம்பூர் அரண்மனையில் இருக்கும் போது அவளை தக்கபடி உபசரிப்பதில் மணிமேகலை முன்னால் நிற்க வேண்டும் என்றும் சொல்லியிருந்தான். மணிமேகலையின் உள்ளமும் அதற்கு தக்க பரிபக்குவம் அடைந்திருந்தது. பழுவூர் ராணியிடம் நல்லபடியாக சிநேகம் செய்து கொண்டு அவளுடைய பழக்கத்தினால் தஞ்சாவூர் அரண்மனை பெண்களை நாகரிகத்தில் தோற்கடிக்க கூடியவளாகத்தான் ஆகிவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆதலின் ஒரு வார காலமாக மணிமேகலை ஒரே உற்சாகத்தில் மூழ்கியிருந்ததுடன் பரபரப்புடன் அரண்மனையில் அங்குமிங்கும் ஓடி விருந்தாளிகளுக்கு வேண்டிய வசதிகளை மேற்பார்வை செய்வதில் ஈடுபட்டிருந்தாள். முக்கியமாக பழுவூர் இளையராணிக்கு என்று ஒதுக்கப்பட்டிருந்த அரண்மனை பகுதியில் சகல வசதிகளும் ஏற்படுத்தி வைப்பதில் அவள் கவனம் செலுத்தினாள். பழுவூர் ராணி தங்க போகும் அறையில் ஒவ்வொரு பொருளையும் 30 தடவை பெயர்த்து எடுத்து வெவ்வேறு இடத்தில் வைக்கும்படி வற்புறுத்தினாள். இளவரசர் ஆதித்த கரிகாலர் தம்முடைய சிநேகிதர்களுடன் தங்க போகும் அறைகளையும் அடிக்கடி போய் பார்த்து வந்தார். கடம்பூர் சம்புவரையர் மாளிகையின் முன்வாசல் அன்று மாலை கண்டறியாத அற்புத காட்சிகளை கண்டது. கண்ணுக்கெட்டிய தூரம் ஜனங்கள் திரள் திரளாக நெருக்கி அடித்துக் கொண்டு ஆதித்த கரிகாலரின் வீர திருமுகத்தை பார்க்கும் ஆர்வத்தினால் நின்றார்கள். 12வது பிராயத்தில் போர்க்களம் புகுந்து கையில் கத்தி எடுத்து பகைவர் பலரை வெட்டி வீழ்த்தியவரும் சேவூர் போர்க்களத்தில் பாண்டிய சன்னியத்தை முறியடித்து வீர பாண்டியன் பாலைவனத்துக்கு ஓடி பாறை குகையில் ஒளிந்து கொள்ளும்படி செய்தவரும் 19வது பிராயத்தில் வீரபாண்டியனுடைய ஆபத்து தவி படையை சின்ன பின்னாம் செய்து அவன் ஒளிந்திருந்த இடத்தை கண்டுபிடித்து அவன் தலையை வெட்டி கொண்டு வந்தவருமான இளவரசரை பார்ப்பதற்கு யார்தான் ஆர்வம் கொள்ளாமல் இருக்க முடியும்? கோட்டை வாசலை அடைந்த 3 குதிரைகள் மீதும் வீச்சிருந்தவர்கள் ஆதித்த கரிகாலரும் பார்த்திபேந்திரனும் வந்தியத்தேவனும் தான். அவர்களை தொடர்ந்து வந்த யானை குதிரை பரிவாரங்கள் எல்லாம் வெகு தூரம் பின்னாலேயே அந்த பெரிய ஜன சமுத்திரத்தினால் தடை செய்யப்பட்டு நின்றுவிட்டன. குதிரைகள் வந்து மாளிகை வாசலில் நின்றது. ஒரு பெரிய முழக்கம் எழுந்தது. மேல் மாடியிலிருந்து மலர் மாறி பொழிந்தது. கரிகாலனும் மற்ற இருவரும் முன்வாசல் மேல் மடத்துக்கு சென்றபோது அங்கிருந்த பெண்கள் திரும்பி படியில் இறங்கி வரும் சமயமாயிருந்தது. கரிகாலன் கந்தமாறனை பார்த்து, நண்பனே, தாய்மார்களை எல்லாம் நமக்காக இங்கு வந்து காத்திருக்கும்படி செய்யலாமாம். அது பெருந்தவறு. நாமல்லவா இவர்கள் இருக்கும் இடம் சென்று நமது வணக்கத்தை செலுத்த வேண்டும் என்று கூறிவிட்டு
பெண்மணிகளுக்கு வணங்கி வழிவிட்டு நின்றான். ஒவ்வொருவராக இறங்கிய போது கந்தமாறனிடம் யார் யார் என்று கேட்டு தெரிந்து கொண்டான். நந்தினியை பார்த்ததும், ஓ, பழுவூர் இளையபாட்டி அல்லவா? உண்மையாகவே வந்திருக்கிறார்களா? மிகவும் சந்தோஷம் என்றான். நந்தினி ஒன்றும் சொல்லாமல் அவனை தன் கூறிய கண்களால் பார்த்துவிட்டு சென்றாள். பின்னால் வந்த மணிமேகலையை பார்த்து, ஓஹோ, இவள் உன் தங்கை மணிமேகலையாக இருக்க வேண்டும். சித்திரத்தில் எழுதிய கந்தர்வ கன்னிகையை போல் இருக்கிறாள். இவளுக்கு விரைவில் ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டும் என்றான். மணிமேகலை வெட்கத்தினால் குளிர்ந்த கன்னங்களுடன் கடை கண்ணால் பார்த்துவிட்டு மடமடவென்று கீழே இறங்கினாள். பெண்கள் எல்லாருமே சென்ற பிறகு கரிகாலன் அந்த மேல் மாடத்தின் முகப்பு சென்று நின்றான். அந்த மேல் மாடத்தை எட்டி தனியாக நீண்டு அமைந்திருந்த மேடையில் கட்டியங்கூறுவோர் நிற்பதை கரிகாலன் கவனித்தான். அவனை சமிஞ்ஞையினால் அங்கே வரும்படி அழைத்தான். வந்தவுடன் ஜனங்களுக்கு சில விஷயங்களை அறிவிக்கும்படி கூறினான். கட்டியங்கூறுவோன் திரும்பி சென்று பேரிகையை சில தடவை முழக்கினான். சோழர் குல கோ மகனார் இந்த கடம்பூர் மாளிகையில் ஒரு வாரம் 10 நாட்கள் வரை தங்கியிருப்பார். சுற்றுப்புறமுள்ள ஊர்களுக்கெல்லாம் விஷயம் செய்வார். அப்போது அந்தந்த ஊர் மக்களை நேரில் கண்டு அவரவர்களுடைய குறைகளை எல்லாம் கேட்டு அறிந்து கொள்வார் என்று கூவினான். அவ்வளவுதான். இதுவரையில் அந்த ஜனக்கூட்டத்தில் எழுந்த ஆரவாரம் எல்லாம் நிசப்தம் என்று சொல்லும்படியாக அவ்வளவு பெரிய பேரிரைச்சல் கிளம்பியது. அனிருத்தரின் குற்றம். காலையில் அனிருத்த பிரம்மராயர் பூஜை புனஸ்காரம் ஆகியவற்றை முடித்துக் கொண்டு மாளிகையில் முன்முகப்புக்கு வந்து சேர்ந்தார். தம்மை காண்பதற்கு யாரார் வந்து காத்திருக்கிறார்கள் என்று சேவகனை பார்த்து கொண்டு வரச் செய்தார். காத்திருந்தவர்களில் ஆழ்வார்க்கடியான் ஒருவன் என்று தெரிந்ததும் அவனை உடனே கூட்டி வரும்படி ஆக்ஞாபித்தார். ஆழ்வார்க்கடியான் தன் குருநாதரின் முன்னால் விரைந்து வந்து பயபக்தி வினயத்துடன் நின்றான். குருதேவரே, நேற்று மாலை இங்கு அழித்த புயல் சோழ நாட்டு கடற்கரை ஓரமாக அதாகதம் செய்து விட்டிருக்கிறதாம். தங்கள் அரண்மனை வாசலில் நாலாபுரம் இருந்தும் தூதர்கள் வந்து காத்திருக்கிறார்கள். நாகைப்பட்டினத்துக்கு பெரிய ஆபத்து என்று கேள்விப்படுகிறேன். கடல் பொங்கி வந்து நகரையே மூழ்கடித்து விட்டதாக சொல்கிறார்கள். அதை பற்றி தங்களிடம் விசாரிப்பதற்கு இளைய பிராட்டியே இங்கே வந்தாலும் வரக்கூடும் என்று முடித்தான் ஆழ்வார்க்கடியான். அவன் சொல்லி வாய் மூடுவதற்குள்ளே அரண்மனை வாசலில் ஜெயகோஷ துணிகள் கேட்டன. திருமலை, நீ எப்போது ஞான திருஷ்டி பெற்றாய்? இளைய பிராட்டிதான் வருகிறார் போலிருக்கிறது என்று சொல்லிக் கொண்டு அனிருத்தர் எழுந்து வாசலை நோக்கி நடந்தார். அதற்குள் அதே வாசல் வழியாக குந்தவை தேவியும் வானதியும் உள்ளே பிரவேசித்தார்கள். தேவி, என்னை பார்க்க வேணும் என்று சொல்லி அனுப்பினால் நானே வந்திருக்க மாட்டேனா? இவ்வளவு அவசரமாக வந்த காரணம் என்ன? சக்கரவர்த்தி சௌக்கியமாயிருக்கிறார் அல்லவா என்று கேட்டார். குந்தவை முதன் மந்திரியை பார்த்து, சக்கரவர்த்தியின் தேக சுகம் எப்போதும் போலிருக்கிறது ஐயா, ஆனால் மனதுதான் கொஞ்சம் சரியாக இல்லை. நேற்று இரவு அடித்த கடும் புயல் தந்தையின் மனத்தை ரொம்பவும் பாதித்திருக்கிறது. ராத்திரி எல்லாம் அவர் தூங்கவில்லை. குடிசைகளில் வாழும் ஏழை எளிய மக்கள் என்ன கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்பதை எண்ணி அடிக்கடி புலம்பினார். பொழுது விடிந்தவுடன் தங்களை போய் பார்க்கும்படி சொன்னார். புயலினால் கஷ்ட நஷ்டம் அடைந்தவர்களுக்கெல்லாம் உடனே உதவி அளிக்க ஏற்பாடு செய்ய வேண்டுமாம். அதை தங்களிடம் சொல்வதற்காகவே முக்கியமாக வந்தேன் ஐயா. வாசலில் வந்து காத்திருப்பவர்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லி அனுப்பிவிட்டு வாருங்கள். மிக முக்கியமான காரியங்களை பற்றி தங்களிடம் ஆலோசனை கேட்க வேண்டியிருக்கிறது என்றால் இளைய பிராட்டி குந்தவை. இதோ வந்து விடுகிறேன் தாயே, எனக்கும் தங்களிடம் பேச வேண்டியது இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அனிருத்தர் சென்றார். முதன் மந்திரி தம் அரண்மனை ஆசார வாசலில் காத்திருந்தவர்களை பார்த்து பேசி அனுப்பிவிட்டு விரைவிலேயே திரும்பி வந்தார். ஐயா, அந்த ஊமை தாயை அழைத்துக் கொண்டு வந்து விடுவார்களா என்றாள் குந்தவை. தாயே, அந்த மாதரசியை பற்றி தங்களுக்கு என்ன தெரியும், எப்படி தெரியும் என்றார் அனிருத்தர். ஐயா, சில தினங்களுக்கு முன்பு சக்கரவர்த்தியே என்னிடம் அந்த மாதரசியை பற்றி சொன்னார். என்ன, அவள் உயிரோடு இருப்பதாக சொன்னாரா என்ன? இல்லை ஐயா, 25 வருஷங்களுக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சிகளை சொன்னார். அவள் இறந்து போய் விட்டதாகவே எண்ணிக்கொண்டிருக்கிறார். அதனால தான்
அவருடைய சித்தம் கலங்கி போயிருக்கிறது. அந்த ஊமைத்தாய் கடலில் விழுந்து இறந்து போய் விட்டதாக தாங்கள் தானே தெரிந்து கொண்டு வந்து தன் தந்தையிடத்தில் சொன்னீர்களாம். பின் அந்த மாதரசி உயிரோடு இருக்கும் செய்தி தங்களுக்கு எப்படி தெரிந்தது? தேவி, 25 ஆண்டுகளுக்கு மேலாக அது எனக்கு தெரிந்த விஷயம்தான். என்ன என்ன, 25 வருஷங்களாக தெரிந்துமா என் தந்தையிடம் தாங்கள் சொல்லவில்லை? ஐயா, அவள் இறந்து விட்டார் என்ற எண்ணத்தினால் என் தந்தை எத்தனை மனோவேதனைக்கு உள்ளானார் என்பதெல்லாம் தங்களுக்கு தெரியாதா? தெரியும் தாயே, தெரியும். தெரிந்துமா அவரிடம் உண்மையை சொல்லாதிருந்தீர்கள்? அனிருத்தர் ஒரு நெடிய பெருமூச்சு விட்டார். அவர் உள்ளத்தில் ஒரு போராட்டம் நிகழ்ந்தது என்பதை அவருடைய முகம் எடுத்து காட்டியது. பின்னர் அவர் கூறினார், தேவி, 25 வருஷங்களுக்கு முன்னால் நான் ஒரு குற்றம் செய்தேன். முதன் முதலாக அதை இப்போது தங்களிடம்தான் சொல்கிறேன். கரையர் மகளை தேடி வரும்படி தங்கள் தந்தை என்னை அனுப்பினார் அல்லவா? விரைவாக குதிரை மீது செல்லும் ஆட்களுடன் நானும் போனேன். கோடிக்கரை போய் சேர்ந்தோம். அங்கே கொந்தளித்துக் கொண்டிருந்த கடலில் அவள் கலங்கரை விளக்கின் உச்சியிலிருந்து விழுந்து விட்டாள் என்பதை அறிந்தோம். அந்த பயங்கர காட்சியை நேரில் பார்த்தவர்கள் சொன்னார்கள். தியாக விடங்கரே நடுங்கிய குரலில் நாக்குளர கூறினார். அதைத்தான் நானும் தஞ்சாவூருக்கு வந்து என் நண்பரிடம் தெரிவித்தேன். இதில் தங்கள் குற்றம் என்ன ஐயா என்றால் குந்தவை, குற்றம் இதுதான். கரையர் மகள் கடலில் விழுந்தாலே தவிர அதிலே முழுகி சாகவில்லை. அந்த கொந்தளித்த கடலில் படகு விட்டு கொண்டு வந்த வலைஞன் ஒருவன் அவளை கண்டெடுத்து படகில் ஏற்றி காப்பாற்றி விட்டான். கோடிக்கரைக்கு வெகு தூரத்தில் அப்பால் அவன் வந்து கரையேறினான். திரும்பி வரும் வழியில் நான் அந்த கரையேறும் படகை பார்த்தேன். அதில் இருந்த பெண் யார் என்பதையும் தெரிந்து கொண்டேன். அந்த படகுக்காரனிடம் நிறைய பணம் கொடுத்து அவளை பத்திரமாக இலங்கைக்கு கொண்டு போய் சேர்க்கும்படியும் அங்கேயே இருக்கும்படியும் கூறினேன். அவனும் சம்மதித்து சென்றான். நான் திரும்பி தஞ்சைக்கு வந்து கரையரின் மகள் கடலில் விழுந்து மாண்டு விட்டதாக கூறினேன். தங்கள் தந்தைக்கு நன்மை செய்வதாக நினைத்துக் கொண்டுதான் மனமறிந்து அத்தகைய குற்றத்தை செய்தேன். அந்த குற்றம் இத்தனை காலத்துக்கு பிறகு இப்படி ஒரு விபரீதமான விளைவை உண்டாக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. இளைய பிராட்டி குந்தவை அப்போது குறுக்கிட்டு, ஐயா, தாங்கள் செய்தது குற்றமாயிருந்தாலும் என் தந்தைக்கு நன்மை செய்யும் எண்ணத்துடனேயே செய்தீர்கள். பிறகு அக்கரையர் மகளை பற்றி தாங்கள் கேள்விப்பட்டு வந்தீர்களா என்று கேட்டாள். ஏன், அடிக்கடி கேள்விப்பட்டுத்தான் வந்தேன். இளவரசு பட்டம் சூட்டிக் கொண்டதும் சுந்தர சோழர் மதுரை போர் முனைக்கு போனார். நான் காஷி சேத்திரத்துக்கு சென்றேன். சில ஆண்டுகள் அங்கேயே தங்கி வேதாகம சாத்திரங்கள் பயின்றுவிட்டு திரும்பி வந்தேன். அப்போது பழையாறையில் ஈசான பட்டரின் தந்தை அந்த கரையர் மகளோடு அந்தரங்கமாக உரையாடி கொண்டிருந்ததை கண்டு வியந்தேன். அவர் ஒரு அதிசயமான செய்தியை சொன்னார். அந்த கரையர் மகள் பெரிய பிராட்டியின் அரண்மனை தோட்டத்தில் வந்து சில நாள் தங்கியிருந்ததாகவும் இரட்டை குழந்தைகள் பெற்று அங்கேயே போட்டுவிட்டு ஓடி போனதாகவும் கூறினார். இப்போதாவது நினைத்துக் கொண்டு குழந்தைகளை பார்ப்பதற்காக அவள் ரகசியமாக வருவதுண்டு என்றும் தெரிவித்தார். குழந்தைகள் என்ன ஆயின என்று கேட்டேன். அவர் சொல்ல மறுத்துவிட்டார். அது செம்பியன் மாதவிக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் என்று கூறினார். நானும் அதை பற்றி அதிகம் கிளறாமல் இருப்பதுதான் நல்லது என்று சும்மா விட்டுவிட்டேன். தேவி, அருள்மொழி குழந்தை பிரயாத்தில் காவேரி நதியில் விழுந்து விட்ட போது அவனை காவேரி அன்னை காப்பாற்றினாள் என்று எல்லாரும் சொல்வார்கள் அல்லவா? அப்படி காப்பாற்றியவள் உண்மையில் கரையர் மகள் தான் என்று என் மனத்தில் அச்சமயமே தோன்றியது. தங்கள் உள்ளத்தில் தோன்றியது உண்மைதான் ஐயா. அருள்மொழி ஈழ நாட்டில் அந்த மாதரசியை பார்த்துவிட்டு வந்து அவ்வாறுதான் சொன்னான். ஐயா, தங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. ஆயினும் எனக்கு தெரிந்ததை சொல்லுகிறேன். அந்த கரையர் மகள் இறந்துவிடவில்லை, உயிரோடு இருக்கிறாள் என்பதை தந்தைக்கு தெரிந்துவிட்டால் அவருடைய துன்பம் தீர்ந்து மன அமைதி ஏற்பட்டுவிடும் என்றாள் இளைய பிராட்டி. ஆம் அம்மா, நானும் அத்தகைய முடிவுக்குத்தான் வந்திருந்தேன். மந்தாகினி தேவி உயிரோடு இருக்கும் விவரத்தை சக்கரவர்த்தியிடம் தெரிவித்துவிட தீர்மானித்து விட்டேன். ஆனால் வெறுமனே சொன்னால் அவர் நம்ப மாட்டார். முன்னே நான் கூறியது போய் இப்போது சொல்வதுதான் உண்மை என்று எவ்விதம் அவரை நம்ப செய்வது? அதற்காகவே அந்த தேவியை இங்கே அழைத்து வர செய்த பிறகு சொல்ல எண்ணினேன். நேரிலே பார்த்தால் நம்பியே தீர வேண்டும் அல்லவா என்றார் அனிருத்தர். ஐயா, அந்த மாதிரி திடீரென்று கொண்டு போய் நிறுத்தினால் தந்தைக்கு ஏதேனும் தீங்கு நேரிட்டாலும் நேரிடலாம். முன்னால் தெரிவித்து விட்டுத்தான் அவர்களை பார்க்க செய்ய வேணும் என்றார் இளைய பிராட்டி. ஆமாம், அவ்வாறுதான் செய்ய உத்தேசித்திருக்கிறேன் என்றார் முதன் மந்திரி.
சக்கரவர்த்தி விரும்பினால் ஒருமுறை அருள்மொழிவர்மர் ரகசியமாக தஞ்சைக்கு வந்துவிட்டு திரும்பி போகலாம். ஆம் ஆம், மந்தாகினி தேவியும் அருள்மொழியும் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதை ஒருமுறை கண்ணால் பார்த்து தெரிந்து கொண்டால்தான் சக்கரவர்த்தியின் உள்ளம் அமைதியடையும். குற்றச்சாட்டு. சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் உள்ளமும் உடலும் சில நாளாக பெரிதும் நைந்து போயிருந்தன. அன்று பகற்பொழுது அவர் மனம் சஞ்சலப்பட்டு கொண்டுதான் இருந்தது. பிற்பகலில் சின்ன பழுவேட்டரையர் வந்து அவருடைய சஞ்சலத்தை அதிகப்படுத்தி விட்டார். முக்கியமாக முதன் மந்திரி அனிருத்தர் மீது அவர் பல குற்றங்களை சுமத்தினார். அவர் தஞ்சைக்கு வந்தது முதல் கோட்டைக்குள் ஜனங்கள் வருவது பற்றிய கட்டு திட்டங்கள் எல்லாம் உடைந்து விட்டன என்று கூறினார். முதல் மந்திரியை பார்ப்பதற்கு வருகிறோம் என்று வியாஜத்தினால் கண்டவர்கள் எல்லாம் கோட்டைக்குள் நுழைகிறார்கள் என்றும் இதனால் சக்கரவர்த்தியின் பாதுகாப்புக்கே பங்கம் விளையலாம் என்றும் குறிப்பிட்டார். அந்த இரண்டு குற்றங்களையும் கேட்ட சக்கரவர்த்தி தமக்கு தாமே புன்னகை செய்து கொண்டார். அவற்றை அவர் முக்கியமாக கருதவில்லை. முதன் மந்திரி அனிருத்தர் ஒழுக்கத்தில் மிகச்சிறந்தவர் என்று நாடெல்லாம் பிரசித்தமாயிருக்க அவருடைய நடவடிக்கை அதற்கு நேர்மாறாயிருக்கிறது என்றும் கோடிக்கரையிலிருந்து யாரோ ஒரு ஸ்திரியை பலவந்தமாக கைப்பற்றி அவர் கொண்டு வந்திருக்கிறார் என்றும் பழுவூர் அரண்மனை பல்லக்கையும் ஆள்களையும் இந்த காரியத்திற்கு உபயோகப்படுத்தியதாகவும் எதற்காக என்பது தெரியாமல் தாம் ஆள்களையும் பல்லக்கையும் அனுப்பிவிட்டதாகவும் ஏதாவது அபகீர்த்தி ஏற்பட்டால் அது பழுவூர் குடும்பத்தின் தலையிலே விடியும் என்றும் கூறினார். சக்கரவர்த்தி இப்படியெல்லாம் இந்த அனிருத்த பிரம்மராயர் செய்து வந்தால் தஞ்சை கோட்டை பாதுகாப்புக்கு நான் எப்படி பொறுப்பு வகிக்க முடியும்? என் தமையனாரும் ஊரில் இல்லாதபடியால் இதையெல்லாம் தங்கள் காதில் போட வேண்டியதாயிற்று. இவ்வாறு சின்ன பழுவேட்டரையை முறையிட்டது சக்கரவர்த்தியின் மனக்குழப்பத்தை அதிகமாக்கிற்று. ஆகட்டும், இன்று மாலை அனிருத்தர் இங்கே வருகிறார். இதை பற்றி எல்லாம் விசாரிக்கிறேன். முக்கியமாக கோடிக்கரையிலிருந்து ஒரு பெண்ணை பலவந்தமாக பிடித்து வர சொன்ன விஷயம் என் மனத்தை புண்ணாக்கி இருக்கிறது. அது உண்மைதானே தளபதி? சிறிதும் சந்தேகம் இல்லையே என்று கேட்டார். சந்தேகமே இல்லை. பல்லக்கு தூக்கிலும் அவர்களுடன் வந்த வீரர்களும் நேற்று நள்ளிரவில் என்னிடம் வந்து சொன்னார்கள் என்று தெரிவித்துவிட்டு காலாந்தக கண்டர் சக்கரவர்த்தியிடம் விடைபெற்று சென்றார். அனிருத்தருடைய வரவை அன்று காலையிலிருந்தே சக்கரவர்த்தி எதிர்பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் சூரியன் அஸ்தமிக்கும் சமயத்தில் தான் முதல் மந்திரி வந்தார். முதன் மந்திரி சக்கரவர்த்தி படுத்திருந்த இடத்திற்கு சென்றார். சக்கரவர்த்திக்கும் அவர் அருகில் வீற்றிருந்த வானமாதேவிக்கும் வழக்கமான மரியாதைகளை செலுத்திவிட்டு புயலினால் சோழ நாடெங்கும் நேர்ந்துள்ள சேதங்களை பற்றி விசாரித்து தக்க ஏற்பாடு செய்து கொண்டிருந்ததினால் சீக்கிரமாக வர முடியவில்லை என்று சக்கரவர்த்தியிடம் தெரியப்படுத்திக் கொண்டார். அந்த ஏற்பாடுகளை பற்றிய விவரங்களை அறிந்து கொண்டதில் சக்கரவர்த்திக்கு சிறிது திருப்தி உண்டாயிற்று. இது என்ன நான் கேள்விப்படுவது? கொடிக்கரையிலிருந்து யாரோ ஒரு ஸ்திரியை பலவந்தமாக பிடித்து வந்திருக்கிறாரமே. சற்று முன் கோட்டை தளபதி சொன்னார். பிரம்மராயரே, இம்மாதிரி நடவடிக்கையை உம்மிடம் நான் எதிர்பார்க்கவில்லையே. ஒருவேளை அதற்கு மிக அவசியமான காரணம் ஏதேனும் இருந்திருக்கலாம். அப்படியானால் எனக்கு தெரிவிக்காமல் அல்லவா? அல்லது எல்லாருமே நான் நோயாளியாகி விட்டபடியால் என்னிடம் ஒன்றுமே சொல்ல வேண்டியதில்லை, என்னை எதுவும் கேட்க வேண்டியதும் இல்லை என்று வைத்துக் கொண்டு விட்டீர்களா? அருள்மொழிவர்மர் கடலில் முழுகாமல் தப்பி கரை சேர்ந்து நாகப்பட்டினம் புத்த விகாரத்தில் இருப்பதாக குந்தவை கூறினாள். அதை பற்றி சந்தோஷப்படுவதா வருத்தப்படுவதா என்று எனக்கு தெரியவில்லை. கரை ஏறியவன் ஏன் இவ்விடத்துக்கு வரவில்லை? அவன் தப்பி பிழைத்து பத்திரமாக இருக்கும் செய்தியை ஏன் இதுவரை எனக்கு ஒருவரும் தெரியப்படுத்தவில்லை? மந்திரி, என்னை சுற்றிலும் நான் அறியாமல் என்னவெல்லாமோ நடைபெறுகிறது. என்னுடைய ராஜ்யத்தில் எனக்கு தெரியாமல் பல காரியங்கள் நிகழ்கின்றன. இப்படிப்பட்ட நிலைமையில் உயிரோடு இருப்பதை காட்டிலும் என்று சக்கரவர்த்தி கூறி வந்தபோது அவர் தொண்டை அடைத்துக் கொண்டது. கண்களில் கண்ணீர் ததும்பி நின்றது. குறுக்கே பேசக்கூடாது என்ற மரியாதையினால் இத்தனை நேரம் சும்மா இருந்த அனிருத்தர் இப்போது குறுக்கிட்டு, பிரபு நிறுத்துங்கள், தங்களுடன் எனக்கு நட்பு ஏற்பட்டு 40 ஆண்டுகள் ஆகின்றன. இவ்வளவு நாளும் தங்களுடைய நலனுக்கு எதிரான காரியம் எதுவும் செய்யவில்லை, இனியும் செய்ய மாட்டேன். தங்களுக்கு வீண் தொல்லை கொடுக்க வேண்டாம் என்ற காரணத்துக்காக இரண்டொரு விஷயங்களை தங்களிடம் சொல்லாமல் விட்டிருக்கலாம். அது குற்றமாயிருந்தால் மன்னித்து விடுங்கள். இப்போது தாங்கள் கேட்டவற்றுக்கெல்லாம் மறுமொழி சொல்கிறேன். கருணை கூர்ந்து அமைதியாய் இருக்க வேண்டும் என்று இரக்கமாக கேட்டுக்கொண்டார். முதன் மந்திரி, இந்த ஜென்மத்தில் எனக்கு இனி மன அமைதி இல்லை.
அடுத்த பிறவியிலாவது மன அமைதி கிட்டுமா என்று தெரியாது. என் அருமை மக்களும் என் ஆறுயிர் நண்பராகிய முதன் மந்திரியும் எனக்கு எதிராக சதி செய்யும் போது, பிரபு தங்களுக்கு எதிராக சதி செய்பவர்கள் யார் என்பதை சீக்கிரத்தில் அறிந்து கொள்வீர்கள். அந்த பாதகத்துக்கு நான் உடந்தைப்பட்டவன் அல்ல. இந்த முதன் மந்திரி பதவியை இப்போது நான் பெயருக்காகவே வைத்துக் கொண்டிருக்கிறேன். பெரிய பழுவேட்டரிடமே இந்த பதவியை கொடுத்து விடுகிறேன் என்று முன்னமே பல தடவை சொல்லி இருக்கிறேன். இப்போதும் அதற்கு சித்தமாயிருக்கிறேன். என் பேரில் சிறிதளவேனும் தங்களுக்கு அதிருப்தி இருந்தால்? ஆம் முதன் மந்திரி, ஆம். எந்த நேரத்திலும் என்னை கைவிட்டு போய்விட நீங்கள் எல்லாருமே சித்தமாயிருக்கிறீர்கள். என் மூச்சு போகும் வரையில் என்னுடன் இருந்து என்னுடன் சாக போகிறவள் இந்த மலையமான் மகள் ஒருத்திதான். நான் செய்திருக்கும் எத்தனையோ பாவங்களுக்கு மத்தியில் ஏதோ புண்ணியமும் செய்திருக்கிறேன். ஆகையினால் தான் இவளை என் வாழ்க்கை துணைவியாக பெற்றேன் என்றார் சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தி, முதன் மந்திரி கொடிக்கரையிலிருந்து நீர் பலவந்தமாக பிடித்து வர சொன்ன பெண் என்றார். பழுவேட்டரையர், பள்ளக்கில் வந்த பெண் அடுத்த அறையில் காத்திருக்கிறாள், இதோ அழைக்கிறேன் என்று அனிருத்தர் கூறி கையை தட்டியதும் பூங்குழலியும் ஆழ்வார்க்கடியானும் உள்ளே வந்தார்கள். அவர்களுடன் குந்தவை, தந்தையே, பெரியம்மா சாகவே இல்லை, முதன் மந்திரியை கேளுங்கள், எல்லாம் சொல்லுவார் என்று கூறிவிட்டு மந்தாகினியின் தோள்வரையில் சேர்த்து தன் கையினால் தழுவி பிணைத்துக் கொண்டு சக்கரவர்த்தி படுத்திருந்த இடத்தை நோக்கி வந்தாள். சோழர் குல தெய்வம் மலையமான் மகளே, இவள் யார் என்பது உனக்கு தெரியுமா என்று சுந்தர சோழர் கேட்டார். தெரியும் சுவாமி, இவர் என் குல தெய்வம், சோழர் குலத்துக்கே தெய்வம். என் அருமை மகன் காவேரியில் மூழ்கி போய் விடாமல் காப்பாற்றி கொடுத்த தெய்வம் அல்லவா? அருள்மொழியை காப்பாற்றியது மட்டுமல்ல, சோழ நாட்டுக்கு தங்கள் உயிரை காப்பாற்றி கொடுத்த தெய்வமும் இவர்தானே. தாங்கள் பூதத்தீவில் காட்டுக்கரடிக்கு இரையாகாமல் காப்பாற்றிய தெய்வம் அல்லவா? கடவுளே, அது கூட உனக்கு தெரியுமா? இவள் இத்தனை நாள் உயிரோடு இருந்து வருகிறாள் என்பதும் தெரியுமாம். சில காலமாக தெரியும். தெரிந்தது முதல் இத்தேவியை ஈழ நாட்டிலிருந்து அழைத்து வரும்படி முதன் மந்திரிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன். அனிருத்தரே, இது என்ன மகாராணி சொல்வது? இவள் உண்மையிலேயே அந்த கரையர் மகள்தானாம்? இவள் உயிரோடு தான் இருக்கிறாளா? இவள் இறந்து விட்டாள் என்பது பொய்யா என்றார் சக்கரவர்த்தி சுந்தர சோழர். பிரபு, இவர் கரையர் மகள் என்பது உண்மைதான். இவர் இறக்கவில்லை என்பதும் உண்மைதான். சக்கரவர்த்தி, நான் பெரிய குற்றவாளி. நான் செய்த குற்றத்துக்கு மன்னிப்பே இல்லை. ஆனாலும் தங்கள் கருணையினால் அடியேனை மன்னிக்க வேண்டும். ஆஹா, மன்னிக்க வேண்டுமாம். சக்கரவர்த்தி என்றும் மன்னர் மன்னர் என்றும் கூறப்பட்ட ஒருவன் என்னை போல் ஏமாற்றப்பட்டது இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து நேர்ந்திராது. எனக்கு தெரியாமல் ஏன் இந்த காரியத்தை செய்ய வேண்டும்? ஏன் முன்னாலேயே சொல்லி இருக்க கூடாது? முதன் மந்திரி, எனக்கு எல்லாம் விளங்குகிறது. நீங்கள் எல்லாருமாக சேர்ந்து எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறீர்கள். நாங்கள் சூழ்ச்சி செய்தது என்னமோ உண்மைதான், ஆனால் தங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யவில்லை. எப்படியாவது கரையர் மகளை தங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பிக்க வேண்டும் என்று எண்ணினோம். அவள் கடலில் விழுந்து இறந்தது பற்றி தங்கள் மனம் மிக்க வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது என்று மகாராணியின் மூலமாக அறிந்து நான் இந்த முடிவுக்கு வந்தேன். மகாராணியும் அவ்விதம் ஆஜ்ஞாபித்தார்கள். அவர் உயிரோடு இருப்பதாக சொன்னால் தாங்கள் நம்புவது சிரமமாயிருக்கும். ஆகையால் எப்படியும் அவரை கொண்டு வந்து சேர்த்த பிற்பாடு தங்களிடம் சொல்ல எண்ணினேன். சக்கரவர்த்தி, அக்குற்றத்திற்காக மன்னிக்க பிரார்த்திக்கிறேன். மன்னிப்பதற்கு இது ஒரு குற்றந்தானா? எவ்வளவோ இருக்கிறது சொல்லுங்கள். உம்முடைய முகத்திலேயே எழுதியிருக்கிறது. அவள் கடலில் விழுந்து இறந்து விட்டதாக வந்து சொன்னீரே, அதுவே பொய். 25 வருஷங்களாக அந்த பொய்யை நீர் சாதித்து வந்தீர். நானும் நம்பி வந்தேன் அனிருத்தரே. உண்மையிலேயே உமது குற்றம் மிக பயங்கரமானது. அதற்கு நான் மட்டும் பொறுப்பாளி அல்ல. சக்கரவர்த்தி, கரையர் குல மகளும் பொறுப்பாளிதான். அவர் கடலில் விழுந்தது என்னமோ உண்மை, பிறகு புனர்ஜென்மம் அடைந்தார். தங்களிடம் அவர் உயிரோடு இருப்பதை சொல்ல வேண்டாம் என்று வாக்குறுதி வாங்கி கொண்டார். வாக்குறுதியை கொடுக்காவிடில் மறுபடியும் உயிரை விட்டு விடுவேன் என்று சொன்னார். இவையெல்லாம் உண்மையா என்பதை தாங்களே அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். கேட்க வேண்டியதே இல்லை, அவ்விதமே இருக்கும் என்றார் சுந்தர சோழர்.
நான் செய்த குற்றத்துக்கு மன்னிப்பு இல்லைதான். மன்னிப்பு நான் கோரவும் இல்லை. ஆனாலும் பல வருஷ காலமாக என் மனத்திலிருந்த பாரம் இன்றைக்கு நீங்கிவிட்டது. முதன் மந்திரி, நாகையிலிருந்து இளவரசனை அழைத்து வர உடனே ஏற்பாடு செய்யுங்கள். அப்படியே செய்கிறேன் ஐயா. யானை படைகளும் குதிரை படைகளும் அனுப்பி பகிரங்கமாக இளவரசரை அழைத்து வர செய்யலாமா, அல்லது மாறு வேடம் பூண செய்து ரகசியமாக அழைத்து வரலாமா என்றுதானே கேட்கிறீர்? பகிரங்கமாக இளவரசன் வந்தால் சோழ நாட்டில் பெரும் குழப்பம் ஏற்படும் என்று எண்ணுகிறீர்கள் அல்லவா? நான் எண்ணுவது மட்டுமல்ல பிரபு, நிச்சயமாக அறிந்திருக்கிறேன். சுவாமி, சோழர் குலத்துக்கு அபாயம் நெருங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. தங்களுடைய சம்மதம் பெறாத சில காரியங்களும் செய்கிறார்கள். சோழ ராஜ்யத்தை இரண்டாக பங்கு போட்டு காவேரிக்கு தெற்கே உள்ளதை மதுராந்தக தேவருக்கும் வடக்கே உள்ள பகுதியை கரிகாலருக்கும் கொடுத்து விடுவதென்று யோசனை செய்து வருகிறார்கள். சம்புவரையர் மாளிகையில் இன்றைய தினம் அந்த பேச்சு நடந்து வருகிறது. சக்கரவர்த்தி 100 வருஷ காலமாக தங்கள் முன்னோர்கள் பாடுபட்டு விஸ்தரித்த ராஜ்யத்தை விஜயாலய சோழரும் ஆதித்த சோழரும் மகாபராந்தக சக்கரவர்த்தியும் ஈழ முதல் கோதாவரி வரையில் நிலைநாட்டிய சோழ மகாராஜ்யத்தை இரண்டாக பிளந்து பங்கு போடுவது தங்களுக்கு சம்மதமா? முதன் மந்திரி, ஒரு நாளும் அதற்கு நான் சம்மதம் கொடேன். இந்த சோழ சாம்ராஜ்யத்தில் ஓர் அங்குல விஸ்தீரணம் கூட குறையாமல் மதுராந்தகனுக்கு பட்டம் கட்டி வைப்பேன். அதை என் மக்கள் எதிர்த்தாலும் சரி, நான் கேட்கப் போவதில்லை. சக்கரவர்த்தி, தங்கள் புதல்வர்கள் எதிர்க்கப் போவதில்லை. ஆனால் மதுராந்தகருக்கு பட்டம் கட்டுவதற்கு தடை இவையெல்லாம் அல்ல. அந்த தடை இன்னும் பெரிய இடத்திலிருந்து வருகிறது. தாங்களும் நானும் இந்த சோழ நாட்டு மக்கள் அனைவரும் போற்றி வணங்கும் தெய்வ பெண்மணியிடமிருந்து அந்த தடை வருகிறது. சில நாளைக்கு முன்பு கூட அவரிடம் பேசி பார்த்தேன். செம்பியன் மாதேவியை நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள். அந்த மாதரசியின் மனத்தையும் யாரோ கிடித்திருக்கிறார்கள். நான் என் புதல்வர்களுக்கு பட்டம் கட்ட ஆசைப்படுவதாக பெரிய பிராட்டி கருதி வருகிறார். முதன் மந்திரி, அவரை உடனே இங்கு அழைத்து வருவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். நான் அவருடைய மனதை மாற்றி விடுகிறேன். சக்கரவர்த்தி, அது அவ்வளவு சுலபம் அல்ல. மகான் கண்டராதித்த தமது தர்ம பத்தினிக்கு அவ்விதம் கட்டளையிட்டு சென்றிருக்கிறார். அவருடைய மரண தருவாயில் நான் அவர் அருகில் இருந்தேன். மதுராந்தகனுக்கு பட்டம் கட்டக்கூடாது என்பதற்கு முக்கிய காரணம் இருக்கிறது. அது என் துணைவிக்கு தெரியும் என்று தங்கள் பெரிய பாட்டனார் சொன்னார். முதன் மந்திரி, அப்படிப்பட்ட தடை உண்மையில் இருக்கிறதா? அது இன்னதென்று உங்களுக்கு தெரியுமா? தெரிந்திருந்தால் தாங்கள் கேட்கும் வரையில் காத்து கொண்டிருப்பேனா? பெரிய பிராட்டி அழைத்து வர செய்து தாங்கள் தான் அதை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமாம், அந்த ஒரு விஷயம்தான் எனக்கும் சொல்லிக் கொடுத்து வருகிறது. பெரிய பிராட்டியை உடனே அழைத்து வருவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். எப்பேற்பட்ட தடையாயிருந்தாலும் அதை நான் நிவர்த்தி செய்கிறேன். சுந்தர சோழர் முதன் மந்திரியை பார்த்து, அனிருத்தரே, செம்பியன் மாதேவி தங்களிடம் மிக்க நம்பிக்கையும் மரியாதையும் உள்ளவர். ஆகையால் தாங்களே நேரில் சென்று பெரிய பிராட்டியை எப்படியாவது கையோடு அழைத்து வாருங்கள். போகும்போது புயலினால் கஷ்டத்திற்குள்ளான மக்களை பற்றியும் கவனியுங்கள் என்றார் சக்கரவர்த்தி. இல்லை பிரபு, அதை நான் மறக்கவே இல்லை. எல்லா காரியங்களும் சரிவர நடைபெறும். தாங்கள் நிம்மதியாய் இருக்கலாம் என்று சொல்லிவிட்டு முதன் மந்திரி விடைபெற்று சென்றார். அன்றிரவு சுந்தர சோழர் உண்மையிலேயே இத்தனை காலமும் அனுபவியாத நிம்மதியை அடைந்திருந்தார். கரையர் குலத்து மந்தாகினி இறக்கவில்லை என்னும் செய்தி மெய்யாகவே அவருடைய நெஞ்சில் வெகு காலமாக குடிக்கொண்டிருந்த ஒரு பெரும் பாரத்தை அகற்றிவிட்டது. அருள்மொழிவர்மன் நாகப்பட்டினத்தில் இருக்கிறான் என்ற செய்தியும் அவருக்கு ஆறுதல் அளித்திருந்தது. சூடாமணி விகாரம் மிக பலமான கட்டிடமாதலால் அதில் உள்ளவருக்கு அபாயம் ஒன்றும் நேருவதற்கில்லை என்ற தைரியமும் அவருக்கு இருந்தது. அன்றிரவு சுந்தர சோழ சக்கரவர்த்தி நிம்மதியாக உறங்கினார். கனவுகள் கூட அதிகம் காணவில்லை. அவருக்கு பக்கத்து அறையிலே படுத்துறங்கிய அரண்மனை பெண்டிர்களும் நிம்மதியாகவே தூங்கினார்கள். அவர்களிலே நிம்மதி இல்லாமலும் நன்றாக தூங்காமலும் இருந்தவள் மந்தாகினி ஒருத்திதான். இன்று நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அவளுடைய மனதில் பெரும் கிளர்ச்சியை உண்டு பண்ணியிருந்தன. தூங்கா விளக்கின் மங்களான வெளிச்சத்தில் சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டே இருந்தாள். நள்ளிரவு கழிந்தது, பின்னிரவு தொடங்கியது. 3வது ஜாமம் ஏறக்குறைய முடியும் நேரம் ஆகிவிட்டது. அப்போது மேல் மாடத்தின் சாளரம் ஒன்றில் ஒரு தோற்றம் அவளுக்கு தென்பட்டது. அகோர பயங்கர முகம் ஒன்று
அந்த சாளரத்தை ஒட்டினார் போலிருந்த அந்த அறைக்குள்ளே எட்டி பார்த்து கொண்டிருந்ததை கண்டால் தூக்கி வாரி போட்டுக் கொண்டு எழுந்து நின்றாள். மறுபடியும் அந்த சாளரத்தை உற்று பார்த்தாள். அங்கே அந்த முகத்தை காணவில்லை. பக்கத்து அறை வாசற்படி வரையில் மெல்ல நடந்து சென்று எட்டி பார்த்தாள். அங்கே சக்கரவர்த்தி நிம்மதியாக உறங்குவதை கண்டாள். அந்த அறையில் மேல் மாட சாளரங்களையும் உற்று பார்த்தால் ஒன்றும் தெரியவில்லை. கடம்பூரில் கலக்கம். ஆதித்த கரிகாலன் கடம்பூர் மாளிகைக்கு வந்ததிலிருந்து அம்மாளிகையில் நிரந்தரமாக வசித்தவர்களும் விருந்தினராக வந்தவர்களும் முள்ளின் மேல் நிற்பவர்கள் போல காலங்களிக்க வேண்டியிருந்தது. இளவரசரின் நாவிலிருந்து எந்த நிமிஷத்தில் எந்த விதமான அஸ்திரம் புறப்படும் என்று யாராலும் ஊகிக்க முடியவில்லை. ஆகையால் எல்லாரும் தவியாய் தவித்துக் கொண்டிருந்தார்கள். சோழ சிம்மாசனத்தில் மதுராந்தகனை ஏற்றி வைப்பதற்கு செய்யப்படும் சதியாலோசனை பற்றி கரிகாலன் அடிக்கடி ஜாடை மாடையாக குறிப்பிட்டு மற்றவர்களை துடிதுடிக்க செய்து வந்தான். பழுவேட்டரையரால் இதை பொறுக்க முடியவில்லை. சிற்றரசர்களின் அபிப்பிராயத்தை கரிகாலனிடம் வெளிப்படையாக சொல்லிவிட வேண்டியதுதான் என்று சம்புவரையரிடம் வற்புறுத்தினார். சம்புவரையரோ, கொஞ்சம் பொறுங்கள், எப்படியும் நமது விருந்தாளியாக வந்திருக்கிறான். வெறும் முரடனாகவும் இருக்கிறான். ஒன்று நினைக்க வேறொன்றாக முடிந்தால் என்ன செய்கிறது? நல்ல சமயம் பார்த்து சொல்வோம் என்று தள்ளி போட்டுக் கொண்டே இருந்தார். எப்படி அந்த பேச்சை ஆரம்பிப்பது என்ற தர்ம சங்கடத்தை அவர்களுக்கு வைக்காமல் ஆதித்த கரிகாலனே ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்திருந்த சமயத்தில் பட்டவர்த்தனமாக அதை பற்றி கேட்டு விட்டான். பழுவூர் பாட்டானிடமும் கடம்பூர் மாமனிடமும் ஒரு முக்கியமான விஷயத்தில் யோசனை கேட்பதற்காகவே நான் இங்கு வந்தேன். அதை இப்போது கேட்டு விடுகிறேன். 3 வருஷங்களுக்கு முன் என் தகப்பனார் என்னை சோழ ராஜ்யத்தின் பட்டத்து இளவரசனாக்கி பகிரங்கமாக முடிச்சுட்டினார். அதற்கு நீங்கள் எல்லாரும் சம்மதம் கொடுத்தீர்கள். இப்போது சக்கரவர்த்தி தம் அபிப்பிராயத்தை மாற்றிக்கொண்டிருப்பதாக தெரிகிறது. மதுராந்தகனை சிம்மாசனத்தில் ஏற்றி வைத்து முடிச்சுட்ட வேண்டும் என்று விரும்புகிறாராம். அதற்காகவே தஞ்சாவூருக்கு வரும்படியாக எனக்கு அழைப்புக்கு மேல் அழைப்பு அனுப்பி கொண்டிருக்கிறார். நானும் போகாமல் தட்டி கழித்துக் கொண்டிருக்கிறேன். எதற்காக தஞ்சாவூர் போக வேண்டும்? போய் என் தந்தையின் வார்த்தையை நேருக்கு நேர் ஏன் புறக்கணிக்க வேண்டும்? அதைவிட போகாமல் இருந்து விடுவதே நல்லது அல்லவா? பழுவூர் பாட்டா, கடம்பூர் மாமா, நீங்கள் பெரியவர்கள், எல்லா நியாயமும் தெரிந்தவர்கள். நீங்களே சொல்லுங்கள், ராஜ்யத்தை மதுராந்தகனுக்கு விட்டு கொடுத்து விடும்படி என் தந்தை இத்தனை காலத்துக்கு பிறகு என்னை கேட்பது நியாயமாகுமா? அதை நான் மறுத்தளித்தல் குற்றமாகுமா என்று ஆதித்த கரிகாலன் திட்டவட்டமாக கேட்டதும் எல்லோருமே திகைத்து போனார்கள். பழுவேட்டரையர் தொண்டையை கனைத்துக் கொண்டு, சக்கரவர்த்தியின் கட்டளை எதுவாய் இருந்தாலும் அதை அனுசரித்து நடக்க நாம் எல்லாரும் கடமைப்பட்டவர்கள். ஆனால் நியாயம் இன்னது என்பதை சொல்லும் பாத்தியதை நமக்கு உண்டு. சக்கரவர்த்தி இந்த விஷயமாக சொல்வதில் நியாயமே இல்லை என்று சொல்ல முடியாது. இந்த சோழ ராஜ்யத்தின் மீது மதுராந்தக தேவருக்கு உரிமையே கிடையாது என்றும் சொல்வதற்கில்லை. இளவரசே, தாங்கள் கேட்கிறபடியினால் எங்கள் மனதை விட்டு சொல்கிறோம். முடிவு தங்கள் இஷ்டத்தை பொறுத்தது. இந்த விவாதத்தை வளரும்படி விடுவது ராஜ்யத்துக்கு மிக்க அபாயகரமானது என்று நாங்கள் கருதுகிறோம். ஆகையால் ஏதேனும் ஒரு சமரச முடிவுக்கு வருவது நல்லது. சோழ ராஜ்யம் இப்போது முன்னை போல் 2 வெள்ளாறுகளுக்கு மத்தியில் குறுகி கிடக்கவில்லை. குமரி முனையிலிருந்து கிருஷ்ணை நதி வரையில் பரவி படர்ந்திருக்கிறது. இதை 2 பிரித்தாலும் ஒவ்வொன்றும் பெரிய ராஜ்யமாக இருக்கும். அவ்விதம் கொள்ளிடம் நதிக்கு தெற்கேயுள்ள ராஜ்யத்தை மதுராந்தக தேவருக்கும் வடக்கேயுள்ள பகுதியை தங்களுக்கும் உரியதென்று பிரித்துக் கொடுப்பது நியாயமாயிருக்கும். இது எங்கள் முடிவான கருத்து. தாங்கள் இதை ஒப்புக்கொண்டால் மேலே செய்ய வேண்டியதை செய்யலாம். சக்கரவர்த்தியை இந்த ஏற்பாட்டுக்கு சம்மதிக்க செய்யும் பொறுப்பை நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். ஆதித்த கரிகாலன் அப்போது கலகலவென்று சிரித்தது. பழுவேட்டரையருடைய வயிற்றில் அனலை முட்டியது. பாட்டா, சோழ ராஜ்யத்தை பிரிப்பதற்கு எனக்கு சம்மதமில்லை. என் குலத்து முன்னோர்களும் நீங்களும் உங்கள் முன்னோர்களும் 5 தலைமுறையாக பாடுபட்டு எத்தனையோ வீராதி வீரர்களின் உயிர்களை பலி கொடுத்து சோழ ராஜ்யம் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறது. இதை 2 பிரித்து சிறிய பகுதிகளாக்குவது பாவமாகும். வீர சொர்க்கத்தில் உள்ள ராஜாதித்தர் முதலிய நம் முன்னோர்கள் நம்மை சபிப்பதற்கு ஏதுவாகும். ஆகையால் அந்த யோசனையை விட்டுவிடுங்கள். இந்த பெரிய சோழராஜ்யம் முழுவதையும் மதுராந்தகனுக்கே விட்டு கொடுத்து விட நான் ஆயத்தமாயிருக்கிறேன். அதற்கு நியாயமும் உண்டு.
என் பெரிய பாட்டனாரின் மகன் மதுராந்தகன். ஆகையால் என் தந்தைக்கு பதிலாகவே மதுராந்தகனுக்கு பட்டம் கட்டி இருக்க வேண்டும். பராந்தக சக்கரவர்த்தியின் ஏற்பாட்டினால் என் தந்தை முடிசூட்டிக் கொள்ள வேண்டியதாயிற்று. அந்த தவறு அவரோடு போகட்டும். தந்தைக்கு பிறகு மகன் என்ற நியதிப்படி எனக்கு இந்த ராஜ்யத்தின் பேரில் பூரண உரிமை இருந்தாலும் அதை விட்டு கொடுத்து விடுகிறேன். ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது. வடதிசையின் மீது படையெடுத்து செல்ல 300,000 போர் வீரர் கொண்ட சன்யம் எனக்கு வேண்டும். சன்யத்துக்கு வேண்டிய தளவாட சாமான்களும் சாமக்கிரியைகளும் ஒரு வருஷத்துக்கு உணவுப் பொருட்களும் விரட்டித்தர வேண்டும். மா கடலில் செல்லக்கூடிய 300 பெரிய மரக்கலங்களும் வேண்டும். பார்த்திபேந்திரனை கப்பல் படை தலைவனாக்கி கடலோரமாக வர செய்துவிட்டு நான் தரை மார்க்கமாக வடநாட்டின் மீது படையெடுத்து செல்வேன். கங்கை நதியின் முகத்துவாரத்தில் நானும் பார்த்திபேந்திரனும் சந்திப்போம். பிறகு மேலும் வடக்கே போவோம். என் குலத்து முன்னோன் என் பெயர் கொண்ட கரிகால் வளவன் இமயமலை மீது புலிக்கொடியை நாட்டினான் என்று கவிஞர்கள் பாடி வைத்திருக்கிறார்கள். என் முன்னோர் சாதித்ததை நானும் இப்போது மறுபடியும் சாதிப்பேன். என்னுடைய வாழ்வழி கொண்டும் எனக்கு துணை வரும் வீரர்களின் தோல்வழி கொண்டும் கிருஷ்ணை நதிக்கு வடக்கே நானாக கைப்பற்றும் நாடுகளுக்கு சக்கரவர்த்தியாவேன். அஞ்சே, போரில் மடிந்தால் சோழக்குலத்தின் வீரப்புகழை நிலைநாட்டினோம் என்ற மகிழ்ச்சியுடன் வீர சொர்க்கமடைவேன். பழுவூர் பாட்டா, கடம்பூர் மாமா, என்ன சொல்கிறீர்கள்? இந்த நிபந்தனையை நிறைவேற்றித்தர நீங்கள் ஒப்புக்கொள்வீர்களாம்? இவ்விதம் கம்பீரமாக கேட்டுவிட்டு கரிகாலன் நிறுத்தினான். கிழவர்கள் இருவரும் திகைத்து போனார்கள். பழுவேட்டரையர் தடுமாற்றத்துடன், இளவரசே, தங்களுடைய நிபந்தனையை ஒப்புக்கொள்ள நாங்கள் யார்? எங்களுக்கு என்ன உரிமை? சக்கரவர்த்தியை அல்லவா கேட்க வேண்டும் என்ற கரிகாலன் கொதித்து எழுந்து இடிமுழக்கு குரலில் கர்ஜனை செய்தான். பாட்டா, சக்கரவர்த்தியின் பெயரை சொல்லி யாரை ஏமாற்றலாம் என்று பார்க்கிறீர்கள்? என்னை ஏமாற்ற முடியாது. என் தந்தையை நீங்கள் அரண்மனையில் சிறைப்படுத்தி நீங்கள் ஆட்டி வைத்தபடி ஆடும் பொம்மையாக வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது எனக்கு தெரியாது என்றா எண்ணினீர்கள்? சின்ன பழுவேட்டரையர் அனுமதியின்றி யாராவது என் தந்தையை பார்க்க முடியுமா? என் தம்பியை ஈழத்திலிருந்து சிறைப்படுத்திக் கொண்டு வருவதற்கு என் தந்தை கட்டளை போட்டது சக்கரவர்த்தியின் சொந்த விருப்பத்தினாலா, உங்கள் கட்டாயத்தினாலா? தேச மக்களின் கண்ணுக்கு கண்ணான அருமை மகனை, வீராதி வீரனை சிறைப்படுத்திக் கொண்டு வரும்படி எந்த தகப்பனாவது இஷ்டப்பட்டு கட்டடையில்வானா? ஆனால் சக்கரவர்த்தியை கேட்டு சொல்ல வேண்டும் என்று மட்டும் இனி என்னிடம் சொல்லாதீர்கள். அப்புறம் அந்த அன்பில் பிரம்மராயனை கேட்டு சொல்ல வேண்டும் என்று கூட சொல்வீர்கள். சக்கரவர்த்தியும் முதன் மந்திரியும் ஏதோ அந்த பட்டங்களை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் விருப்பத்தை மீறி அவர்கள் எதுவும் செய்ய முடியாது. என் தந்தை சக்கரவர்த்தியின் பேரில் தாங்கள் பாரத்தை சுமத்த வேண்டாம். தாங்கள் சம்மதித்தால் என் தந்தையும் சம்மதித்தார் போலத்தான். பொக்கிஷம் தங்கள் கையில் இருக்கிறது. வடபுலத்துக்கு படையெடுத்து போகிறேன் என்றால் சோழ நாட்டிலிருந்து 300,000 என்ன 30,000 வீரர்கள் போட்டியிட்டுக் கொண்டு வருவார்கள். 300 கப்பல்களை சேகரித்து கொடுப்பதிலும் கஷ்டம் ஒன்றுமில்லை. தாங்கள் சம்மதிக்க வேண்டும். மதுராந்தக தேவனும் சம்மதிக்க வேண்டும். அவ்வளவுதான். என்ன சொல்கிறீர்கள் என்று கரிகாலன் நிறுத்தினான். திணறி திண்டாடி திக்குமுக்காடி போன பழுவேட்டரையர் தொண்டையை மறுபடியும் கனைத்துக் கொண்டு கூறினார். ஓ மகனே, தங்கள் அதிசயமான விருப்பத்துக்கு நான் சம்மதித்தாலும் மதுராந்தக தேவரின் சம்மதம் எப்படியும் வேண்டும் அல்லவா? சக்கரவர்த்தியிடம் விடை பெற்றுக் கொள்ளாமல் தாங்கள் திக் விஜயத்துக்கு புறப்பட முடியுமா? ஆகையால் எல்லாருமாக தஞ்சாவூருக்கு போவோம். அது மட்டும் முடியாது. பாட்டா, தஞ்சாவூருக்கு போன பிறகு என் தந்தை வேறு விதமாக கட்டளையிட்டால் என்னால் அதை மீற முடியாமல் போய்விடும். அப்புறம் அங்கே என் அன்னை மலையமான் மகள் இருக்கிறாள், என் சகோதரி இளைய பிராட்டி இருக்கிறாள். அவர்களுக்கு நான் முடித்துறந்து தேசாந்தரம் செல்வது சம்மதமாயிராது. அவர்கள் பேச்சை மீறுவதும் கஷ்டமாயிருக்கும். பாட்டா, இந்த விஷயம் இந்த கடம்பூர் மாளிகையில் தான் முடிவாக வேண்டும். தாங்கள் தஞ்சைக்கு போய் மதுராந்தகனை இங்கே அழைத்து வாருங்கள். நமக்குள் பேசி முடிவு செய்த பிறகு தந்தையிடம் தெரிவிக்கலாம். படையெடுப்புக்கு எல்லாம் ஆயத்தமான பிறகு நான் தஞ்சைக்கு வந்து என் பெற்றோர்களிடம் விடைபெற்றுக் கொண்டு கிளம்புகிறேன். அல்லது மதுராந்தகனுக்கு இப்போதே பட்டம் கட்டிவிட்டு என் பெற்றோர்கள் காஞ்சிக்கு வரட்டும். அங்கே நான் கட்டியிருக்கும் பொன் மாளிகையில் அவர்களை இருக்க செய்துவிட்டு நான் புறப்படுகிறேன் என்றான். பழுவேட்டரையர் சம்புவரையரை பார்த்தார். சம்புவரையரோ கூரை மேட்டை பார்த்து கொண்டிருந்தார். அவரிடமிருந்து உதவி ஒன்றும் கிடைப்பதற்கில்லை என்று கண்டு பழுவேட்டரையர், ஓ மகனே,
தங்களுடைய கட்டளைக்கு மாறாக நான் என்ன சொல்ல முடியும் என்றார். கட்டளை என்று சொல்லாதீர்கள் பாட்டா. சோழ சாம்ராஜ்யத்தின் சேவையில் தலை நரைத்து போன தங்களுக்கு இந்த சிறுவனா கட்டளையிடுவது? என்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பதாக சொல்லுங்கள் என்றான் ஆதித்த கரிகாலன். ஆகட்டும் என்று சொல்லி பழுவேட்டரையர் கனைத்துக் கொண்டார். மிக்க வந்தனம் பாட்டா. அப்படியானால் சீக்கிரமே புறப்படுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். மதுராந்தகனை பகிரங்கமாகவே யானை மீது ஏற்றி வைத்து இவ்விடத்துக்கு அழைத்து வாருங்கள். அல்லது பொன்ரதத்தில் ஏற்றி அழைத்து வாருங்கள். இளைய பாட்டியின் மூடு பல்லக்கு மட்டும் இந்த தடவை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சிரித்தான் கரிகாலன். பின்னர் கந்தமாறன் முதலியவர்களை பார்த்து, கந்தமாறா, உன் பாடு யோகம்தான். உன் வீட்டுக்கு மேலும் விருந்தாளிகள் வரப்போகிறார்கள். சுந்தர சோழருக்கு பிறகு சோழ நாட்டுக்கு சக்கரவர்த்தியாக போகிற மதுராந்தகர் வரப்போகிறார். அவருக்கு பட்ட மகிழ்ச்சியாக போகும் சின்ன பழுவேட்டரையரின் மகளையும் உடன் அழைத்து வந்தாலும் வருவார். கடம்பூர் மாளிகை ஒரே கோலாகலமாக தான் இருக்கும். பழுவூர் பாட்டனார் தஞ்சைக்கு புறப்படட்டும், நாம் வேட்டைக்கு புறப்படலாம். வாருங்கள், மணிமேகலையையும் வேட்டைக்கு அழைத்து போகலாமாம். அவள் இருக்கும் இடம் எப்போதும் எப்போதும் கலகலப்பாயிருக்கிறது என்றான் ஆதித்த கரிகாலன். எனக்கு ஆட்சேபம் இல்லை, மணிமேகலையை கேட்டு பார்க்கலாம் என்றார் சம்புவரையர். கரிகாலன் கடம்பூருக்கு வந்த நாளிலிருந்து பெரிய சம்புவரையரின் உள்ளம் சிறிது சிறிதாக மாறுதல் அடையலாயிற்று. அவருடைய செல்வ புதல்வியாகிய மணிமேகலையே அவருடைய மனமாறுதலுக்கு காரணமாயிருந்தாள். ஆதித்த கரிகாலனுடைய உள்ளத்தை மணிமேகலை கவர்ந்து விட்டாள் என்பதற்கு பல அறிகுறிகள் தென்பட்டன. பெண்களை கண்டெடுத்தும் பாராதவன் என்றும், பிரம்மச்சாரியாகவே காலத்தை கழிக்க போகிறான் என்றும் கரிகாலனை பற்றி பேசப்பட்டு வந்தது. அத்தகையவன் கடம்பூர் மாளிகைக்கு வந்ததிலிருந்து அடிக்கடி பெண்கள் இருக்கும் இடம் போவதும் அவர்களுடன் உல்லாசமாக பேசுவதுமாக இருந்தான். முக்கியமாக அவன் மணிமேகலையின் சூடிகையை பற்றி அடிக்கடி பாராட்டி பேசினான். கரிகாலன் வந்ததிலிருந்து மணிமேகலையும் ஒரே உற்சாகமாக இருந்தாள். அதற்கு காரணம் அவளும் கரிகாலனிடம் பற்றி கொண்டதுதான் என்று பெரிய சம்புவரையர் கருதினார். அவர்கள் இருவருடைய குதூகலத்தையும் பார்த்து பார்த்து சம்புவரையரும் உற்சாகம் கொண்டார். கரிகாலன் மணிமேகலையை மணந்து கொண்டால் தம் செல்வ திருமகள் சோழ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தினியாக விளங்குவாள். அவளுக்கு பிறக்கும் குழந்தையும் தஞ்சை சிங்காதனத்துக்கு உரியவனாவான். இன்று திருக்கோவலூர் மலையமான் அடைந்திருக்கும் பெருமிதத்தை அப்போது தாமும் அடையலாம். அதற்கெல்லாம் தாமே எதற்காக தடையாக இருக்க வேண்டும்? தமது அருமை குமாரியின் ஏற்றத்துக்கு தாமே ஏன் இடையூறு செய்ய வேண்டும்? மதுராந்தகனுக்கு தம் மகளை மனம் செய்விக்கலாம் என்ற யோசனை முன்னம் சம்புவரையருக்கு இருந்தது உண்மைதான். ஆனால் மதுராந்தகனுக்கு ஏற்கனவே இரு மனைவியர் இருந்தனர். சின்ன பழுவேட்டரையரின் மகளை அவன் மணந்திருந்ததுடன் அவளுக்கு ஓர் ஆண்மகனும் பிறந்திருந்தது. ஆகையால் மதுராந்தகன் சிங்காதனம் ஏறினால் பழுவேட்டரையரின் வம்சத்தினர்தான் பட்டத்துக்கு உரிமை பெறுவார்கள். மணிமேகலை தஞ்சை அரண்மனையில் உள்ள பல சேடி பெண்களில் தானும் ஒருத்தியாக வாழ வேண்டியிருக்கும். ஆனால் ஆதித்த கரிகாலனை மணிமேகலை மனம் செய்து கொண்டால் அவள்தான் பட்ட மகிழ்ச்சியாயிருப்பாள். அவளுக்கு பிறக்கும் பிள்ளைக்கே சிங்காதன உரியதாகும். மதுராந்தகனுக்கு பட்டம் சுட்டுவதென்பது பிரம்ம பிரயத்தனமான காரியம். மக்கள் அதற்கு விரோதமாயிருப்பார்கள். மலையமானுடனும் கொடும்பாலூர் வேளானுடனும் போராட்டம் நடத்தித்தான் அதை சாதிக்க வேண்டியதாயிருக்கும். மதுராந்தகனுடைய அன்னையே அதற்கு தடையாயிருக்கிறாள். இவ்வளவு தொல்லையான முயற்சியை எதற்காக மேற்கொள்ள வேண்டும்? ஆதித்த கரிகாலனுக்கு முடிசூட்டுவதென்பது ஏற்கனவே முடிவான காரியம். அதை நிறைவேற்றுவதில் எவ்வித சிரமமும் ஏற்படாது. பழுவூர் வேட்டையர் பிரயாணப்பட்டு சென்ற பிறகு ஆதித்த கரிகாலனும் அவனுடைய தோழர்களும் வேட்டைக்கு புறப்பட்டார்கள். அவர்களுடனே மணிமேகலையையும் மற்ற அந்தப்புற பெண்களையும் அனுப்பக்கூட சம்புவரையர் சித்தமாயிருந்தார். கடல் பொங்கியது. கோடிக்கரையிலிருந்து ஒரு படகோட்டியும் அவன் மனையாலும் விகாரத்தின் வாசலில் வந்து இளவரசரை பற்றி விசாரித்தார்கள். இளவரசர் இங்கேதான் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்றார் ஆச்சாரிய பிஷு. ஆஹா, அப்படிப்பட்ட படகொட்டியார், அவன் பெயர் என்னவென்று தெரியுமா என்றார் இளவரசர். ஆம், தன் பெயர் முருகையன் என்று சொன்னான். கோடிக்கரை தியாக விடங்கர் மகன் என்றும் கூறினான். படகொட்டி முருகையனை அழைத்து வந்து விடுங்கள். நான் இட்ட கோட்டை அவன் தாண்டவே மாட்டான். இருட்டிய பிறகு வந்து அவனை என்னை படகில் ஏற்றி
ஆனைமங்கலத்து சோழ மாளிகைக்கு அழைத்து போய்விடுவான் என்றார் இளவரசர். இளம் பிஷு படகோட்டி முருகையனை அழைத்துக் கொண்டு பொன்னியின் செல்வர் இருந்த இடத்தை அணுகினார். முருகையன் இளவரசர் கூறுவதை பக்தியுடன் கேட்டுக்கொண்டான். முருகா, இன்றிரவு நீ திரும்பி வந்து என்னை படகில் ஏற்றி ஆனைமங்கலத்துக்கு அழைத்து போக வேண்டும் என்று இளவரசர் கூறினார். ஆச்சாரிய பிஷு, இளவரசே, இரவு வரையில் காத்திருக்க வேண்டியதில்லை, தாங்கள் இப்போதே புறப்பட்டு போகலாம் என்று சொன்னார். உண்மை என்னவென்றால், பொங்கி வரும் கடல் அந்த சூடாமணி விகாரத்தை சிறிது நேரத்துக்கெல்லாம் முழுகடித்துவிடும் என்று பிஷுவின் உள்ளத்தில் ஒரு பீதி உண்டாகியிருந்தது. ஆகையால் இளவரசரை அவசரமாக வெளியேற்ற விரும்பினார். ஆனைமங்கலம் கடற்கரையிலிருந்து கிழக்கே சற்று தூரத்தில் இருந்தது. ஆகையினால் பொங்கி வரும் கடல் அவ்வளவு தூரம் போய் எட்ட முடியாது. எட்டினாலும் அங்குள்ள மிகப்பெரிய சோழ மாளிகை மூழ்கிவிடாது. இளவரசர் பிஷுவின் கருத்தை ஏற்றுக்கொண்டார். உடனே படகு கொண்டு வருமாறு கட்டளை பிறந்தது. இதற்கிடையில் அங்கே கூடியிருந்த புத்த பிஷுக்களை பார்த்து, ஆச்சாரிய பிஷு, நாம் கருணையே வடிவமான புத்த பகவானை சேர்ந்தவர்கள். இப்போது நாகப்பட்டினத்து மக்களுக்கு பெரும் சோதனை நேரிட்டிருக்கிறது. கடல் பொங்கி நகரத்துக்குள் வேகமாக புகுவதை கண்டேன். புயலின் வேகத்தினால் வீடுகளின் கூரைகள் சிதறி பறக்கின்றன. மரங்கள் தடதடவென்று முறிந்து விழுகின்றன. நாகைப்பட்டினத்திலும் அக்கம் பக்கத்திலும் வசிக்கும் மக்களில் வயோதிகர்களும் குழந்தைகளும் எத்தனையோ பேர் தவிக்கும் வகையறியாது தவித்துக் கொண்டிருப்பார்கள். நீங்கள் அனைவரும் நாலாபுரமும் சென்று உங்கள் கண் முன்னால் கஷ்டப்படுகிறவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்கள். குழந்தைகளையும் வயோதிகர்களையும் முதலில் கவனியுங்கள் என்றார். இதை கேட்டதும் பிஷுக்கள் அங்கிருந்து அகன்று சென்றார்கள். கால்வாயில் படகு வந்து சேர்ந்தது. இளவரசர் ஆச்சாரிய பிஷுவுக்கு வணக்கம் செலுத்தி விடை பெற்று அதில் ஏறிக்கொண்டார். முருகையனும் ஏறி படகு தள்ள தொடங்கினான். படகு கண்ணுக்கு மறையும் வரையில் பிஷு அதையே பார்த்து கொண்டு நின்றிருந்தார். முருகையா, படகை ஆனைமங்கலம் அரண்மனைக்கு விடு என்று பொன்னியின் செல்வர் உரத்த குரலில் கூவினார். அச்சமயம் உச்சநிலையை அடைந்திருந்த புயற்காற்றும் புயலில் பொங்கி வந்த கடலும் போட்ட இறைச்சலினால் அவர் கூறியது முருகையின் காதில் விழவில்லை. ஆயினும் இளவரசரின் முகத்தோற்றத்திலிருந்து அவருடைய விருப்பத்தை அறிந்து கொண்ட முருகையன் படகை செலுத்த தொடங்கினான். சூடாமணி விகாரத்தின் முழுகிக் கொண்டிருந்த மண்டப சிகரங்களின் மீதும் புத்தர் சிலைகளின் மீதும் மோதாமல் படகை செலுத்துவது மிகவும் கடினமாயிருந்தது. முருகையன் பெரும் புயலிலும் சுழிக்காற்றிலும் நடுக்கடலில் படகு செலுத்தி பழக்கப்பட்டவனாதலால் வெகு லாவகமாக செலுத்திக் கொண்டு போனான். அதை பார்த்து இளவரசர் வியந்தார். பெரிய பெரிய மரங்கள் காற்றில் முறிந்து விழுந்தன. முறிந்த மரங்களில் சில மிதந்து மிதந்து சென்றன. ஆடு மாடுகள் வெள்ளத்தில் அலறிக்கொண்டு மிதந்து சென்றன. முருகையின் அப்பால் இப்பால் பார்க்காமல் படகை சர்வ ஜாக்கிரதையாக செலுத்திக் கொண்டு சென்றான். சூடாமணி விகாரம் நாகைப்பட்டினத்தில் கடற்கரையோரமாக இருந்தது. அங்கிருந்து கால்வாய் சிறிது தூரம் வரையில் தெற்கு திசையை நோக்கி சென்றது. பிறகு தென்மேற்காக அரைக்காதம் வரையில் சென்று அங்கிருந்து மீண்டும் திரும்பி தென் திசையில் நேராக சென்றது. இந்த இரண்டாவது திருப்பத்தின் முனையிலேதான் ஆனைமங்கலம் அரண்மனை இருந்தது. இருட்டுகிற சமயத்தில் படகு ஆனைமங்கலத்திலிருந்த சோழ மாளிகையை அணுகியது. பொங்கி வந்த கடல் அந்த மாளிகையை எட்டவில்லை. அரண்மனைக்கு அருகில் அமைந்திருந்த அலங்கார படித்துறையில் கொண்டு போய் முருகையன் படகை நிறுத்தினான். அவர்கள் அரண்மனைக்குள் பிரவேசித்ததும் புயல் காற்றோடு பெருமழையும் சேர்ந்து சோ என்று கொட்டத் தொடங்கியதும் சரியாயிருந்தன. மக்கள் குதூகலம். மறுநாள் புயலின் உக்கிரம் தணிந்தது. பொங்கி வந்த கடலும் பின்வாங்கி சென்றது. ஆனால் அவற்றினால் ஏற்பட்ட நாச வேலைகள் வர்ணனைக்கு அப்பாற்பட்டிருந்தன. நாகைப்பட்டினம் நகரில் பாதி வீடுகளுக்கு மேல் கூரைகளை இழந்து குட்டி சுவர்களாக நின்றன. அந்த வீதிகளில் ஒன்றில் இளவரசர் அருள்மொழிவர்மர் வியாபாரியின் வேடத்தில் தோளில் ஒரு மூட்டையை சுமந்து நடந்து கொண்டிருந்தார். அவர் பின்னால் முருகையன் இன்னும் ஒரு பெரிய முட்டையை சுமந்து நடந்து கொண்டிருந்தான். புயலினாலும் வெள்ளத்தினாலும் நேர்ந்திருந்த அல்லோல் கல்லோலல்களை பார்த்து கொண்டு அவர்கள் போனார்கள். இடிந்த வீடு ஒன்றின் சுவரின் மறைவிலிருந்து ஒரு பெண் அவர்கள் வருவதை பார்த்து கொண்டே இருந்தாள். அவள் முருகையனின் மனையாள்தான். அவள் ஓடி வந்து இளவரசரின் முன்னால் வந்து காலில் விழுந்தாள். முருகையன் அவளுடைய கவனத்தை கவர முயன்றாள். உதட்டில் விரலை வைத்து சமிங்கி செய்தான். உஷ் உஷ் என்று எச்சரித்தான். ஒன்றும் பயன்படவில்லை. சக்கரவர்த்தி திருமகனே, வீராதி வீரனே, பொன்னியின் செல்வா, சோழ நாட்டின் சவ புதல்வா,
சூடாமணி விகாரத்தில் முழுகிப் போய்விடாமல் தாங்கள் பிழைத்து வந்தீர்களா? என் கண்கள் என்ன பாக்கியம் செய்தன என்று கூச்சலிட்டாள். வீதியில் அச்சமயம் அங்கும் இங்கும் போய்க் கொண்டிருந்தவர்கள் அத்தனை பேருடைய கவனமும் இப்பொழுது இளவரசின் பால் திரும்பின. ஓடக்கார முருகையன் தன் மனைவி போட்ட கூச்ச கூக்குரலை கேட்டு திடுக்கிட்டு திகைத்தான். மறுபடியும் அவளை பார்த்து கையினால் சமிகைகள் செய்து கொண்டே, பெண்ணே என்ன உளறுகிறாய், உனக்கு பைத்தியமா என்றான். இளவரசர் குறுக்கிட்டு, பெண்ணே நீ என்னை யார் என்றோ தவறாக நினைத்துக் கொண்டாய். நான் ஈழ நாட்டிலிருந்து வந்த வியாபாரி. நான் தான் இவனை என்னுடன் வழிகாட்டுவதற்காக அழைத்துக் கொண்டு புறப்பட்டேன். வீண் கூச்சல் போடாதே என்றார். இந்த பேச்சு நடந்து கொண்டிருக்கும் போதே அவர்களை சுற்றிலும் ஜனங்கள் கூடிவிட்டார்கள். கூட்டம் நிமிஷத்துக்கு நிமிஷம் அதிகமாகிக் கொண்டிருந்தது. வந்தவர்கள் எல்லாரும் இளவரசரை உற்று பார்க்கலானார்கள். அதுவரையில் அடங்காத வியப்புடன் பார்த்து கொண்டிருந்த மக்கள், பொன்னியின் செல்வர் வாழ்க, இளம் கொண்ட வீராதி வீரர் வாழ்க என்று ஒரு பெரிய கோஷத்தை கிளப்பினார்கள். அதை கேட்டுவிட்டு மேலும் பல மக்கள் திரண்டு வந்து அங்கே கூடினார்கள். அப்படி வந்தவர்களிலே நாகைப்பட்டினம் நகரத்தின் என் பேராய தலைவர் ஒருவரும் இருந்தார். அவர் கூட்டத்தை விலக்கிக் கொண்டு முன்னால் வந்து, ஓ மகனே, தாங்கள் இந்த நகரின் சூடாமணி விகாரத்தில் இருந்து வருவதற்காக கேள்விப்பட்டோம். அந்த வதந்தியை நாங்கள் நம்பவில்லை. இப்போது உண்மை அறிந்தோம். நேற்று அடித்த பெரும் புயல் இந்த நகரத்தில் எத்தனையோ நாசங்களை விளைவித்திருக்கிறது. ஆனாலும் தங்களை புத்த விகாரத்திலிருந்து பத்திரமாய் வெளிக்கொணர்ந்ததே. அதை முன்னிட்டு புயலின் கொடுமைகளை எல்லாம் மறந்து விடுகிறோம். இந்த நகரில் தங்களுடைய பாதம் பட்டது இந்நகரின் பாக்கியம் என்று கூறினார். இளவரசர் இனிமேல் தன்னை மறைத்துக் கொள்ள பார்ப்பதில் பயனில்லை என்று கண்டு கொண்டார். ஐயா, தங்களுடைய அன்புக்கு மிக்க நன்றி. இந்த நகர மாந்தரின் அன்பு என்னை பரவசப்படுத்துகிறது. ஆனால் வெகு முக்கியமான காரியமாக நான் தஞ்சாவூருக்கு அவசரமாக போக வேண்டியிருக்கிறது. பிரயாணம் தடைபடக்கூடாது என்பதற்காகத்தான் இப்படி வியாபாரியின் வேடம் பூண்டு புறப்பட்டேன். எனக்கு விடை கொடுங்கள் என்றார். அப்போது கூட்டத்திலிருந்து ஒரு குரல் கிளம்பியது. கூடாது கூடாது, இளவரசர் இங்கே ஒரு நாளாவது தங்கி எங்களின் உபச்சாரத்தை பெற்றுக் கொண்டுதான் புறப்பட வேண்டும் என்று உரக்க சத்தமிட்டு கூறியது அக்குரல். அதை பின்பற்றி இன்னும் ஆயிரம் ஆயிரம் குரல்கள், கூடவே கூடாது, இளவரசர் ஒரு நாளாவது இங்கே தங்கி இலைப்பாறி விட்டுத்தான் போக வேண்டும் என்று கூச்சலிட்டன. என் பேராயத்தின் தலைவர் அப்போது, ஓ மகனே, இந்நகர மக்களின் அன்பையும் உற்சாகத்தையும் பார்த்தீர்களா? எங்கள் உபச்சாரத்தை தாங்கள் ஏற்றுக்கொண்டு ஒருவேளையாவது எங்கள் விருந்தாளியாக இருந்துவிட்டுத்தான் போக வேண்டும். இளவரசே, இங்கு தங்குவதனால் ஏற்படும் தாமதத்தை சரிபடுத்திக் கொள்ளலாம். தாங்களோ கால்நடையாக புறப்பட்டிருக்கிறீர்கள். புயல் மழை காரணமாக சோழ நாட்டு சாலைகள் எல்லாம் தடைபட்டு கிடக்கின்றன. நதிகளிலெல்லாம் பூரண வெள்ளம் போகிறது. கால்நடையாக சென்று எப்போது போய் சேர்வீர்கள்? தங்களை யானை மீது வைத்து ஊர்வலமாக அனுப்புகிறோம். தங்களுடன் நாங்கள் அனைவரும் வந்து தஞ்சாவூருக்கே கொண்டு விட்டு வருகிறோம் என்றார் என் பேராயத்தின் தலைவர். அவர் பேசிக் கொண்டிருக்கையில் ஜனங்களின் கூட்டம் மேலும் அதிகமாகிக் கொண்டிருந்தது. அரைப்பகல் நேரமாவது இங்கே தங்கிவிட்டுத்தான் புறப்பட வேண்டும் என்று இளவரசர் முடிவு செய்தார். என் பேராயத்தின் தலைவரை பார்த்து, ஐயா, இவ்வளவு மக்களின் அன்பையும் புறக்கணித்துவிட்டு நான் போக விரும்பவில்லை. பிற்பகல் வரையில் இங்கே இருந்துவிட்டு மாலையில் புறப்படுகிறேன். அதற்காவது அனுமதி கொடுப்பீர்கள் அல்லவா என்றார். இளவரசர் தங்கி செல்ல சம்மதித்து விட்டார் என்ற செய்தி பரவியதும் ஜனக்கூட்டத்தின் உற்சாகம் எல்லை கடந்து விட்டது. இதற்கிடையில் நாகைப்பட்டினம் நகரின் ஐம்பெரும் குழுவின் அதிகாரிகளும் என் பேராயத்தின் தலைவர்கள் அனைவரும் வந்து சேர்ந்து விட்டார்கள். இளவரசருக்கு விருந்தளிக்க பெருந்தர ஏற்பாடுகள் நடந்தன. இளவரசரை பார்க்க வந்த ஜனத்திரளுக்கு உணவளிக்கும் ஏற்பாடுகளும் நடந்தன. விருந்துகள் முடிந்து புறப்பட வேண்டிய சமயம் நெருங்கிற்று. இளவரசர் சோழ மாளிகையின் மேல் மாடத்து முகப்பில் வந்து கைகூப்பிக் கொண்டு நின்றார். வீதியில் ஒரு பெரிய கோலாகலமான ஊர்வலம் புறப்படுவதற்கு எல்லாம் ஆயத்தமாயிருந்தன. இளவரசர் ஏறி செல்வதற்கு அலங்கரிக்கப்பட்ட யானை ஒன்று வந்து நின்றது. முன்னாலும் பின்னாலும் குதிரைகள், ரிஷபங்கள் முதலியவை நின்றன. திருச்சின்னங்களும் கொடிகளும் ஏந்தியவர்களும் பலவித வாத்தியக்காரர்களும் அணிவகுத்து நின்றார்கள். மக்களோ நேற்று மாலை பொங்கி எழுந்த கடலை போல் ஆரவாரித்துக் கொண்டு
கண்ணுக்கெட்டிய தூரம் நின்றார்கள். சிறிது நேரத்துக்கெல்லாம் இளவரசர் யானை மீது ஏறிக்கொண்டு பிரயாணப்பட்டார். ஆயிரக்கணக்கான மக்கள் அடங்கிய ஒரு மாபெரும் ஊர்வலம் தஞ்சையை நோக்கி புறப்பட்டது. போக போக இளவரசருடன் தொடர்ந்த ஊர்வலம் பெரிதாகிக் கொண்டிருந்தது. படகில் பழுவேட்டரையர். புயல் அடித்த அன்று காலையிலேதான் பெரிய பழுவேட்டரையர் கடம்பூரிலிருந்து தஞ்சைக்கு புறப்பட்டார். கொள்ளிட நதி வரையில் அவர் வழக்கமான பாதையிலே சென்று பின்னர் கொள்ளிட கரைசாலை வழியாக மேற்கு நோக்கி திரும்பினார். மேற்கே சென்று திருவையாற்றுக்கு நேராக கொள்ளிடத்தை கடக்க விரும்பி சென்றார். வழக்கம் போல் நூற்றுக்கணக்கான பரிவாரங்களுடன் இச்சமயம் பெரிய பழுவேட்டரையர் புறப்படவில்லை. தாம் போவதும் வருவதும் கூடிய வரையில் எவருடைய கவனத்தையும் கவராமல் இருக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆகையால் 10 பேரைத்தான் தம்முடன் அழைத்து போனார். திருவையாற்றுக்கு நேரே கொள்ளிடத்துக்கு வடக்கரையில் பழுவேட்டரையர் வந்தபோது அந்த பெரிய நதியில் வெள்ளம் இருக்கரையும் தொட்டுக்கொண்டு பிரவாகமாக போய்க் கொண்டிருந்தது. அங்கிருந்த சிறிய படகில் குதிரைகளை கொண்டு போவது இயலாத காரியம். பெருங்காற்றுக்கு அறிகுறிகள் காணப்பட்டுக் கொண்டிருந்தன. ஆகையால் திரும்பி போவதற்கு சௌகரியமாக இருக்கட்டும் என்று குதிரைகளை வடக்கரையில் விட்டுவிட்டு பழுவேட்டரையர் தம்முடன் வந்த 10 வீரர்களுடன் படகில் ஏறினார். படகு நடுநதியில் சென்று கொண்டிருந்த போது புயல் வலுத்து விட்டது. படகோட்டிகள் இருவரும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு படகை செலுத்தினார்கள். நதி வெள்ளத்தின் வேகம் படகை கிழக்கு நோக்கி இழுத்தது. புயல் அதை மேற்கு நோக்கி தள்ள பார்த்தது. படகோட்டிகள் படகை தெற்கு நோக்கி செலுத்த முயன்றார்கள். இந்த 3 வித சக்திகளுக்கு இடையில் அகப்பட்டு கொண்ட படகு திரும்பி சக்கரமாக சுழன்றது. கடைசியாக வெகு நேரம் படகு தவித்து தத்தளித்த பிறகு கரையேற வேண்டிய துறைக்கு அரைக்காத தூரம் கிழக்கே சென்று கரையை அணுகியது. இனி கவலை இல்லை என்று எல்லாரும் பெருமூச்சு விட்டார்கள். அச்சமயத்தில் நதிக்கரையில் புயற்காற்றினால் பேயாட்டம் ஆடிக்கொண்டிருந்த மரங்களில் ஒன்று தடார் என்று முறிந்து விழுந்தது. முறிந்த மரத்தை காற்று தூக்கி கொண்டு வந்து படகின் அருகில் தண்ணீரில் போட்டது. படகை திருப்பி அப்பால் செலுத்துவதற்கு ஓடக்காரர்கள் பெருமுயற்சி செய்தார்கள். பலிக்கவில்லை. மரம் அதிவேகமாக வந்து படகிலே மோதியது. படகு தடார் என்று கவிழ்ந்தது. மறுக்கணம் படகில் இருந்தவர்கள் அனைவரும் தண்ணீரில் விழுந்து மிதந்தார்கள். கரையை நெருங்கி படகு வந்துவிட்டிருந்தபடியால் சிலர் நீந்தி சென்று கரையை அடைந்தார்கள். சிலர் மரங்களின் மீது தொத்திக் கொண்டு நின்றார்கள். சிலர் கையில் அகப்பட்டதை பிடித்துக் கொண்டு தண்ணீரில் மிதந்து கொண்டிருந்தார்கள். பழுவேட்டரையர் வேறு சிந்தனைகளில் ஈடுபட்டிருந்தபடியால் படகுக்கு நேர்ந்த விபத்தை எதிர்பார்க்கவே இல்லை. படகு கவிழ்ந்ததும் தண்ணீரில் முழுகிவிட்டார். அவரை பிரவாகத்தின் வேகம் வெகு தூரம் அடித்துக் கொண்டு போய்விட்டது. சில முறை தண்ணீர் குடித்து மூக்கிலும் காலிலும் தண்ணீர் ஏறி திணறி தடுமாறி கடைசியில் ஒருவாறு சமாளித்துக் கொண்டு அவர் பிரவாகத்துக்கு மேலே வந்தபோது படகையும் காணவில்லை. படகில் இருந்தவர்கள் யாரையும் காணவில்லை. உடனே அந்த கிழவரின் நெஞ்சில் பழைய தீரத்துவம் துளிர்ந்து எழுந்தது. எத்தனையோ போர்களில் மிக ஆபத்தான நிலைமையில் துணிவுடன் போராடி வெற்றி பெற்ற அந்த மாபெரும் வீரர் இந்த கொள்ளிடத்து வெள்ளத்துடன் போராடி வெற்றி கொள்ள தீர்மானித்தார். சுற்றுமுற்றும் பார்த்தார். சமீபத்தில் மிதந்து வந்த ஒரு மரக்கட்டையை எட்டி பிடித்துக் கொண்டார். கரையை குறிவைத்து நீந்து தொடங்கினார். வெள்ளத்தின் வேகத்துடனும் புயலின் வேகத்துடனும் ஏக காலத்தில் போராடிக் கொண்டே நீந்தினார். கை சளைத்த போது சிறிது நேரம் வெறுமனே மிதந்தார். பலமுறை நதிக்கரையை ஏற முயன்ற போது மழையினால் சேராகி இருந்த கரை அவரை மறுபடியும் நதியில் தள்ளிவிட்டது. உடனே விட்டுவிட்ட கட்டையை தாவி பிடித்துக் கொண்டார். இவ்விதம் இருட்டி 1 ஜாமத்துக்கு மேலாகும் வரையில் போராடிய பிறகு நதி படுக்கையில் நாணற்காடு மண்டி வளர்ந்திருந்த ஓரிடத்தில் அவருடைய கால்கள் தரையை தொட்டன. பின்னர் வளைந்து கொடுத்த நாணர் புதர்களின் உதவியை கொண்டு அக்கிழவர் தட்டு தடுமாறி நடந்து கடைசியாக கரை ஏறினார். அவரை சுற்றிலும் கனாந்தகாரம் சூழ்ந்திருந்தது. பக்கத்தில் ஊர் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. திருமலையாற்றுக்கு எதிரில் கரையேற வேண்டிய ஓடத்துறைக்கு சுமார் 1.5 காத தூரம் கிழக்கே வந்திருக்க வேண்டும் என்று தோன்றியது. ஆமாம், குடந்தை நகரத்துக்கு அருகிலேதான் தாம் கரையேறி இருக்க வேண்டும். இன்றிரவு எப்படியாவது குடந்தை நகருக்கு போய்விட முடியுமா? புயல் அப்போதுதான் பூரண உக்கிரத்தை அந்த பிரதேசத்தில் அடைந்திருந்தது. மரங்கள் சடசடவென்று முறிந்து விழுந்தன. வானத்தில் அண்ட கடாகங்கள் வெடித்து விடுவது போன்ற இடிமுழக்கங்கள் அடிக்கடி கெட்டன. பெரும் மழை சோவென்று கொட்டியது.
இங்கேயாவது பாழடைந்த மண்டபம் அல்லது பழைய கோயில் இல்லாமலா போகும்? அதில் தங்கி இரவை கழிக்க வேண்டியதுதான். பொழுது விடிந்த பிறகுதான் மேலே நடையை தொடங்க வேண்டும் என்று முடிவு கட்டி கொண்டு தள்ளாடி நடுங்கிய கால்களை ஊன்றி வைத்த வண்ணம் நதிக்கரையோடு நடந்து சென்றார். நதியில் கரையின் விளிம்பை தொட்டுக்கொண்டு வெள்ளம் போய்க் கொண்டிருந்தது. மழை பெய்தபடியால் கரை மேலேயும் ஓரளவு தண்ணீராயிருந்தது. இருட்டை பற்றியோ சொல்ல வேண்டியதாய் இல்லை. ஆகவே அந்த வீர கிழவர் நடந்து சென்ற போது தம் எதிரிலே நதிக்கரையின் குறுக்கே கொஞ்சம் தண்ணீர் அதிகமாக ஓடியதை பற்றி அதிக கவனம் செலுத்தவில்லை. திடீரென்று முழங்கால் அளவு ஜலம் வந்துவிட்டதும் சற்று தயங்கி யோசித்தார். தொடையளவு ஜலம் வந்ததும் திடுக்கிட்டார். அதற்கு மேலே யோசிப்பதற்கு அவகாசமே இருக்கவில்லை. மறுக்கணம் அவர் தலைக்குப்புற தண்ணீரில் விழுந்தார். கொள்ளிடத்தின் கரை உடைத்துக் கொண்டு அந்த இடத்தில் தெற்கு நோக்கி பாய்ந்து கொண்டிருந்த வெள்ளம் அவரை உருட்டி புரட்டி அடித்துக் கொண்டு போயிற்று. கரைக்கு அப்பால் பள்ளமான பிரதேசமானபடியால் அவரை ஆழமாக இன்னும் ஆழமாக அதல பாதாளத்துக்கே அடித்துக் கொண்டு போவது போலிருந்தது. படகு கவிழ்ந்து நதியில் போய்க் கொண்டிருந்த வெள்ளத்தில் மூழ்கிய போது அவர் சற்று எளிதாகவே சமாளித்துக் கொண்டார். இப்போது அவ்விதம் முடியவில்லை. உருண்டு புரண்டு உருண்டு புரண்டு கீழே கீழே போய்க் கொண்டிருந்தார். கண் தெரியவில்லை, காது கேட்கவில்லை, நிமிர்ந்து நின்று மேலே வரவும் முடியவில்லை. மூச்சு திணறியது. சில நிமிட நேரத்துக்குள் அடியோடு அவர் நினைவை இழந்தார். தடார் என்று தலையில் ஏதோ முட்டியதும் மீண்டும் சிறிது நினைவு வந்தது. கைகள் எதையோ கருங்கல்லையோ கெட்டியான தரையையோ பிடித்துக் கொண்டிருந்தன. ஏதோ ஒரு சக்தி அவரை மேலே கொண்டு வந்து முந்தி தள்ளியது. அவரும் மிச்சமிருந்த சிறிது சக்தியை பிரயோகித்து கரங்களை ஊன்றி மேலே எழுப்பி பாய்ந்தார். மறுநிமிடம் கெட்டியான கருங்கள் தரையில் அவர் கிடந்தார். கஷ்டப்பட்டு கண்களை திறக்க பிரயத்தப்பட்டார். இருக அமுங்கி கிடந்த கண்ணிமைகள் சிறிது திறந்ததும் எதிரே தோன்றிய ஜோதி அவருடைய கண்களை கூச செய்தது. அந்த ஜோதியில் துர்கா பரமேஸ்வரியின் திருமுக மண்டலம் தரிசனம் தந்தது. எதிரே தரிசனம் அளிப்பது அம்மனுடைய விக்ரமம். தாம் விழுந்து கிடப்பது கற்பகிரகத்தை அடுத்துள்ள அர்த்த மண்டபம். அம்மனுக்கு அருகில் முணுமுணுக்கென்று சிறிய தீபம் எரிந்து கொண்டிருந்தது. அதன் வெளிச்சம்தான் சற்று முன் தம் கண்களை அவ்வளவு கூச செய்தது. வெளியிலே இன்னும் சோயின்று மழை கொட்டிக் கொண்டிருந்தது. புயலும் அடித்துக் கொண்டிருக்கிறது. அவ்வளவு புயலும் மழையும் தேவி கோவிலின் கற்பகிரகத்தில் ஒளிர்ந்த தீபத்தை அசைக்க முடியவில்லை. கிழவர் தட்டு தடுமாறி எழுந்து நிற்க முயன்றார். அவர் உடம்பு நடுங்கியது. அம்மன் சந்நிதியில் திரை விடுவதற்காக தொங்கிய துணியை எடுத்து உடம்பை நன்றாக துடைத்துக் கொண்டார். தமது ஈரத்துணியை களைந்து எறிந்துவிட்டு திரை துணியை அறையில் உடுத்திக் கொண்டார். அம்மன் சன்னதியில் உடைந்த தேங்காய் முடிகள், பழங்கள், நிவேதனத்துக்கான பொங்கல் பிரசாதங்கள் எல்லாம் வைத்திருப்பதை கண்டார். இன்றிரவை இந்த கோயிலிலேயே கழிக்க வேண்டியதுதான். இதை காட்டிலும் வேறு தக்க இடம் கிடைக்கப் போவதில்லை. பயபக்தியுடன் பழுவேட்டரையர் தேவியின் சன்னிதானத்தை நெருங்கினார். அங்கிருந்த பிரசாதங்களை எடுத்து வேண்டிய அளவு அருந்தினார். மிச்சத்தை பத்திரமாக வைத்து மூடினார். தேவியின் மின்னிலையில் நமஸ்காரம் செய்யும் பாவனையில் படுத்தார். கண்களை சுற்றி கொண்டு வந்தது. சிறிது நேரத்துக்குள் பழுவேட்டரையர் பெருந்துயிலில் ஆழ்ந்து விட்டார்.